this sermon, how the angel came to me and his commission, was delivered on Monday evening, January 17, 1955, at Chicago, Illinois, USA. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நமது அருமை சகோதரனும் 20வது நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரன்ஹம் அவர்களால் 1955 ஜனவரி 17 திங்கள் மாலையில் அமெரிக்கா இல்லினாய்ஸ் சிக்காகோவில் ஹவு த ஏஞ்சல் கேம் டு மீ அண்ட் ஹிஸ் கமிஷன், எவ்விதமாக தூதன் என்னிடத்திற்கு வந்தார் என்பதும் அவருடைய கட்டளையும் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள். ஒருவேளை சகோதரர்கள், நான் இங்கே அநேக ஒலிநாடா பதிவு பிட்டுகளை காண்கிறேன், அவைகள் நிச்சயமாக இச்செய்தியை பதிவாக்கும். See the brother here's got these tape recorders and you run that right back through, you can get your case exactly. பரிசுத்தாவியானவர் என்ன கூறியுள்ளார் என்பதை அறிய விரும்புகிறவர்கள் எந்த நேரத்திலும் ஒலிநாடா பதிவு பெட்டிகளை இங்கே வைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சகோதரர்களை நன்றாய் பார்த்துக் கொண்டு அவர்களிடத்தில் போய் அதை திரும்ப திரும்ப போட்டு கேளுங்கள். உங்களுடைய காரியத்தை சரியாக அறிந்து கொள்வீர்கள். Watch and see if it don't happen just exactly the way it says. நீங்கள் நன்றாக கவனித்து கூறப்பட்ட வண்ணமாகவே அது சம்பவிக்காமல் போகின்றதா என்று பாருங்கள். கர்த்தர் உரைக்கிறதாவது ஒரு குறிப்பிட்ட காரியம், அல்லது இது இந்த விதமாகத்தான், அல்லது அதை சோதித்து பாருங்கள் என்று கூற நீங்கள் கேட்கும் போது அது சரியா அல்லது இல்லையா என்று பாருங்கள். புரிகின்றதா? அது எப்பொழுதும் அந்த விதமாகத்தான் இருக்கிறது. Now, for just a little background, இப்பொழுது ஒரு சிறு பின்னணியத்திற்காக, and I'm just kind of happy tonight that there's just a few of us here. We're just home folks, aren't we? We're not, none of us strangers. இன்றிரவு நம்மில் ஒரு சிலர் மட்டுமே இருக்கின்றபடினால் நான் ஒரு விதமான சந்தோஷமாய் இருக்கிறேன். நாம் இந்த இடத்தை சேர்ந்தவர்கள் இல்லையா? நம்மில் ஒருவரும் அந்நியர்கள் அல்ல. Use my Kentucky grammar and feel right at home now because we're என்னுடைய கென்டக்கி இலக்கணத்தை நான் உபயோகிப்பது வீட்டில் இருப்பது போல் உணரலாம். ஏனென்றால் நாம் எல்லாரும் இங்குள்ளவர்கள். We're just an I thrown off on Kentucky now. If anybody here from Kentucky கென்டக்கியிலிருந்து வந்தவர்கள் யாராவது இருந்தால் நான் ஒன்றும் கென்டக்கியை குறைவாய் கூறவில்லை. Is there anybody here from Kentucky? Raise your hand. Say I should feel right at home. கென்டக்கியிலிருந்து வந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். அப்பா, அப்படியானால் நான் வீட்டில் இருப்பது போல் உணர வேண்டும் இல்லையா? அது மிகவும் அருமையாயிருக்கிறது. என்னுடைய தாயார் சாப்பாட்டு விடுதி ஒன்று நடத்தி கொண்டிருந்தார். அதை பார்க்கும்படியாய் நான் ஒரு நாள் அங்கே போயிருந்தேன். அங்கே ஒரு மகத்தான புருஷர் கூட்டம் சாப்பிட இருந்தார்கள். அங்கே ஒரு பெரிய நீண்ட மேஜை வைக்கப்பட்டிருந்தது. நான் அவர்களிடத்தில் இதில் எத்தனை பேர்கள் கென்டக்கியைச் சேர்ந்தவர்கள் என்றேன். எல்லாருமா எழுந்து நின்றனர். அன்றிரவு நான் என்னுடைய சபைக்கு சென்று இங்கே கென்டக்கியில் இருந்து வந்தவர்கள் எத்தனை பேர்கள் என்றேன். எல்லாரும் எழுந்து நின்றனர். எனவே நான் அது மிகவும் அருமையாயிருக்கிறது என்றேன். மிஷினரிமார்கள் நல்ல வேலை செய்திருக்கிறார்கள், அதற்காக நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்கிறோம். Now in the book of Romans, the 11th chapter and the 28th verse. இப்பொழுது ரோமரின் புத்தகம் 11:28. Listen closely now to the reading of the scripture. வேத வார்த்தைகள் வாசிக்கப்படுகையில் இப்பொழுது கூர்ந்து கவனிக்கவும். As concerning the gospel, they are enemies for your sake. But as touching the election, they are beloved of the for the Father's sake. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞ்சராய் இருக்கிறார்கள். தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவளாய் இருக்கிறார்கள். For the gifts and callings of God are without repentance. தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. Shall we pray? ஜெபம் செய்வோம்.
Lord, help us tonight now as we approach this reverently. கர்த்தாவே, இதை பயபக்தியுடன் நாங்கள் அணுகுகையில் இன்றிரவு இப்பொழுது எங்களுக்கு உதவி செய்யும். With all of our heart and sincerity. எங்கள் முழு இருதயத்தோடும் உத்தமத்தோடும் நாடுகிறோம். Only for your glory these things are said. உம்முடைய மகிமைக்காகவே இந்த காரியங்கள் எல்லாம் கூறப்படுகின்றது. Help me, Lord. எனக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. And put just in my mind just the things that should be said and how much to say. சொல்லப்பட வேண்டிய காரியங்களையும் அதிலும் எவ்வளவு சொல்லப்பட வேண்டும் என்பதையும் என் சிந்தனையில் வையும். Stop me when it's your time. உம்முடைய நேரம் வந்ததும் என்னை நிறுத்தும். I ask that every heart will receive these things for the benefit of the sick and needy in this audience. இந்த கூட்டத்தாரில் உள்ள வியாதியஸ்தரும் தேவைகள் உள்ளவர்களும் லாபமடையத்தக்கதாக ஒவ்வொரு இருதயமும் காரியங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் செய்யும். For I ask it in Jesus Christ's name. Amen. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம். ஆமென். Now, I want to approach this subject just while we're small and I'll try not to keep you too long. நாம் சிறு கூட்டமாய் இருக்கையில் நான் இந்த பொருளின் பேரில் பேசுவதற்கு அணுகுகிறேன். நீண்ட நேரம் உங்களை காக்க வைக்காமல் இருக்க முயற்சிப்பேன். I'll lay my watch out here and try my best now to let you out in good time. என்னுடைய கடிகாரத்தை இங்கே எனக்கு முன்பாக வைத்து உங்களை நல்ல நேரத்தில் வெளியே அனுப்ப இயன்றவரையில் பிரயாசிப்பேன். So you can be back tomorrow night. அதனால் நீங்கள் நாளை இரவு திரும்ப வரக்கூடும். Now be in prayer. இப்பொழுது ஜெபத்திற்குள் இருங்கள். I don't think the boy even give out cars. I've never asked him whether he... ஜெப அட்டைகள் கூட பையன் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறேன். கொடுத்தானா என்று கூட நான் அவனிடத்தில் கேட்கவில்லை. அவர்கள் கொடுக்கவில்லை என்றாலும் அல்லது அவர்கள் கொடுத்தார்களோ அல்லது கொடுக்கவில்லையோ அதனால் ஒரு பாதகமும் இல்லை. எப்படி இருந்தாலும் நாங்கள் யாரையாவது அழைக்க விரும்பினாலும் இங்கே உள்ளே எங்களிடத்தில் ஜெப அட்டைகள் இருக்கிறது. எனவே அப்படி இல்லை என்றாலும் ஏன் பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். Now, if you'll listen close, now this may be in just a few of us here, it's a good time to say this because it deals with my own personal being. நீங்கள் கூர்ந்து கவனிப்பீர்களானால் இப்பொழுது இங்கே நாம் ஒரு சிலர் தான் இருக்கிறோம். இதை கூறுவதற்கு இதுதான் நல்ல நேரமாயிருக்கிறது. ஏனென்றால் இது என்னுடைய சொந்த காரியத்தோடு இடைபடுகிறது. And that's the reason I read this scripture tonight. அந்த காரணத்தினால் தான் நான் இந்த வேத வாக்கியத்தை இன்றிரவு வாசித்தேன். That you might see that gifts and callings are not anything that anyone can merit. வரங்களும் அழைப்பும் யாரும் ஏதோ தகுதி பார்த்து கொடுக்கின்ற ஒன்றல்ல என்று நீங்கள் அதன் மூலமாக அறியும்படிக்கே வாசித்தேன். Paul speaking here said the Jews in the line of the gospel. பவுல் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போது சுவிசேஷத்தின் வெளிச்சத்தில் யூதர்கள் was blinded and away from God that for our sake நம் நிமித்தமாக குருடாக்கப்பட்டு தேவனிடத்தில் இருந்து தூர விலகி இருக்கிறார்கள் என்று கூறுகிறான். But the verse just before that said all Israel will be saved. ஆனால் அதற்கு முந்தின வசனத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று கூறுகிறது. All Israel will be saved. According to the election, இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள் தெரிந்து கொள்ளுதலின்படியாக. God the Father has loved them and blinded them that we Gentiles might have a place. பிதாவாகிய தேவன் அவர்களை நேசித்து புறஜாதியாராகிய நமக்கு ஒரு இடம் உண்டாயிருக்கும்படியாக அவர்களை குருடாக்கினார். Now of repentance through Abraham his seeds could bless all the world according to his word. இப்பொழுது மனம் திரும்புதலினால் ஆபிரகாமின் மூலமாக அவருடைய வித்தானது எல்லா உலகத்தையும் அவருடைய வார்த்தையின்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாக அப்படி செய்தார். See how the sovereignty of God is? தேவனுடைய ஒப்பற்ற தன்மை எப்படியாய் இருக்கிறது என்று பார்த்தீர்களா? His word just got to be. அவருடைய வார்த்தை அப்படி இருக்கத்தான் வேண்டும். He just can't be nothing else. வேறு ஏதாவது காரியமாய் இருக்க முடியாது. And now, we... By God has elected us. He's elected the Jew. இப்பொழுது தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்,
அவர் யூதர்களையும் தெரிந்து கொண்டார். இந்த காரியங்கள் எல்லாம் தேவனுடைய முன்னறிவாக இருக்கிறது. என்னவாய் இருக்கும் என்று அவர் அவைகளை குறித்து பேசின போதே அவர் அவைகளை முன்னறிந்திருந்தார். இப்பொழுது தேவனானவர் தாம் தேவனாக இருக்கும்படியாக ஆதியிலேயே அவர் முடிவை அறிந்திருக்க வேண்டும். அப்படியா இல்லை என்றால் அவர் எல்லையற்ற தேவனாக இருக்க முடியாது. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்பதே தேவனுடைய விருப்பமாயிருக்கிறது. நிச்சயமாகவே அப்படியாயிருக்கிறது. ஒருவரும் கெட்டு போக கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஆனால் நாட்களின் துவக்கத்தின் உலகத்தின் துவக்கத்தின் நாட்களிலே God knew just exactly who would be saved and who would not be saved. தேவனுக்கு அப்பொழுதே தெரியும் சரியாக யார் ரட்சிக்கப்படுவார்கள் யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்று. He didn't want the people to be lost. ஜனங்கள் இழக்கப்பட்டு போவதை அவர் விரும்பவில்லை. It's not his will that any should be lost. ஒருவர் கெட்டு போக கூடாது என்பதே அவருடைய சித்தமாயும் இருக்கிறது. But it's his will to save everybody. எல்லாரையும் ரட்சிக்க வேண்டும் என்பதே அவருடைய சித்தமாய் இருக்கிறது. But he knew from the beginning who would and who would not. ஆனால் யார் ரட்சிக்கப்படுவார்கள் அல்லது யார் ரட்சிக்கப்பட மாட்டார்கள் என்பதை ஆதியிலேயே அவர் அறிந்திருந்தார். That's the reason he could foresee. அந்த காரணத்தினால் அவரால் முன்கூட்டியே this thing will happen, that thing will happen. இந்த காரியம் சம்பவிக்கும் அந்த காரியம் சம்பவிக்கும். This will be that, this person will be that way. அல்லது இதுதான் அந்த காரியமாயிருக்கும் இந்த மனிதன் அந்த விதமாய் இருப்பான் என்று அவரால் கூற முடிகின்றது. See, he could foreknow it because he's infant. புரிகின்றதா? அவரால் அதை முன்கூட்டியே அறிந்து கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் எல்லையற்றவராயிருக்கிறார். If you know what it means, that's just there's nothing that he don't know. அதன் அர்த்தம் என்ன என்று அறிந்தால் அதாவது அவருக்கு தெரியாதது அங்கே ஒன்றுமே இல்லை என்பதாகும். See, he knows. Well, there's nothing from before time and after there's no more time. He still knows everything. பாருங்கள், அவர் அறிந்திருக்கிறார். காலம் என்று ஒன்று உண்டாவதற்கு முன்பும் இனி காலம் செல்லாது என்பதற்கு பின்னும் அவர் அறியாதது ஒன்றுமில்லை. அவர் இன்னமும் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். Everything is in his mind. எல்லா காரியமும் அவருடைய சிந்தையில் இருக்கிறது. And then as Paul said in Romans the 8th and 9th chapter, then why does he still find fault? ரோமரில் பவுல் கூறியுள்ளது போன்று 8வது 9வது அதிகாரம், இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார் என்றார். So we see that. எனவே நாம் அதை காண்கிறோம். But God, like preaching the gospel, someone said, Brother Branham, do you believe that? ஆனால் தேவன் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது போன்று யாரோ ஒருவர் சகோதரன் பிரணம் நீர் அதை விசுவாசிக்கிறீரா என்று கேட்டார். Said you must be Calvinist. I said I am Calvinist as long as Calvinist is in the Bible. நான் சொன்னேன் கவனியுங்கள் என்றேன். அவர் நீங்கள் ஒரு கால்வினிஸ்ட் கொள்கைக்காரராக இருக்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன் கால்வீனிய கொள்கை வேதாகமத்தில் இருக்குமட்டாய் நான் ஒரு கால்வீனிய கொள்கைக்காரன் தான். Now there's a limb on the tree, this Calvinism. இப்பொழுது மரத்தின் மேல் ஒரு கிளை இருக்கின்றது, அதுதான் கால்வினிசம். But there's more limbs on the tree too. ஆனால் அங்கே மரத்தில் அதிகமான கிளைகளும் கூட இருக்கின்றது. A tree has more than one limb. ஒரு மரத்துக்கு ஒன்றுக்கு மேம்பட்ட கிளைகள் கொண்டதாய் இருக்கிறது. Just want to run it on out there and eternal security. அவர் அதை நித்திய பாதுகாப்புக்குள்ளாக கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். And after a while you go on off into universalism and you drop off out there somewhere. கொஞ்சம் கழித்து நீங்கள் உலகம் முழுவதற்குமானது என்ற கிளைக்கு போய் விடுகிறீர்கள். அதன் பிறகு அங்கிருந்து வேறு ஏதோ கிளையில் விழுந்து விடுகிறீர்கள். There's no end to it. அதற்கு முடிவே கிடையாது. But when you get through with Calvinism, come back up and start on Arminianism. ஆனால் நீங்கள் கால்வினிசத்தின் ஊடாக போகும்போது நீங்கள் திரும்பி வந்து அர்மீனியசத்தில் துவங்குவீர்கள். See, there's another limb on the tree and another limb on the tree. பாருங்கள், அங்கே மரத்தில் இன்னொரு கிளை இருக்கிறது, இன்னொரு கிளை மரத்தின் மேல் இருக்கிறது. Just keep on the whole thing together makes the tree. அப்படியே போகலாம். அந்த முழு காரியமாக சேர்ந்து தான் அதை மரமாக ஆக்குகிறது. So I believe in Calvinism as long as it stays in the scripture. எனவே வேத வார்த்தைகளில் அது நிலைத்து இருக்குமட்டாய் நான் கால்வினிசத்தை விசுவாசிக்கிறேன். And I believe that God knew before the foundation of the world. தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக
அறிந்து chose his church in Christ, கிறிஸ்துவுக்குள் அவருடைய சபையை தெரிந்து கொண்டு and slayed Christ before the foundation of the world, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே கிறிஸ்துவை அடித்தார். Scripture said so. வேத வார்த்தைகள் அப்படித்தான் கூறுகிறது. He was the Lamb of God slain from the foundation of the world. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி அவரே என்று கூறுகிறது. And Jesus said he knew us before the foundation of the world. பார்த்தீர்களா, உலக தோற்றத்திற்கு முன்பே உங்களை அறிந்திருக்கிறேன் என்று இயேசுவானவர் கூறியிருக்கிறார். Paul said that he knew us and predestinated us unto the adoption of the children by Jesus Christ before the world was ever formed. அவர் நம்மை அறிந்து உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரராகும்படி முன்குறித்திருக்கிறார் என்று பவுல் கூறுகிறார். That's God. That's our Father. அது தேவனானவர், அது நம்முடைய பிதாவானவர். So don't worry, the wheels are turning just right. பார்த்தீர்களா, எனவே கவலைப்படாதீர்கள், சக்கரங்கள் சரியாகத்தான் சுழலுகின்றன. எல்லா காரியங்களும் சரியான நேரத்தில் தான் வருகின்றது. இருக்கிற ஒரே காரியம் திருப்பத்துக்குள்ளாக செல்லுங்க. அதில் குறித்திருக்கின்ற நல்ல பகுதி அதுவே. நீங்கள் திருப்பத்துக்குள்ளாக செல்லும் போது எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று நீங்கள் அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். Now, notice now, the gifts and callings without repentance. இப்பொழுது கவனியுங்கள், தேவனுடைய வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே இருக்கிறது. That's the only way that I could scripturally place my calling in the Lord. கர்த்தருக்குள் உண்டான என்னுடைய அழைப்பை வேத வாக்கியங்களின்படியாய் பொறுத்த இந்த ஒரே வழிதான் எனக்கு இருக்கிறது கர்த்தாவே. And trusting that I'm with friends tonight who will surely understand this and not think it's personal. இதை தனிப்பட்டது என்று எடுக்காமல் நிச்சயமாக இதை புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களோடு இன்றிரவு நான் இருக்கிறேன் என்று நம்புகிறேன். But that you might have an understanding. ஆனால் உங்களுக்கு ஒரு புரிந்து கொள்ளுதல் உண்டாயிருக்கவும். And know just what the Lord has said that he would do. தேவன் செய்வேன் என்று என்ன கூறியிருக்கிறார் என்பதை அறியவும். And find something moving and then follow in it. ஏதோ காரியம் அசைகின்றது என்பதை கண்டறிந்து பின்னர் அதை பின்பற்றி செல்லவுமே. Now, in the beginning, the first thing that I can ever remember is a vision. ஆரம்பத்திலே என்னால் நினைவு கூற முடிந்த முதலாவது காரியம் ஒரு தரிசனமாய் இருக்கிறது. The first thing that I can recall to my mind is a vision. என்னுடைய நினைவிற்கு திரும்ப அழைக்கக்கூடிய முதலாவது காரியம் ஒரு தரிசனமாய் இருக்கிறது. That the Lord gave me. தேவனால் எனக்கு அருளப்பட்ட ஒரு தரிசனம். And that was many, many years ago. I was a little bitty boy. அவைகள் அநேகம் பல பல வருஷங்களுக்கு முன்னால் கண்டவை. நான் ஒரு சிறு பையனாய் இருந்தபோது கண்டவைகள். And I had a rock in my hand. என்னுடைய கரத்தில் ஒரு பாறையை கொண்டவனாயிருந்தேன். Now, I beg your pardon. I can remember when I was wearing a long dress. இப்பொழுது என்னை மன்னிக்கவும், நீண்ட ஆடையை நான் உடுத்தி இருந்ததை என்னால் நினைவு கூற முடிகிறது. வயது சென்ற உங்களில் யாருக்காவது நினைவு இருக்கிறதா, சிறு பிள்ளைகளுக்கு நீண்ட ஆடை உடுத்துவார்களே. இங்கு இருக்கின்ற எத்தனை பேருக்கு நினைவு இருக்கின்றது, பிள்ளைகளாய் இருக்கும் போது அணிவிப்பார்களே. ஆம், லாங் டிரெஸ்ஸஸ். I can remember in my little old hut there where we live. நீண்ட ஆடைகள் நினைவிருக்கின்றதா, எனக்கு நினைவிருக்கிறது. நாங்கள் வசித்த என்னுடைய அங்கேயுள்ள பழைய குடிசையில் எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. I was crawling on the floor. நான் தரையிலே தவிழ்ந்து கொண்டிருந்தேன். And it was someone, I don't know who it was, come in. அது யாரோ ஒருவர், அவர் யார் என்று எனக்கு தெரியாது, உள்ளே வந்தார். And mama had worked a little blue ribbon in my dress. என்னுடைய தாயார் நீல நிற நாடா ஒன்றை வைத்து எனக்கு அதை ஆயத்தம் பண்ணினார். And I was just barely able to walk. அப்பொழுது என்னால் சரியாக கூட நடக்க முடியாது. ஆனால் அப்பொழுது நான் தவிழ்ந்து கொண்டிருந்தேன். நான் என் விரலை நீட்டி அவருடைய கால்களில் ஒட்டி கொண்டிருந்த பனியில் நுழைத்து அந்த பனியை எடுத்து சாப்பிட துவங்கினேன். அப்பொழுது அவர் குளிர் அடுப்பண்டையில் குளிர் காய்ந்து கொண்டிருந்தார். என்னுடைய தாயார் என்னை வெடுக்கென்று அங்கிருந்து தூக்கினது நினைவிருக்கின்றது. And then the next thing I remember,
எனக்கு நினைவிருக்கிற அடுத்த காரியம் அதற்கு 2 வருஷங்களுக்கு பின்னால் நடந்தது. என்னிடத்தில் ஒரு சிறிய கல் இருந்தது. அப்பொழுது எனக்கு சுமார் 3 வயது இருக்கலாம். என்னுடைய தம்பிக்கு சுமார் 2 வயது இருக்கலாம். ஆக நாங்கள் வீட்டின் பின்கட்டில் முற்றத்தில் இருந்தோம். அங்கே ஒரு சிறு முற்றம் இருக்கும். அங்கே வழக்கமாக மரக்கட்டையை கொண்டு வந்து வெட்டுவார்கள். எத்தனை பேர்களுக்கு அந்த நாட்கள் ஞாபகம் இருக்கின்றன? அங்கே வழக்கமாக மரத்துண்டை இழுத்து கொண்டு போய் விறகாய் பிளப்பார்களே. ஏன் இன்றிரவு நான் கழுத்தில் ஒரு டையும் அணிந்திருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். வெளியே இருக்கின்ற அந்த பழைய விறகு முற்றத்திலே அங்கே ஒரு சிறு ஓடை ஒன்று ஊற்றிலிருந்து புறப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே உயரே குன்றின் மேல் ஊற்றில் ஒரு பழைய சுரக்காய் வாளி இருக்கிறது. அதை கொண்டு தண்ணீர் இறைத்து ஒரு மரவாளியில் நிரப்பி அதை கீழே கொண்டு வருவோம். என்னுடைய சிறிய வயதான பாட்டியம்மாவை அவள் மறிப்பதற்கு முன்பாக நான் கடைசியாக பார்த்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவளுக்கு 110 வயது. அவள் மறித்தபோது நான் அவளை என் கரங்களில் தூக்கி அவள் மறிப்பதற்கு முன்னதாக இந்த மாதிரியாய் என் கரத்தில் வைத்துக் கொண்டிருந்தேன். அவளுடைய கரங்களால் அவள் என்னை சுற்றி பிடித்துக் கொண்டு மறிக்கும் பொழுது, தேனே, தேவன் உன் ஆத்துமாவை இப்பொழுதும் என்றென்றைக்குமாய் ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். தனக்கென்று சொந்தமான ஒரு ஜதை பாதரட்சை கூட அந்த அம்மாளுடைய வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது என்று நினைக்கிறேன். நான் அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. நான் ஒரு வாலிபனாய் இருக்கும் போது கூட அங்கே போய் அவளை பார்ப்பேன். ஒவ்வொரு நாள் காலையிலும் எழும்பி வெறும் காலுடன் அந்த பனியில் நடந்து போய் அந்த ஊற்றிலிருந்து ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வருவார். அவளுடைய பாதங்கள் நேராக அதற்குள்ளாக, அதனால் அது பாதிக்காது. அவள் 110 வயது வரை ஜீவித்தாள். ஆமையா, அவள் மிக மிக கரடமுரடானவளும் கூட. அதன் பிறகு எனக்கு ஞாபகம் இருக்கின்ற காரியம், என்னுடைய தகப்பனார் பையனாய் இருந்தபோது விளையாடிக் கொண்டிருந்த கோழிகளை குறித்து என்னிடம் கூறினது. And a poor old thing, I thought, how she go get up in that attic? பாவம், அந்த சிறிய வயதான பாட்டியம்மாள் எப்படித்தான் அந்த பழனியின் மேல் ஏறுவாளோ என்று நான் நினைத்தேன். Little old two-room shack and had an attic up there. ஒரு பழைய 2 அறை கொண்ட ஒரு சிறு வீடு, அதில் ஒரு பழனி இருந்தது. And he had 2 saplings cut in a ladder made to go up. 2 கட்டைகளினால் ஒரு ஏணியை வைத்திருந்தார்கள். அதை கொண்டு பழனிக்கு ஏறி விடுவாள். அவள் சொன்னால், பகல் உணவிற்கு பிறகு உன்னுடைய தகப்பனாருடைய கோலிகளை உனக்கு காட்டப் போகிறேன் என்று. I said, all right. நான் அதற்கு சரிதான் என்றேன். So she's going to show them to me in a trunk upstairs where she had her stuff put away like the old folks do. அந்த வயதானவர்கள் செய்வது போன்று அவளுடையவைகளை எல்லாம் ஒரு ட்ரங்க் பெட்டியில் போட்டு பழனியில் வைத்திருக்கிறாள். எனவே அதில் உள்ள கோழிகளை காட்டப் போகிறாள் என்று நினைத்தேன். அந்த வயதான பாட்டி பாவம் எப்படித்தான் அந்த ஏணியில் ஏறி அதை எனக்கு காட்டப் போகிறாளோ என்று நினைத்தேன். எனவே நான் அங்கு போய், பாட்டியம்மா, கொஞ்சம் பொறும் தேனே, நான் மேலேறி போய் உங்களுக்கு உதவி செய்கிறேன் என்றேன். Up that ladder she went like a squirrel. அவள் ஒதுங்கினில் என்று கூறி ஒரு அணிலை போன்று அந்த ஏணியின் மேல் ஏறி சென்றார். She said, well, come on. என்னை பார்த்து ஏறி வா என்றார். All right, Grandma. I thought, oh my, if I can just be like that. நான் சரி பாட்டி என்றேன். ஓ, என்னால் மட்டும் அந்த விதமாய் இருக்க முடிந்தால். That much
strength in yet at 110 years old. 110 வயதாய் இருந்தும் அவ்வளவு பலன் எனக்கு இருந்தால் என்று நான் எண்ணினேன். Now, then, I remember being at this little old spring. I had a rock. அடுத்து எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த நீரூற்றில் இருந்தது. அப்போது என் கரத்தில் ஒரு கல்லை வைத்துக் கொண்டிருந்தேன். அதை அப்படியே தூக்கி சேற்றுக்குள் எரிந்து நான் எவ்வளவு பலசாலியாக இருக்கிறேன் என்று என் சகோதரனுக்கு காட்ட முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அங்கே ஒரு பறவை மரத்தின் மேல் உட்கார்ந்து கொண்டு சத்தமிட்டுக் கொண்டு சுற்றி கிழித்துக் கொண்டிருந்தது. அது ஒரு சிறிய ராபின் அல்லது ஏதோவாக இருந்தது. அந்த சிறிய ராபின் பறவை என்னிடத்தில் பேசினது என்று நான் நினைத்தேன். நான் அப்படியே திரும்பி அதன் சத்தத்தை கேட்டேன், அது அப்படியே பறந்து போயிற்று. அப்பொழுது ஒரு சத்தம், நியூ ஆல்பனி என்ற பட்டணத்தின் அருகில் உன்னுடைய ஜீவியத்தின் பெரும்பகுதியை நீ கழிக்கப் போகிறாய் என்று என்னுடன் பேச கேட்டேன். நான் வசித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து 3 மைல் தூரத்தில் இது சம்பவித்தது. அப்படியே ஜீவித்து 1 வருஷம் கழித்து அந்த இடத்திற்கு சென்றோம். அதை குறித்து ஒன்றுமே அறியாதவர்களாய் நியூ ஆல்பனிக்கு சென்றோம். ஜீவியத்தின்கூடாக அந்த காரியங்கள் எப்படியாய் வந்தது? இப்பொழுது பாருங்கள், என்னுடைய ஜனங்கள் தேவபக்தி உள்ளவர்கள் அல்ல. என்னுடைய தகப்பனும் தாயும் சபைக்கு போனதில்லை. அதற்கு முன்பாக அவர்கள் கத்தோலிக்கராய் இருந்தனர். என்னுடைய அக்கா மகன் இங்கு எங்கேயோ இன்றிரவு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் என்று யூகிக்கிறேன். எனக்கு தெரியாது, அவன் ஒரு போர் வீரன். நான் அவனுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் தானே ஒரு கத்தோலிக்கன், இன்னமும் கத்தோலிக்கனாகவே இருக்கிறான். நேற்று மாலை அவன் இங்கே இருந்தான், தேவனுடைய இந்த காரியங்களை கண்டான். அவன் அங்கே மேடை அறையில் நின்று கொண்டிருந்தான். அங்கே நின்ற வண்ணமாய் பில் மாமா என்றான். அவன் கடல் கடந்து சென்று நீண்ட காலம் இருந்தவன். அவன் கூறினான், நான் அதை கண்டபோது. அப்படிப்பட்ட காரியங்கள் கத்தோலிக்க சபையில் சம்பவிக்கவில்லையே. பில் மாமா, நீர் சரியாய் இருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றான். எனவே நான் சொன்னேன், தேனே, நான் சரியாய் இருக்கிறேன் என்பதல்ல, சரியாய் இருப்பது அவர்தான் என்றேன். பாருங்கள், சரியாய் இருப்பது அவர்தான். நான் சொன்னேன், நான் உன்னை எதையும் செய்யும்படியாய் கேட்கப் போவதில்லை மெல்வின். But just serve the Lord Jesus Christ with all your heart. You go anywhere you want to. ஆனால் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சேவி, நீ எங்கே வேண்டுமானாலும் போ என்றேன். But be sure that in your heart that Jesus Christ has been born anew. ஆனால் புத்தம் புதியதாய் இயேசு கிறிஸ்து உன்னுடைய இருதயத்தில் பிறந்தார் என்ற நிச்சயத்தை உடையவனாய் இரு. In your heart and you go to any church you want to after that. உன் இருதயத்துக்குள் பிறந்தாரா என்று பார், அதற்கு பின்பு நீ எந்த சபைக்கு வேண்டுமானாலும் போகலாம் என்று. ஆனால் எனக்கு முன்பாக இருந்தவர்கள் கத்தோலிக்கர்களாக இருந்தனர். My father's Irish, my mother was Irish. என்னுடைய தகப்பனார் ஐரிஷ், என்னுடைய தாயாரும் ஐரிஷ். The only break there is in the Irish blood, my grandmother was a Cherokee Indian. அந்த ஐரிஷ் ரத்தத்தில் ஒரே ஒரு உடைப்பு, அது என்னவென்றால் என்னுடைய பாட்டி ஒரு செரோக்கியன் இந்தியன் ஆவாள். My mother is just about a half-breed. என்னுடைய தாயார் ஒரு கலப்பு இனம். And so then, to me, it's our generation, after 3, it's done faded out. ஆக அப்படியானால் எங்களுடைய தலைமுறையில் 3 தலைமுறைகளுக்கு பின்னர் அது இல்லாமற் போகும். But that's the only break in being strictly Irish. Harvey and Branham was the name. முழுவதுமாக ஐரிஷ் என்பதற்கு இடையே வந்த உடைப்பு அதுதான். ஹார்வே அண்ட் பிரானாம் என்பது பெயர். And then behind that was Lyons, which is still Irish. பின்னர் அதற்கும் பின்னால் லயன்ஸ்,
அதுவும் ஐரிஷாக இருக்கிறது. And then they was all Catholic, but myself, we had no religious training or teaching at all as children. அவர்கள் எல்லாரும் கத்தோலிக்கர்கள், ஆனால் எனக்கோ எங்களுக்கோ எந்தவித சபை பயிற்சியோ அல்லது உபதேசமோ பிள்ளைகள் என்ற முறையில் ஒன்றுமே கிடையாது. But those gifts, that visions, I saw visions right then just the same as I do now. ஆனால் அந்த வரங்கள், அந்த தரிசனங்கள் நான் இப்பொழுது காண்பது போலவே அப்பொழுதே தரிசனங்களை காண்பேன். Right. Because gifts and callings are without repentance. அது உண்மை. ஏனென்றால் வரங்களும் அழைப்பும் மனம் திரும்புதல் இல்லாமலேயே கிடைக்கிறது. It's the foreknowledge of God. God doing something. அது தேவனுடைய முன்னறிவாய் இருக்கிறது. தேவன் ஏதோ செய்து கொண்டிருக்கிற காரியமாகும். என்னுடைய ஜீவத்தினூடாக அதை குறித்து எதையும் கூற நான் பயந்தேன். You've read my story in the little book called Jesus Christ the same yesterday and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார் என்ற சிறு புத்தகத்தில் என்னுடைய கதையை நீங்கள் வாசித்திருப்பீர்கள். I think it's in some of the books. These are the books. Is that right, Gene? Is it in this the regular book? Is it in the book we have now? Is it Life Story? I think it is. நான் நினைக்கிறேன் அது மற்ற ஏதோ புத்தகத்திலும் இருக்கிறது என்று. அது சரிதானே ஜீனி? அவைகள் வழக்கமாக அனுப்புகிற புத்தகங்களில் இருக்கிறது. இப்பொழுது எந்த புத்தகத்தில் இருக்கிறது? ஜீவிய கதையிலா? ஆம், சென்று நான் நினைக்கிறேன். We had in that awful my own books now. I've never read them myself. அது மோசமானது இல்லையா? என்னுடைய சொந்த புத்தகங்கள் இருந்து அதை நானே வாசித்ததில்லை. But somebody else writes them. ஆனால் வேறு யாரோ அதை எழுதுகிறார்கள். So then it's just something they've taken a meeting. I've been through that. So I'm looking for something else always to happen. ஆக அவர்கள் கூட்டங்களில் நான் கூறுபவர்களிலிருந்து ஏதோ காரியங்களை எடுத்துக் கொள்கிறார்கள். நான் அவைகளின் ஊடாக கடந்து வந்துவிட்டேன். எனவே நான் ஏதாவது காரியம் இனி சம்பவிக்க நான் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன். எனவே அவைகள் அருமையானவைகள். அவைகளில் சில பகுதிகளை இங்கேயும் அங்கேயுமாக சமயம் கிடைக்கும் போது வாசித்திருக்கிறேன். ஒரு சிறு பையனாய் அந்த தரிசனங்கள் எப்படியாய் என்னிடத்தில் பேசினது என்று உங்களுக்கு தெரியும். எனக்கு சுமார் 7 வயது இருக்கும். அப்பொழுது குடிக்காதே அல்லது புகைக்காதே அல்லது உன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தாதே, நீ வளர்ந்த பிறகு செய்ய வேண்டிய வேலை உனக்கு இருக்கிறது என்று என்னோட கூறினது. You've heard that told in the book. அப்படி கூறப்பட்டதை நீங்கள் புத்தகங்களில் வாசித்திருப்பீர்கள். Well, that's right. அது சரிதான். All along it kept happening. இப்படியாய் தொடர்ந்து அது சம்பவிக்கலாயிற்று. When I become a minister, நான் ஒரு ஊழியக்காரனான போது, well then it really started happening all the time. அப்பொழுது உண்மையாகவே எல்லா நேரத்திலும் சம்பவித்துக் கொண்டிருந்தது. And I one night saw our Lord Jesus. I'm saying this with permission, I believe, from the Holy Spirit. ஒரு நாள் இரவு நான் கர்த்தராகிய இயேசுவை கண்டேன். பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து என்று நம்புகிறேன். அனுமதி பெற்றுதான் இதை கூறுகிறேன். The angel of the Lord that comes is not the Lord Jesus. என்னிடம் வருகின்ற கர்த்தருடைய தூதனானவன் கர்த்தராகிய இயேசு அல்ல. It doesn't look like him in the same vision. அதே தரிசனத்தில் அது அவரை போன்று காணப்படவில்லை. For the vision I saw the Lord Jesus, he was a little man. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவை நான் தரிசனத்தில் காண்கின்ற போது அவர் ஒரு சிறிய மனிதராக இருக்கிறார். நான் வயல்வெளிகளில் என்னுடைய தகப்பனாருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். நான் உள்ளே வந்து என்னுடைய படுக்கைக்கு போனேன். அந்த இரவு நான் அவரை நோக்கி பார்த்து, ஓ தேவனே, அவரை ரட்சியும் என்று. My mother has already been saved and I'd baptize her. என்னுடைய தாயார் ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு நான் அவளுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தேன். Then I thought, oh, my dad drinks, so and I thought if I could just get him to accept the Lord Jesus. பின்னர் நான், என்னுடைய தகப்பனார் அவ்வளவாய் குடிக்கிறார், என்னால் மட்டும் இயேசு கிறிஸ்துவை அவர் ஏற்றுக்கொள்ளும்படியாக செய்ய கூடுமானால் என்று நினைத்தேன். I went out, laid down a little old pallet out in the front room near the door. நான் வெளியே சென்று ஒரு பழைய கோரை பாயில் என்னுடைய அறைக்கு முன்பாக கதவுக்கு அருகாமையில் படுத்தேன். And something said to me, rise up.
ஏதோ என்னிடத்தில் எழும்பு என்றது. And I raised up, went walking and went back into the field behind me, an old broom sage field. உடனே நான் எழும்பி நின்று நடக்கலானேன். மீண்டுமாக எனக்கு பின்னாக இருக்கின்ற வயல்வெளிக்கு, துடைப்ப புதர் வயலுக்கு சென்றேன். There standing out over 10 feet from me stood a man. அங்கே என்னை தாண்டி ஒரு 10 அடி தூரத்தில் ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். White garment on, little fella. ஒரு சிறிய உருவம், வெண்மையான ஆடை அணிந்திருந்தது. Had his arms folded like this, a beard kind of short, hair down to his shoulders. இந்த விதமாக கரங்களை மடக்கி வைத்துக் கொண்டு ஒரு தாடியுடன், ஒரு விதமாக குட்டையானது, தோல் மட்டுமாய் தலைமயிர் தொங்கிக் கொண்டிருந்தது. என்னிடத்தில் இருந்து பக்கவாட்டில் இந்த விதமாக பார்த்துக் கொண்டிருந்தார். Peaceful looking figure. மிகவும் அமைதலாய் காணப்பட்ட ஒரு உருவம். ஆனால் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவருடைய பாதங்கள் எப்படி இருந்தது, ஒன்றுக்கு பின் ஒன்றாக இருந்தது. காற்று அடித்துக் கொண்டிருந்தது. அவருடைய வஸ்திரம் காற்றில் பறந்து கொண்டிருந்தது. துடைப்ப புல் அசைந்து கொண்டிருந்தது. நான் நினைத்தேன், ஒரு நிமிஷம், இப்பொழுது போரும், நான் என்னையே கடித்துக் கொண்டேன், இப்பொழுது நான் ஒன்றும் தூங்கிக் கொண்டில்லையே என்றேன். நான் ஒரு துடைப்ப புல்லை பிடித்து இடித்து ஒரு பல் குத்திய போன்று அதில் செய்து என்னுடைய வாயில் அதை போட்டு திரும்பி என்னுடைய வீட்டை நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். நான் சொன்னேன், இல்லை, நான் அங்கே உள்ளே என்னுடைய தகப்பனுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஏதோ என்னிடத்தில் இங்கே வெளியே வா என்றது. இங்கேயோ இந்த மனிதன் நின்று கொண்டிருந்தார். அது கர்த்தராக இயேசு போன்று இருக்கிறதே என்று நான் நினைத்தேன். அது அப்படியாகத்தான் இருக்குமா என்று நினைத்தேன். அவர் சரியாக நேராக எங்களுடைய வீடு இருக்கிற திசையாக பார்த்துக் கொண்டிருந்தார். எனவே என்னால் அவரை பார்க்க முடியுமா என்று எண்ணி இந்த வழியாக நான் அசைந்து சென்றேன். இந்த விதமாக அவருடைய முகத்தை பக்கவாட்டில் என்னால் பார்க்க முடிந்தது. அவரை பார்ப்பதற்காக நான் இந்த விதமாய் அப்படியே சுற்றி வர வேண்டியதாயிருந்தது. நான் என்று கனைத்தேன். அவர் அசையவே இல்லை. அவரை கூப்பிட்டுதான் பார்க்கலாமே என்று கருதினேன். நான் இயேசுவே என்றேன். அவர் அதை கேட்டவுடன் இந்த விதமாக அப்படியே சுற்றி பார்த்தார். அவ்வளவுதான் எனக்கு நினைவிருக்கிறது. அவர் அப்படியே என்னை பிடிக்க அவருடைய கரங்களை நீட்டினார். அவருடைய உருவ படத்தை வரைய இந்த உலகில் எந்த ஒரு ஓவியனும் இல்லை. அதாவது அவருடைய முகபாவத்தை ஒருவராலும் வரைய முடியாது. நான் கண்ட வரையப்பட்ட படம் அவருடைய படத்தில் 33 வயதில் கிறிஸ்துவின் முகம் என்பதை வரைந்த அந்த ஹாஃப்மனின் படமே சிறந்தது. நான் உபயோகிக்கின்ற எல்லா புத்தகங்களிலும் அந்த படம் இருக்கு. அதற்கு காரணம் என்னவென்றால், அது சரியாக அப்படியே இருப்பது போல இருந்தது. அல்லது சற்றேறக்குறைய அப்படியே இருக்கிறது என்று சொல்லலாம். அவர் பார்ப்பதற்கு ஒரு மனிதனை போன்று இருந்தார். அவர் மட்டும் பேசுவாரானால் உலகமே ஒரு முடிவுக்கு வந்துவிடும். அவ்வளவு அன்பும் தயவோடும் இருந்தும் நான் அப்படியே தடால் என்று விழுந்தேன். பொழுது விடிந்ததும் எனக்கு நினைவு வந்தது. விடியற் காலையில் நான் என்னை பார்க்கும்போது என்னுடைய பைஜாமா ஷர்ட் கண்ணீரினால் அப்படியே தோய்ந்திருந்தது. Walking back to the broom sage field home. அப்படியே நான் எழும்பி துடைப்ப புதரின் ஊடாக வீட்டுக்கு திரும்பி நடந்து சென்றேன். I told it to a minister friend of mine. என்னுடைய போதக நண்பர் ஒருவரிடம் அதை பற்றி கூறினேன். He said, Billy, that'll run you crazy. அதற்கு அவர், பில்லி, அது உன்னை பைத்தியமாக்கிவிடும். He said, that's the devil. And said, don't you fool with nothing like that. I was a Baptist minister at the time. அது ஒரு பிசாசு என்றார். அதனோடு நீ விளையாடாதே என்று கூறினார்.
அந்த சமயத்தில் நான் ஒரு பாப்டிஸ்ட் போதகனாக இருந்தேன். Well, I went over to another old friend of mine. I sat down and told him about it. என்னுடைய இன்னொரு பழைய நண்பரிடம் சென்றேன். நான் உட்கார்ந்து அதை குறித்து அவரிடம் சொன்னேன். I said, brother, what do you think about that? சகோதரனே, நீர் அதை குறித்து என்ன நினைக்கிறீர் என்று கேட்டேன். He said, well, Billy, I'll tell you. He said, I believe if you try to keep your life, just preach what's in the Bible here. அதற்கு அவர், பில்லி, நான் உனக்கு கூறுகிறேன், உன்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொண்டு வேதத்தில் இருக்கின்றதை இங்கே பிரசங்கித்து தேவனுடைய கிருபை முதலானவைகளை பிரசங்கித்துக் கொண்டிருப்பதை நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏதோ வினோதமான காரியத்தை அது போன்றதொன்றின் பின்னாக போக மாட்டேன் என்று கூறினான். நான் சொன்னேன், ஐயா, ஏதோ வினோதமான காரியத்தின் பின்னே போக வேண்டும் என்று நான் கூறவில்லை. நான் கண்டறிய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற ஒரே காரியம் என்னவென்றால் அது என்னவா இருக்கும் என்பதே என்றேன். அவர் சொன்னார், பில்லி, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னர் சபைகளிலே அந்த காரியங்கள் எல்லாம் இருப்பது வழக்கம். ஆனால் அப்போஸ்தலர்கள் போன பிறகு அந்த காரியங்கள் எல்லாம் அதோடு இல்லாமற் போயிற்று. இப்பொழுது நமக்கு இருக்கின்ற ஒரே காரியம், அப்படிப்பட்ட காரியங்களை நாம் காண்கிறதில்லை, அது மறுத்த ஆவிகளோடு தொடர்பு கொள்ளுதலாகும், பொல்லாத ஆவிகள் என்று கூறினார். நான் சொன்னேன், ஓ சகோதரன் மெக்கினி, நீரும் அப்படியாய் கருதுகிறீரா என்றேன். அதற்கு அவர், ஆம் ஐயா என்றார். நான், ஓ தேவனே, என் மேல் கிருபையாயிரும் என்று நான் சொன்னேன். ஓ சகோதரன் மெக்கினி, அது எனக்கு சம்பவியாதபடி என்னோடு சேர்ந்து ஜெபிக்க வருவீரா? உமக்கு தெரியும் நான் அவரை நேசிக்கிறேன் என்று. இப்படிப்பட்ட காரியங்களில் நான் தவறாக இருக்க விரும்பவில்லை. நீர் என்னோடு சேர்ந்து ஜெபியும் என்றேன். அவர், நான் ஜெபிக்க வருகிறேன் சகோதரன் பில்லி என்றார். எனவே நாங்கள் அங்கேயே பாதிரியாரின் வீட்டிலேயே ஜெபித்தோம். நான் அநேக போதகர்களை கேட்டேன், அதே விதமான பதில் வரும். பின்னர் அவர்களை கேட்பதற்கே பயப்படுவேன், ஏனென்றால் நான் ஒரு பிசாசி என்று அவர்கள் நினைத்துக் கொள்வார்கள். So, I didn't want to be like that. எனவே நான் அப்படியா இருக்க விரும்பவில்லை. I know in my heart something happened. Now that's all. There's something in my heart that happened. ஏதோ காரியம் சம்பவித்தது என்று என்னுடைய இருதயத்தில் நான் அறிவேன், அவ்வளவுதான். ஏதோ சம்பவித்த காரியம் என்னுடைய இருதயத்தில் இருக்கிறது. And I didn't want to be like that. Never. அந்த விதமாய் இருக்க நான் விரும்பவில்லை ஒருபோதும். So, later on in years, அதற்கு பின்னர் வந்த வருஷங்களில், I heard one day down at the First Baptist Church where I was a member at the time. ஒரு நாள் முதலாவது பாப்டிஸ்ட் சபையில் நான் அதை கேட்டேன். அப்பொழுது நான் அங்கே ஒரு அங்கத்தினனாய் இருந்தேன். I heard someone saying, say you ought to run over and heard them holy rollers last night. யாரோ ஒருவர், நீ அங்கே போய் அந்த பரிசுத்த உருளைகள் பேசுவதை நேற்றிரவு கேட்டிருக்க வேண்டும் என்று கூறினார். I thought, holy roller. நான் நினைத்தேன், பரிசுத்த உருளைகளாம். And a friend of mine, Walt Johnson, bass singer. என்னுடைய நண்பர்களில் ஒருவர், வால்ட் ஜான்சன் என்பவர், அவர் ஒரு பேஸ் பாடகர். And I said, what was that, brother Walt? நான் அவரிடத்தில், அது என்ன சகோதரன் வால்ட் என்றேன். He said, a bunch of these Pentecostals. அது ஒரு கூட்ட பெந்தகோஸ்துகள் என்று அவர் கூறினார். I said, what? நான் என்ன என்றேன். He said, Pentecostals. He said, Billy, if you'd ever see that. அதற்கு அவர், பெந்தகோஸ்துகள் என்றார். அவர், பில்லி, நீ மட்டும் அதை பார்த்திருந்தால். அவர்கள் அப்படியே அந்த விதமாக தரையிலே உருண்டு கொண்டு மேலும் கீழுமாய் குதித்துக் கொண்டும் ஏதோ விதமான ஒரு அந்நிய பாஷையில் உளறிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றார். நான் உடனே, அது எங்கே நடக்கிறது என்றேன். அந்த பழைய கூடார கூட்டம் வெளியே அங்கே லூயிவில்லுக்கு பக்கத்தில் இருக்கிறதே, அங்கே நடக்கிறது என்றார். ஆனால் அவர்கள் கருத்த ஜனங்கள் என்று கூறினார். அதற்கு நான், என்றேன்.
அவரோ அங்கே அநேக வெள்ளையர்களும் இருந்தார்கள் என்றார். I said, did they do that too? He said, yes, yes, they did it too. நான் அவர்களும் கூட அதை செய்கிறார்களா என்றேன். அதற்கு அவர், ஆமாம், அவர்களும் கூட அதை செய்தார். நான் சொன்ன வேடிக்கையா இருக்கிறது, அப்படிப்பட்ட காரியத்தில் ஜனங்கள் கலப்பாகி விடுகிறார். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருந்தாக வேண்டும் என நான் யூகிக்கிறேன் என்று கூறினேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் அதை ஒருபோதும் மறக்க மாட்டேன். அவருக்கு இருந்த அஜீரணத்திற்காக அவர் காய்ந்து போன ஆரஞ்சு பழ தோலின் ஒரு துண்டை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். என்னால் அதை காண முடிகின்றது மட்டுமல்லாமல் அது நேற்றாயிருக்கிறது. நான் நினைத்தேன், உளறிக்கொண்டும் மேலும் கீழுமாக குதித்துக் கொண்டும் எந்த விதமான ஒரு மார்க்கத்தவர்கள் அடுத்து பெறப்போகிறார்கள் என்று நான் கருதினேன். எனவே நான் தொடர்ந்து சென்றேன். பின்னர் அதிலிருந்து நான் ஒரு வயதானவரை சந்தித்தேன். அவர் இங்கே சபையில் இப்பொழுது ஒரு கால் இருக்கலாம், அல்லது அவர் இங்கே சபைக்கு ஜான் ரைன் என்ற பெயரில் வந்திருந்தார். நான் அவரை ஒரு இடத்தில் நீண்ட தாடியும் தலைமையுடனும் சந்தித்தேன். அவர் இங்கே ஒரு கால் இருக்கலாம், இங்கே இருக்கின்ற பென்டன் ஹார்பர் ஹவுஸ் ஆஃப் டேவிடில் இருந்து வந்தவர் என்று நான் நினைக்கிறேன். They had a place in Louisville. I was trying to find them people and they called it the School of the Prophets. அவர்களுக்கு லூயிவில்லிலும் ஒரு இடம் இருந்தது. நான் அந்த ஜனங்களை கண்டுபிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். அவர்கள் அதை தீர்க்கதரிசிகளின் பள்ளி என்று அழைக்கிறார்கள். So I thought I'd go over and see what that was. எனவே அங்கு போய் அது என்னவென்று பார்க்க வேண்டும் என்று நான் நினைத்தேன். Well, I didn't see nobody rolling on the floor, but they had some strange doctrines. தரையில் அவர்கள் உருண்டு கொண்டிருக்க நான் யாரையும் அங்கே காணவில்லை. ஆனால் அவர்கள் வினோதமான உபதேசங்களை உடையவளாயிருந்தார்கள். That's where I met this old man. He invited me to come up to his place. அங்கே தான் நான் இந்த வயதானவரை சந்தித்தேன். அவருடைய இடம் மட்டுமா என்னை வரும்படி அழைப்பு விடுத்தார். I went up for a vacation. நான் விடுமுறையின் போது ஒரு முறை அங்கே சென்றேன். I was there one day and I went back to his house and he's done gone. ஒரு நாள் அங்கு போயிருந்தேன். நான் அவருடைய வீட்டிற்கு திரும்பி போனேன். ஆனால் அவரோ போய்விட்டார். And he'd gone somewhere down in Indianapolis. Said the Lord called him, his wife. அவர் எங்கோ இந்தியானாபோலிஸுக்கு போயிருந்தார். கர்த்தர் அவரை அழைத்தார் என்று அவருடைய மனைவி கூறினார். I said, you mean you let that man run off like that? அந்த விதமாக அந்த மனிதன் ஓடி போக நீ அனுமதித்தாய் என்று கூறுகிறாயா என்றேன். She said, oh, he's God's servant. அதற்கு அவள், ஓ, அவர் தேவனுடைய ஊழியக்காரனாயிற்றே என்றார். Poor old thing died a few weeks ago, I heard. பாவம், அந்த வயதானவள் மரித்து போனாள் சில வாரங்களுக்கு முன்னர் கேள்விப்பட்டேன். And she was devoted to him, my. அவருக்கு அவள் விசுவாசம் உள்ளவளாயிருந்தாள். என்ன, that's kind of wife to have. அந்த விதமாக மனைவி அமைய வேண்டும். Right or wrong, he's right anyhow. அது உண்மை. சரியோ அல்லது தவறோ எப்படியா இருந்தாலும் அவர் கூறுவதே சரியானது. I said, well, I know the, now he, Brother Ryan, are you here? சகோதரன் ரயன், நீர் இங்கே இருக்கிறீரா என்றேன். He isn't here. He was the other day, wasn't he, boy? அவர் இங்கு இல்லை. அந்த ஒரு நாள் அவர் அங்கு இருந்தார் இல்லையா பையன்களே? Well, they just live with what they can get a hold of. They didn't have nothing to eat in the house. அவர்கள் கைக்கு கிடைக்கிறது எதுவோ அதை கொண்டுதான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். சாப்பிடுவதற்கு அவனுக்கு வீட்டில் ஒன்றும் கிடையாது. That's right. And I caught some fish out to a pond or a lake. அது சரியே. மிச்சிகனில் இருக்கும் ஒரு குட்டையோ அல்லது குளமோ, அதிலிருந்து நான் சில மீன்களை பிடித்தேன். நான் அப்படியே திரும்பி அந்த இடத்திற்கு வந்தேன். அவர்களிடத்தில் அந்த மீனை வைத்து வைக்கவோ அல்லது அந்த மீனை சமைப்பதற்கு எண்ணெயோ கொழுப்பு கூட கிடையாது. வீட்டில் ஒன்றுமே இல்லாத இந்த நிலையில் உன்னை விட்டு அவர் போய்விட்டானா என்றேன். Brother Bill said it. அதற்கு அவள், சகோதரன் பில், ஓ, ஆனால் அவர் தேவனுடைய ஊழியக்காரன் என்றார். I thought, well, bless your old heart. Brother, I'll stand right by you. That's right. உன்னுடைய வயதான இருதயத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சகோதரனே, நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று நான் நினைத்தேன். அது உண்மை. You think that much your husband, I'm ready to join up and stand by you for that. உன்னுடைய புருஷனை குறித்து அவ்வளவாய் கருதுகிறாயா? நான் உன்னோடு சேர்ந்து கொண்டு
அதற்காக நான் உன் பட்சத்தில் இருப்பேன் என்று. அது சரியே. இதை போன்ற அதிகமான பெண்கள் நமக்கு தேவை. இந்த விதமாக அவர்கள் மனைவியை குறித்து நினைக்கின்ற அதிகமான ஆண்கள் தேவை. அது சரியே. அந்த விதமாக புருஷனும் மனைவியும் இணைந்திருந்தால் நமக்கு ஒரு மேலான அமெரிக்காவாக இருக்கும். சரியோ அல்லது தவறோ அவர்களோடு தரித்திருங்க. அநேகமான விவாகரத்துகள் இருக்காது. அதன் பின்பு நான் தொடர்ந்து சென்றேன். நான் வீட்டிற்கு போகையில் அது ஒரு வினோதமான காரியமாயிருந்தது. மிஷவாக்காவின் ஊடாக நான் வந்தேன். Sitting on the street called big signs on them said Jesus only. அங்கே வீதியிலே சிறிய மோட்டார் வாகனங்களை கண்டேன். அவைகளில் இயேசு மாத்திரம் என்ற பெரிய விளம்பரங்கள் இருந்தன. I thought, what is Jesus only? That must be religious. இயேசு மாத்திரம், அது என்ன? அது மார்க்க சம்பந்தமாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். I went over here and here's bicycles had on it Jesus only. நான் இந்த பக்கமாக சென்றபோது அங்கு இயேசு மாத்திரம் என்ற விளம்பரத்துடன் சைக்கிள்களும் Cadillac, Model T, Fords, everything Jesus only on it. Cadillac, டி மாடல், ஃபோர்ட் வாகனங்கள், எல்லா காரியங்களும் இயேசு மாத்திரம் என்ற விளம்பரங்களோடு இருந்தது. சரி, இது என்னமா இருக்கலாம் என்று நான் எண்ணினேன். ஆகவே நான் அதை பின்தொடர்ந்து சுற்றி சென்றேன். சென்றபோது ஒரு மார்க்க சம்பந்தமான கூட்டம் 15,000 to 20,000 பேர்கள் அங்கே இருந்தனர். அங்கே இருக்கின்ற யாவரும் கூச்சலிடமும் மேலும் கீழுமாக இவ்விதமாக குதித்துக் கொண்டிருப்பதை நான் கேட்டேன். பரிசுத்த உருளைகள் என்ன என்பதை இங்கே நான் கண்டேன் என்று நான் எண்ணினேன். ஆக உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பழைய ஃபோர்டு மோட்டார் கார் வைத்திருக்கிறேன். அது மணிக்கு 30 miles வேகம் தான் செல்லும் என்று நான் கூறுவேனே. இந்த வழியாக 15, மேலும் கீழுமாக 15, இந்த வழியாக. எனவே என்னுடைய வண்டியை ஒரு பக்கமாக கொண்டு போய் நிறுத்தி வைக்க இடம் கிடைத்தவுடன் நிறுத்திவிட்டு வீதியினூடாக நடந்து சென்றேன். Looked around and everybody standing it could stand. I had to look over their heads. உள்ளே நடந்து சென்று சுற்றுமுற்று பார்த்தேன். நிற்கக்கூடிய யாவரும் நின்று கொண்டிருந்தனர். அவர்களுடைய தலைகளின் மேல் நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. They were screaming and jumping and falling and carrying on. I thought, what a people that is. அவர்கள் கூச்சலிட்டுக் கொண்டும் குதித்துக் கொண்டும் விழுந்து கொண்டும் இப்படியாய் செய்து கொண்டும் இருந்தனர். ஹூ என்ற விதமான ஒரு சத்தம். இது என்ன என்று நினைத்தேன். But the longer I stood there, better I felt. ஆனால் நீண்ட நேரம் நிற்க நிற்க மிகவும் நன்றாக உணர்வே எனக்கு உண்டானது. That seems pretty good. மிகவும் அருமையாக இருப்பது போன்று இருக்கிறதே. Oh, there ain't nothing wrong with them people. They ain't crazy. இந்த ஜனங்களிடத்தில் ஒன்றும் தவறாக இல்லை. அவர்கள் ஒன்றும் பைத்தியக்காரர்கள் அல்ல. I got talking to some of them, so they were fine people. அவர்களில் சிலரிடத்தில் நான் பேசட்டும். ஆக அவர்கள் அருமையான ஜனங்கள். So I said, well now, that's the same meeting that I went out and stayed all night that night, and the next day I went in. அந்தக் கூட்டத்திற்கு தான் நான் வெளியே போய் முழு இரவும் கூட்டத்தில் இருந்துவிட்டு அடுத்த நாளும் கூட்டத்திற்கு போனேன். You've heard me tell that my life story. என்னுடைய ஜீவிய சரித்திரத்தில் நான் அதை கூற நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். I was on a platform with 150 or 200 ministers maybe more. ஒரு 150 அல்லது 200 அல்லது அதற்கும் அதிகமான போதகர்களோடு நான் மேடையின் மேல் இருந்தேன். ஒவ்வொருவரும் எழுப்பி நின்று எங்கே இருந்து அவர்கள் வந்தவர்கள் என்பதை கூறும்படியாய் அவர்கள் விரும்பினார்கள். நான் எழுப்பி நின்று சுவிசேஷகன் வில்லியம் பிரன்ஹாம் ஜெஃபர்சன் வில்லில் இருந்து பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவன். அப்படியே கூறி உட்கார்ந்து விட்டேன். ஒவ்வொருவரும் தாங்கள் எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கூறினர். That next morning when I got in there, ஆக அந்த அடுத்த நாள் காலையில் நான் அங்கே சென்றபோது அந்த இரவு முழுவதுமாக என்னுடைய வண்டியிலேயே அந்த இரவு தூங்கினேன். என்னுடைய ஃபோர்டு வண்டியின் சீட்டுகள் இரண்டுக்கு மத்தியில் என்னுடைய கால் சட்டையை வைத்து அழுத்தி இஸ்திரி போட்டு அந்த பழங்கால சீர்சக்கர் கால் சட்டை சிறிய டி ஷர்ட் உங்களுக்கு தெரியுமே. So, the next morning I
எனவே அடுத்த நாள் காலையில் என் சிறிய டி ஷர்ட்டுடன் நான் கூட்டத்துக்கு போனேன். என்னிடம் இருந்ததெல்லாம் $3 தான். சரியாக வீடு போய் சேரும் அளவிற்கு வண்டியில் பெட்ரோல் இருந்தது. உங்களுக்கு தெரியுமே அந்த பழங்கால டோனட் பிஸ்கெட் உருளை, அதை வாங்கினேன். ஆனால் அதெல்லாம் சரியாதான் இருந்தது. நான் தெருக்குழாய்க்கு சென்று ஒரு டம்ளர் தண்ணீர் கொண்டு வந்தேன். மிகவும் நன்றாக இருந்தது. அந்த டோனட்டுகளை தண்ணீரில் ரேசாய் ஊற வைத்து காலை ஆகாரமாக அதை சாப்பிட்டேன். இப்பொழுது என்னால் அவர்களோடு சாப்பிட முடியும். அவர்கள் ஒரு நாளைக்கு 2 முறை சாப்பிடுவார்கள். ஆனால் என்னால் அவர்களுடைய காணிக்கையில் ஒன்றும் போடுவதற்கில்லை. எனவே நான் அவர்களுக்கு ஒரு உறிஞ்சியாக இருக்க விரும்பவில்லை. எனவே அந்த காலை என்று நான் அங்கே சென்ற போது இந்த பகுதியை நான் கூற வேண்டியதாக இருந்தது. ஆக அன்று காலையில் நான் அங்கே உள்ளே சென்ற போது அவர்கள், நாங்கள் வில்லியம் பிரன்னாம் அவர்களை எதிர்நோக்கிக் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு இங்கே மேடையின் மேல் வந்த அந்த வாலிப பாப்டிஸ்ட் சுவிசேஷகன், இன்று காலையில் அவர் செய்தியை கொண்டு வர நாங்கள் விரும்புகிறோம் என்று கூறினார்கள். நான் ஒரு பாப்டிஸ்ட், அந்தவிதமான ஒரு ஜனக்குழுவிற்கு செய்தியை கொடுப்பதென்றால் எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும் என்பதை கண்டுகொண்டேன். எனவே நான் அப்படியே என்னுடைய இருக்கையில் சீக்கிரமாய் போய் உட்கார்ந்து கொண்டேன். நான் சீர்சக்கர் கால் சட்டையும் ஒரு டி ஷர்ட்டும் அணிந்து கொண்டு, உங்களுக்கு தெரியும் குருமார் உடை அணிந்திருப்பார்கள். நான் இந்த விதமாக அப்படியே ஆசனத்தில் அமர்ந்து கொண்டேன். ஆக அவர்கள் 2-3 முறைகள் அபிதமாக கூறினார்கள். நான் ஒரு கருத்த சகோதரனின் பக்கத்தில் உட்கார்ந்திருந்தேன். வடக்கில் அவர்கள் அந்த கன்வென்ஷனை வைத்ததற்கான காரணம் தெற்கில் அந்த சமயத்தில் பாகுபாடு உண்டாயிருந்தது. எனவே அவர்களால் இதை தெற்கில் வைக்க கூடாமல் போயிற்று. எனவே இந்த இயேசு மாத்திரம் என்ன என்பதை குறித்து நான் வியந்தேன். இயேசு என்று இருக்குமிட்டாய் அதெல்லாம் சரிதான். எனவே அது அவராய் இருக்கும் மட்டும் அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டு பண்ணாது என்று நான் எண்ணினேன். எனவே நான் அங்கே சிறிது நேரம் அமர்ந்திருந்தேன். So they called 2-3 times more. அவர்கள் மீண்டும் 2-3 முறைகள் கூப்பிட்டார்கள். This colored brother looked over me and said, "Do you know him?" அந்த கருத்த மனிதன் என்னை நோக்கி பார்த்து, அவரை உங்களுக்கு தெரியுமா என்றார். The showdown was there. சரி, இறுதி கட்டம் வந்து விட்டது. அந்த மனிதனிடம் பொய் சொல்ல முடியவில்லை, சொல்லவும் நான் விரும்பவில்லை. I said, "Look, brother. Yes, I know him." நான் சொன்னேன், இங்கே பாரும் சகோதரனே, எனக்கு அவரை தெரியும். அப்படியானாலும் போய் அவரை அழைத்து வாரும் என்றார். சரி, உமக்கு நான் சொல்லுகிறேன், நான் தான் அவன். ஆனால் பாருங்கள், இந்த ஆடைகளை பாருங்கள் என்றேன். இந்த சீர்சக்கர் ஆடைகளை அணிந்து கொண்டு மேடையின் மேல் ஏறுங்கள் என்றார். நான் சொன்னேன், முடியாது, இந்த ஆடைகளை அணிந்து கொண்டு என்னால் அங்கே உயர போக முடியாது. இந்த சிறிய டி ஷர்ட்டா, நீர் எப்படி ஆடை அணிந்திருக்கிறீர் என்பதை குறித்து அவர்கள் கவலையப்பட மாட்டார். நான் சொன்னேன், சரி பாருங்கள், இதை ஒன்று சொல்லிவிட வேண்டாம், கேட்குதா என்று பாருங்கள். நான் இந்த சீர்சக்கர் பேண்டை அணிந்து கொண்டு மேலே ஏறி நிற்க எனக்கு விருப்பமில்லை என்றேன். வில்லியம் பிரன்னம் எங்கே இருக்கிறார் என்று யாருக்காவது தெரியுமா என்றார்கள். உடனே இந்த கருத்தவர், இங்கே இருக்கிறார், இதோ இங்கே இருக்கிறார் என்றார். என்னுடைய முகம் அப்படியே சிவந்து போயிற்று, உங்களுக்கு தெரியுமே. உங்களுக்கு தெரியும், நான் டை கட்டி கொண்டிருக்கவில்லை. இந்த சிறிய டி ஷர்ட்,
இந்த கைகளெல்லாம் இப்படி தூக்கி கொண்டிருக்கிறது. இதை போன்று நடந்து கொண்டே ஊடாக கடந்து சென்றேன். என்னுடைய காதுகள் எரிந்து கொண்டிருந்தது. நான் ஒலிபெருக்கு முன்னால் நின்றதே கிடையாது. எனவே நான் பிரசங்கிக்கும்படியாய் மேலேறி சென்று I took a text and I will forget it. The rich man lifted up his eyes in hell and then he cried. பேசுவதற்கு ஒரு பகுதியை எடுத்தேன். அதை நான் ஒருபோதும் மறந்து போக மாட்டேன். பாதாளத்திலே ஐஸ்வர்யவான் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கூச்சலிட்டான். A lot of times preach little three things like that. Come see a man, believest thou this, or then he cried. நான் அநேக முறைகள் அதை போன்று மூன்று சிறிய காரியங்களை பேசியிருக்கிறேன். வந்து ஒரு மனிதனை பாருங்கள், இதை நீ விசுவாசிக்கிறாயா, அல்லது பின்னர் அவன் கூச்சலிட்டு என்று. நான் தொடர்ந்து அங்கே பூக்கள் இல்லை, பின்னர் அவன் கூச்சலிட்டான். அங்கே ஜபக்கூட்டங்கள் ஒன்றும் கிடையாது, பின்னர் அவன் கூச்சலிட்டான். அங்கே பிள்ளைகள் ஒன்றுமில்லை, பின்னர் அவன் கூச்சலிட்டான். பாடல்கள் அங்கே ஒன்றுமில்லை, பின்னர் அவன் கூச்சலிட்டான். பின்னர் நான் கூச்சலிட்டேன். After it's all over, why, my, they just, all of them around me want me to come hold a meeting for them. I thought, say. ஆக இவையெல்லாம் முடிந்த பின்னர் என்னே எல்லாரும் என்னை சுற்றி கொண்டு வந்து அவர்களுக்கு ஒரு கூட்டம் நடத்த வேண்டும் என்று கேட்டனர். நான் நினைத்தேன், maybe I'm a holy roller. ஒரு கால் நானும் கூட ஒரு பரிசுத்த உருளையா என்று. So I thought, maybe you can see there's such fine people. புரிகின்றதா? எனவே நான் நினைத்தேன், ஒரு கால் இருக்கலாம், பாருங்கள் அவர்கள் அவ்வளவு அருமையான ஜனங்கள். நான் வெளியே நடந்து வந்தேன். மாட்டுக்கார காலணிகளை அணிந்துள்ளவனாய், மாட்டுக்கார பையன் தொப்பியை அணிந்தவனாய் இருந்ததான் அவனை நீ யார் என்று கேட்டேன். அதற்கு அவன், நான் டெக்சாஸில் இருந்து வந்த மூப்பன் இன்னார் என்றான். Knickerbocker pants on, you know, they used to play golf with, and one of them little bitty jersey sweaters. He said, I'm Reverend so-and-so from Florida. Would you come home? நான் நினைத்தேன், சரி, அதை பார்த்தால் இன்னொருவன் ஒருவிதமான கால்சட்டையை அணிந்தவனாய் வந்தான். உங்களுக்கு தெரியுமே, கால்ஃப் பந்து விளையாடுபவர்கள் அணிந்திருப்பார்களே அதே போன்று அணிந்து ஜெர்சி ஸ்வெட்டர் அணிந்திருந்தான். அவன், நான் சங்கை இன்னார் இன்னார், புளாரிடாவிலிருந்து வருகிறேன், நீர் வந்து கூட்டம் நடத்துவீரா என்று கேட்டான். இந்த சீர்சக்கர் கால்சட்டையும் டி ஷர்ட்டுடனும் நான் வீட்டில் இருப்பது போல் உணர்கிறேன். அது மிகவும் அருமையாயிருக்கிறது என்று எண்ணினேன். ஆக இந்த காரியங்களை எல்லாம் என்னுடைய ஜீவி சரித்திரத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். So I'll stop here and tell you something that I've never told before. எனவே நான் இங்கே நிறுத்திவிட்டு இதற்கு முன்னர் நான் கூறியிராத ஏதோ காரியத்தை நான் கூறப் போகிறேன். First thing I want to ask you, I was going to bypass that. முதலாவது நான் உங்களை கேட்க விரும்புகின்ற காரியம், நான் அதை அப்படியே விட்டு தொடர்கிறேன். I've never said it before in public in my life. என்னுடைய ஜீவித்தில் இதை பொதுஜனங்கள் முன்பாக இதற்கு முன்னர் நான் கூறினதே இல்லை. You promise me that you love me. And we'll try to love me as much after I say this as I do before I say it. Raise up your hand. நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்றும் நான் இதை கூறுவதற்கு முன்பாக நீங்கள் என்னை நேசித்த விதமாகவே இதை கூறின பின்பும் நேசிப்பீர்கள் என்று வாக்களிப்பீர்களானால் உங்கள் கரத்தை உயர்த்துங்கள். That's your promise. I'm going to hold you to it. சரி, அது உங்களுடைய வாக்குறுதி. நான் அதை உங்களிடத்தில் பொறுப்பு கேட்பேன். Sitting in the meeting that night. அன்றிரவு கூட்டத்தில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். அவர்கள் பாடும் பொழுது கரங்களை தட்டி பாட்டுகளை பாடுவார்கள். அது ரத்தம் தான் என்று எனக்கு தெரியும், அது ரத்தம் தான் என்று எனக்கு தெரியும் என்ற சிறிய பாடலை அவர்கள் பாடுவார்கள். அவர்கள் அந்த திட்டில் அங்கும் இங்குமாக ஓடுவார்கள், சத்தமிட்டுக் கொண்டும் கர்த்தரை துதித்துக் கொண்டும் இருப்பார்கள். மிகவும் நன்றாக எனக்கு இருப்பதாக நான் உணர்கிறேன் என்று நான் கருதினேன். அவர்கள் அப்போஸ்தலர் 2:4, அப்போஸ்தலர் 2:38, அப்போஸ்தலர் 10:49 முதலானவர்களை எப்போதும் குறிப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அது வேத வாக்கியங்கள் தானே? நான் இதற்கு முன்னதாக அதை கண்டதே இல்லை என்று நான் எண்ணினேன். ஆனால் ஓ, என்னுடைய இருதயம் எரிந்து கொண்டிருந்தது.
இது அற்புதமாக இருக்கிறது என்று நான் எண்ணினேன். நான் முதலாவதாக அவர்களை சந்தித்த போது அவர்கள் ஒரு கூட்ட பரிசுத்த உருளைகள் என்று எண்ணினேன். என்னே, இப்பொழுது அவர்கள் ஒரு கூட்ட தூதர்கள் என்று எண்ணினேன். பாருங்கள், நான் உடனேயே என்னுடைய கருத்தை மாற்றிக்கொண்டேன். எனவே அடுத்த நாள் காலையில் இந்த கூட்டங்களை நடத்த கர்த்தர் மகத்தான தருணத்தை எனக்கு கொடுத்த போது நான் நினைத்தேன், ஓ என்ன, இந்த கூட்ட ஜனங்களோடு சேர்ந்து கொள்ளலாம் என்று. சத்தமிடும் மெத்தடிஸ்டுகள் என்று கூறுவார்களே, அந்த விதமானவர்களை போன்று அது இருக்கிறது. அப்படியே தொடர்ந்து ஒரு கால் அதுவாகத்தான் இது இருக்கலாம் என்று நான் எண்ணினேன். எனவே நான் நினைத்தேன், அது எனக்கு பிரியமாய் இருக்கிறதுவோ, அவர்களிடத்தில் எனக்கு பிரியமான ஏதோ காரியம் இருக்கிறது, அவர்கள் தாழ்மையும் இனிமையுமாய் இருக்கிறார்கள். So one thing I couldn't understand was that speaking in tongues. That got me. ஆக எனக்கு புரியாத ஒரே காரியம் அது அந்நிய பாஷைகளில் பேசுவது, அது என்னை இழுத்தது. And one man say sitting here and one over here, and they were the leaders of the group. அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான், இங்கே இன்னொரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அவர்கள் குழு தலைவர்களாக இருந்தார்கள். இங்கே இருப்பவர் எழும்பி அந்நிய பாஷையில் பேசுவார், அங்கே இருப்பவர் எழும்பி அதை வியாக்கியானம் அளித்தார். கூட்டங்கள் முதலான காரியங்களை பற்றி கூறுவார். நான் நினைத்தேன், என்ன, நான் அதை வாசிக்க வேண்டும். ஆக உடனே அப்படியே மாறுதலையாக இவன் மேல் விழுந்து பின்னர் திரும்பவும் அவன் மேல் வரும், ஒவ்வொருவரும் அந்நிய பாஷையில் வியாக்கியானம் அளிப்பார்கள். சபையில் இருக்கிற மற்றவர்களும் அந்நிய பாஷையில் பேசுவார்கள், ஆனால் இவர்கள் இருவருக்கும் வியாக்கியானம் வருவது போன்று அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் இருவரும் ஒன்றாய் சேர்ந்து உட்காருவதை நான் கண்டு, ஓ என்னே, அவர்கள் தூதர்களாய் இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். While sitting back there, ஆக பின்னாக நான் அங்கே உட்கார்ந்திருக்கையில், ever what that was, you know what I couldn't make out, it would come on me. அது என்னவாக இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், அது என்ன என்று புரிந்து கொள்ள முடியவில்லை, அது என் மேலும் வரும். And I have a way of knowing things if the Lord wants me to know it. நான் அறிய வேண்டும் என்று தேவன் விரும்பினால் உங்களுக்கு தெரியும், காரியங்களை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வழி இருக்கிறது. And I don't breathe this out, never before in public. அந்த காரணத்தினால் தான் நான் இதை மூச்சு விடுகிறதில்லை, பொது ஜனத்துக்கு முன்பாக கூறினதே கிடையாது. If I really want to find out anything, the Lord usually tells me about these things. நான் உண்மையாகவே ஏதாவது காரியத்தை அறிய வேண்டுமானால் கர்த்தர் வழக்கமாக இந்த காரியங்களை குறித்து எனக்கு கூறிவிடுவார். That's what the gift is for, you see. அதற்காகத்தான் அந்த வரம் இருக்கிறது. உங்களுக்கு புரிகின்றதா? So you can't just throw it out before the people, it becomes like cast your pearls before swine. எனவே அதை தூக்கி ஜனங்கள் முன்பாக எரிய முடியாது, அது பன்றிக்கு முன்பாக உங்களுடைய முத்துக்களை எரிந்தது போலாகும். It's a sacred holy thing and you don't want to do that. அது ஒரு புனிதமான பரிசுத்தமான காரியமாய் இருக்கிறது, எனவே அதை செய்ய நீங்கள் விரும்புவதில்லை. So God will hold me responsible. எனவே தேவனுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்க வேண்டியதாயிருக்கும். சகோதரனிடத்தில் பேசுவது முதலான காரியங்களை போன்று ஒரு சகோதரனை குறித்த பொல்லாங்கானந்த ஏதோ காரியத்தை நான் அறிய விரும்ப மாட்டேன். ஒரு சமயம் ஒரு மனிதனுடன் மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருக்கையில் அவனுடைய கரம் என் மேல் இருந்தது. அவன், சகோதரன் பிரண்ணாம், நான் உன்னை நேசிக்கிறேன் என்றான். ஏதோ காரியம் அசைந்து கொண்டிருக்கிறது போன்றதான உணர்வு எனக்கு இருந்தது. நான் அவனை நோக்கி பார்த்தேன், அவன் அதை கூறியிருக்க முடியாது, அவன் அதை செய்யவில்லை என்று நான் அறிவேன். பாருங்கள், ஏனென்றால் அங்கே அது இருந்தது. மாய்மாலக்காரவன் ஒரு இருக்கிறான் என்றால் முற்றிலுமாக இவனே அவன். பாருங்கள், அவனோ சரியாக அங்கே என் மேல் அவனுடைய கரம் இருந்தது. நான் அதை அறிந்து கொள்ள விரும்பவில்லை, என்னுடைய சகோதரன் என்ற முறையில்
நான் அறிந்த முறையில் நான் அவரை அறிந்திருந்தேன். அது அந்த விதமாக போகட்டும், எஞ்சியுள்ளதை தேவன் செய்யட்டும். புரிகின்றதா? இந்த காரியங்களை எல்லாம் நான் அறிந்து கொள்ள விரும்பவில்லை. இந்த காரியங்களின் பேரில் அநேக முறைகள் இங்கே இந்த சபைக்குள்ளாக இல்லை. நான் அறையில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், நான் உணவகத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், சம்பவிக்கப் போகின்ற காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் அங்கே என்னிடத்தில் கூறுவார். அது உண்மை என்று இங்கே இருக்கின்ற ஜனங்கள் அறிவார்கள். நான் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருப்பேன், உதாரணமாக இப்பொழுது ஜாக்கிரதையாயிரு, கொஞ்சம் கடித்து ஒரு மோட்டார் வாகனம் வரப்போகின்றது, இன்னின்ன நபர் அதிலே இருப்பான், அவர்கள் இங்கே இருப்பார்கள் என்று கர்த்தர் கூறியுள்ளபடியால் அவர்களை அங்கே உள்ளே கொண்டு வாருங்கள். நாங்கள் வீதிக்கு போகும்போது அங்கே இன்னின்ன காரியம் சம்பவிக்கும். அங்கே வீதியின் சந்திப்பிலே கவனி, அங்கே நீ சட்டேற குறைய மோதிவிடப் போகின்றாய் என்று கூறுவான். அந்த விதமாகவே இல்லையா என்று பாருங்கள். எல்லா நேரத்திலும் அப்படியே பரிபூர்ணமாக இருக்கும். ஆகையினால் உங்களை அதிகமாக அதற்குள் ஆக்கிக் கொள்ள நீங்கள் விரும்பவில்லை. காரணம், நீங்கள் அதை உபயோகிக்கலாம், அது ஒரு தேவனுடைய வரம். ஆனால் அதை வைத்துக் கொண்டு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க கடனாளிகளாயிருக்கிறீர்கள். மோசேயை பாருங்கள். மோசே தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனிதன், நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? முன் குறிக்கப்பட்டவன், முன் நியமிக்கப்பட்டவன், ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்கப்பட்டவன். அங்கே தேவன் அவனை வெளியே அனுப்பி அந்த கண்மலையை அடிக்கப்பட்ட பின்னர் அதனண்டை போய் என்று கூறினார். போய் அதனிடத்தில் பேசி அது அதன் தண்ணீரை கொண்டு வரும் என்றார். ஆனால் மோசேயோ கோபமடைந்து அதனிடத்திற்கு ஓடி போய் அந்த கண்மலையை அடித்தான். தண்ணீர் வரவில்லை, அதை மீண்டுமாய் அடித்து கலகக்காரரை கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமா என்றான். தேவன் என்ன செய்தார் என்று பார்த்தீர்களா? தண்ணீர் வந்தது, ஆனால் மோசே இங்கே மேலேறி வா என்றார். அதுதான் அதன் முடிவாய் இருந்து. பாருங்கள், இந்த காரியங்களை நீங்கள் கவனிக்க வேண்டும். தெய்வீக வரங்களோடு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். ஒரு நல்ல பிரசங்கியை போன்று, ஒரு நல்ல வல்லமையான பிரசங்கியாரை போன்று வெளியே போய் ஒரு காணிக்கையை பணமெடுக்கும்படியாய் பிரசங்கிப்பவனை அதற்காக அவன் கணக்கு ஒப்புவிக்கும்படியாய் தேவன் செய்வார். அது உண்மை. தெய்வீக வரங்களோடு நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏதோ ஒரு சபைக்கு பெயர் உண்டாக்கும்படியாய், அல்லது பெரிய கௌரவத்தை அடையும்படியாய், அல்லது தனக்கு ஒரு பெரிய பெயரை தேடிக்கொள்ள முயற்சிப்பது. அதை காட்டிலும் நான் 2-3 நாள் கூட்டங்கள் நடத்தி எங்கேயாவது ஒட்டிக்கொண்டு தாழ்மையாய் இருந்து தாழ்ந்திருப்பேன். You know what I mean, yes sir. நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ஆமையா. Always keep your place where God can put his hand on you. தேவன் தம்முடைய கரத்தை எங்கே உன்மேல் வைக்க கூடுமோ அங்கே உன்னுடைய ஸ்தானத்தை எப்பொழுதும் வை. This is inside life now, remember. இது உள்ளான ஜீவியம், நினைவிருக்கட்டும். So then this day I thought, well, I'm going to walk up. ஆக இப்பொழுது இந்த நாளன்று நான் மேலேறி நடந்து போக போகிறேன் என்று எண்ணினேன். அந்த ஜனங்களை குறித்து அதிக முன் எச்சரிப்படைந்து அந்த மனிதர்களை குறித்து நான் கண்டறிவேன் என்று எண்ணினேன். நான் வெளியே திறந்த வெளியில் கூட்டம் முடிந்தவுடன் அவர்களை கவனித்துக் கொண்டே இருந்தேன். நான் சுற்றுமுற்று பார்த்தேன், அவர்களில் ஒருவனை கண்டுபிடித்தேன். நான் அவரிடத்தில் எப்படி இருக்கின்றீர்கள் ஐயா என்றேன்.
அதற்கு அவர், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்றார். இன்று காலையில் பிரசங்கித்த அந்த வாலிப பிரசங்கியார் நீர்தானா என்றார். அதற்கு நான் ஆமையா என்றேன். அப்பொழுது எனக்கு வயது 23 இருக்கும். உம்முடைய பெயர் என்ன என்றார். நான் பிரண்ணாம் என்று சொல்லி உம்முடைய பெயர் என்ன என்றேன். அவருடைய பெயரை என்னிடத்தில் கூறினார். அப்பொழுது எனக்கு, சரி, இப்பொழுது என்னால் அவருடைய ஆவியோடு தொடர்பு கொள்ள முடிந்தால் என்று எண்ணினேன். அதை செய்கிறது இன்னது என்று இன்னும் நான் அறியாதவனாயிருந்தேன். நான் தொடர்ந்து, சரி ஐயா, என்னிடத்தில் இல்லாத ஏதோ காரியத்தை இங்கே நீங்கள் எல்லாரும் உடையவளாய் இருக்கிறீர்கள் என்று. அதற்கு அவர், நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றார். அதற்கு நான் ஒரு பாப்டிஸ்ட் என்றேன். அவரோ, நீங்கள் விசுவாசியான போது பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்றார். Brother, what do you mean? நான் சொன்னேன், சரி சகோதரனே, நீர் என்னதான் கூறுகிறீர். I haven't got what you all got, I know that. உங்கள் எல்லாரிடத்திலும் இருப்பதை நான் உடையவனாய் இல்லை, அதை நான் அறிவேன். ஏனென்றால் நீங்கள் ஏதோ காரியத்தை பெற்றிருக்கிறீர்கள், அது வல்லமை உள்ளது போன்று காணப்படுகிறது என்றேன். அவரோ, நீங்கள் எப்பொழுதாவது அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறீர்களா என்றார். அதற்கு நான், இல்லை ஐயா என்றேன். நான் உடனடியாக சொல்லுகிறேன், நீர் பரிசுத்த ஆவியை உடையவராய் இல்லை என்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள அதைதான் எடுக்க வேண்டுமானால் என்னிடத்தில் அது இல்லை என்று நான் கூறினேன். அதற்கு அவர், சரி, நீர் அந்நிய பாஷையில் பேசவில்லை என்றால் உம்மிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்று கூறினார். அவருடைய அந்த விதமான உரையாடலை மனதில் கொண்டவனாய் நான் அதை எங்கே பெற்றுக் கொள்ளலாம் என்று கேட்டேன். அதற்கு அவர், அங்கே இருக்கின்ற அந்த அறைக்குள்ளாக சென்று பரிசுத்த ஆவியை தேடத் துவங்குங்கள் என்றார். நான் அப்படியே அவரை பார்த்துக் கொண்டிருந்தேன். உங்களுக்கு தெரியுமே நான் என்ன செய்கிறேன் என்று அவருக்கு தெரியாது. அவருக்கு ஒரு வினோதமான உணர்வு உண்டானது என்று நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் அவர் என்னை நோக்கி பார்க்கும் போது அவருடைய கண்கள் கண்ணாடி போல் இருந்தது. ஆனால் அவர் உண்மையிலேயே ஒரு கிறிஸ்தவனாயிருந்தார். அவர் முற்றிலுமாக 100% ஒரு கிறிஸ்தவனாயிருந்தார். அது சரியே, தேவனுக்கு ஸ்தோத்திரம், இதுதான் காரியம். என்றாவது ஒரு நாள் அந்த பீடத்தண்டை நான் போயாக வேண்டும் என்று எண்ணினேன். நான் வெளியே போய் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அந்த இன்னொரு மனிதனை நான் கண்டுபிடிப்பேன் என்று எண்ணினேன். அவனை கண்டுபிடித்த போது அவனிடத்தில் பேச துவங்கியதும், எப்படி இருக்கிறீர் ஐயா என்றேன். What church you belong to? So they tell me you're a Baptist. அவர் சொன்னார், என்னப்பா, நீ எந்த சபையை சேர்ந்தவர், நீ ஒரு பாப்டிஸ்ட் என்று அவர்கள் கூறுகிறார்களே என்றார். I said, yep. நான் ஆம் என்றேன். And he said, you ain't got the Holy Ghost yet, have you? I said, well, I don't know. So you ever spoke in tongues? I said, no, sir. He said, you haven't got it. அதற்கு அவர், நீ இன்னும் பரிசுத்த ஆவியை பெறவில்லை, பெற்றுவிட்டீரா என்றார். அதற்கு நான், எனக்கு தெரியாது என்றேன். அதற்கு அவர், நீர் எப்பொழுதாவது அந்நிய பாஷையில் பேசியிருக்கிறீரா என்றார். நான், இல்லை ஐயா என்றேன். அவர், நீர் இன்னும் அதை பெற்றுக் கொள்ளவில்லை என்றார். நான் சொன்னேன், நீங்கள் யாவரும் பெற்றிருப்பது என்னிடத்தில் இல்லை என்று நான் அறிவேன், எனக்கு அது தெரியும். ஆனால் என்னுடைய சகோதரனே, உண்மையாகவே அது எனக்கு வேண்டியதாக இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், அங்கே தண்ணீர் தடாகம் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது என்றார். அதற்கு நான், ஞானஸ்நானம் ஏற்கனவே நான் பெற்றுவிட்டேன் என்றேன். I haven't received what you all got. I said, you got something that I really want. ஆனால் உங்களிடத்தில் இருக்கிறதை நான் இன்னும் பெறவில்லை. எனக்கு உண்மையாகவே வேண்டியிருக்கிற ஒன்றை நீங்கள் உடையவளாய் இருக்கிறீர்கள் என்று. He said, well, that's fine. I was trying to catch him, you see. அதற்கு அவர், அது மிகவும் அருமையாய் இருக்கிறது என்றார். நானோ அவரை பிடிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். பாருங்கள். And when I finally got his spirit, now that was the other man. முடிவிலே அவனுடைய ஆவியை நான் பிடித்தேன்.
இது அந்த மனிதன் இல்ல, இது இன்னொருவன். நான் எப்பொழுதாவது ஒரு கீழ்த்தரமான மாய்வாளக்காரனோடு பேசி இருப்பேனானால் இவன் அவர்களில் ஒருவனாவான். அவனுடைய மனைவி ஒரு கருத்த தலைமையில் கொண்ட ஸ்திரீ, ஆனால் அவனோ பழுப்பு நிற மயிரை கொண்ட ஒரு ஸ்திரீயுடன் ஜீவித்துக் கொண்டு அவரிடத்தில் இரண்டு பிள்ளைகளை பெற்றிருக்கின்றான். குடித்து சபித்து மதுபான கடைக்கு ஓடுவதும் மற்றெல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தான். இருப்பினும் அங்கே உள்ளே வரும்போது அந்நிய பாஷையில் பேசுவதும் வியாக்கியானிப்பதுமாயிருப்பான். பிறகு நான், கர்த்தாவே என்னை மன்னியும் என்று கூறிவிட்டு வீட்டிற்கு சென்றேன். அது உண்மை, என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்றேன். அந்த மாய்மாலக்காரன் பேரில் ஆசீர்வதிக்கப்பட்ட பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது போன்று இருக்கிறதே, அவ்விதமாய் இருக்க முடியாது, அவ்வளவுதான் என்று நான் கூறினேன். பின்னிருந்த நீண்ட காலமெல்லாம் தியானித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் ஒருகால் அவர்களோடு கூட வெளியே சென்றால் இது என்னவா இருக்கும் என்பது எல்லாவற்றையும் குறித்து நான் கண்டறியலாம் என்று எண்ணினேன். இங்கே ஒருவனோ அசலான கிறிஸ்தவனாய் இருக்கிறான், இன்னொருவனோ ஒரு உண்மையான மாயமாலக்காரனாய் இருக்கிறான். பின்னர் நான் நினைத்தேன், இது என்னவா இருக்கும் என்று. Maybe there's something wrong with me. ஓ தேவனே, ஒரு கால் என்னிடத்தில் ஏதோ காரியம் தவறாக இருக்கலாம் என்று கூறினேன். அதை வேதத்தில் கண்டறிய வேண்டும் என்று ஒரு அடிப்படைவாதி என்ற முறையில் நான் கூறினேன். என்னை பொறுத்தமட்டில் கிரியையில் வருகின்ற எந்த ஒரு காரியமும் வேதத்திலிருந்து வர வேண்டும், இல்லையே அது சரியானதல்ல. அது இங்கே இருந்து வர வேண்டும். அது வேதத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும், வெறுமென ஒரு இடத்தில் அல்ல. ஆனால் அது எல்லா விதத்திலும் வேதத்தின் ஊடாக வர வேண்டும். அதை நான் விசுவாசித்தாக வேண்டும், அது மற்றெல்லா வேத வார்த்தைகளோடும் ஒன்றாய் இணைய வேண்டும், ஒன்றாய் பொருந்த வேண்டும். இல்லை என்றால் நான் அதை விசுவாசிக்க மாட்டேன். Paul said if an angel from heaven come preach any other gospel then he be accursed. So I believe the Bible. பிறகு வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் என்று பவுல் கூறியுள்ள காரணத்தினால் தான் எனவே நான் வேதத்தை விசுவாசிக்கிறேன். ஆண்டவிடமாக ஒரு காரியத்தை நான் வேதத்தில் காண முடியவில்லையே என்று நான் சொன்னேன். இரண்டு வருடங்களுக்கு பின்னர் என்னுடைய மனைவி மற்ற எல்லா காரியங்களையும் இழந்த பின்னர் நான் கிரீன்மில் என்ற இடத்திற்கு சென்று அங்கே உயிரே இருக்கின்ற என்னுடைய சிறிய பழைய இடம் ஜெபித்துக் கொண்டிருந்தேன். இரண்டு மூன்று நாட்களாக அங்கே என்னுடைய குகைக்குள்ளாக இருந்தேன். இரண்டு நாட்கள் இருந்தேன். சிறிது புதிதான காற்றை சுவாசிக்கும்படியாய் நான் வெளியே வந்து நடந்தேன். அப்படி நான் வெளியே வந்து நடக்கும்போது அங்கே இருந்த ஒரு மர கட்டையின் மேல் நுனியில் என்னுடைய வேதாகமத்தை வைத்திருந்தேன். உள்ளே வரும்போது உள்ள நுனியில் ஒரு பழைய மரம் சாய்ந்து கிடந்தது, அதில் ரெண்டாய் கிளை பிரிந்திருந்தது. மரமானது கீழே விழுந்து இரண்டு கிளைகள் மேல் நோக்கினவாறு இருந்தது. சில நேரங்களில் இன்றுவிடமாக உட்கார்ந்து கொண்டு இரவு நேரங்களில் அப்படியே ஆகாயத்தை நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பேன். இன்றுவிடமாக என்னுடைய கரங்களை மேல் நோக்கி இருக்க சில நேரங்களில் ஜபிப்பது போன்று மரக்கிளையின் மேல் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டிருப்பேன். அங்கே பல நாட்கள் இருப்பேன், புசிக்காமலும் குடிக்காமலும் ஜெபித்துக் கொண்டே இருப்பேன். நான் புதிதான காற்றை சுவாசிக்கும்படியாய் குகையை விட்டு வெளியே வந்து நடப்பேன். அங்கே குளிர்ச்சியாயும் ஈரமாயும் இருக்கும்.
come out and there laid my Bible where it had it the day before. ஆக அதற்கு பின்னர் குகையை விட்டு வெளியே வந்து முந்தின நாள் நான் வைத்த இடத்திலேயே என்னுடைய வேதாகமத்தை வைத்தேன். அப்படியே எபிரேயர் 6 அதிகாரம் மட்டுமாய் பக்கங்கள் திரும்பின. நான் அங்கே வாசிக்க ஆரம்பித்தேன். For it is impossible for those which were once enlightened, made partakers of the heavenly gifts and the callings and so forth. But said, but thorns and thistles, which is nigh unto rejecting, whose end of the water, the rain cometh off upon the earth to dress it and prepare it for that which is nigh unto rejecting, with thorns and thistles, whose end is to be burned. சித்திக்கீகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் முதலான காரியங்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. ஏனெனில் உறுதரும் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் பெலன்களை ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படி எனில், தன் பேரில் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து முட்செடிகளையும் குளிப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதுக்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டெரிக்கப்படுவதே அதன் முடிவு என்றிருந்தது. ஏதோ அந்த நேரத்தில் கடந்து போனது. நான் நினைத்தேன், இங்கே இது இருக்கிறது. இப்பொழுது என்னவா இருந்தாலும் கவனிப்பேன். அவர் இங்கே என்னை எழுப்பிவிட்டார். அவர் இப்பொழுது எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்கப் போகிறார் என்று. நான் அந்த மரத்துண்டின் முனையிலேயே காத்துக்கொண்டிருந்தேன். நான் எழுப்பி நின்று முன்னும் பின்னுமாக மேலும் கீழுமாக நடந்தேன். நடந்து போய் திரும்பி வந்தேன். ஒன்றும் சம்பவிக்கவில்லை. மீண்டும் என்னுடைய குகைக்கு நடந்து சென்றேன். ஒன்றும் சம்பவிக்கவில்லை. அங்கேயே நான் நின்றேன். சரி, இது என்னவா இருக்கும் என்று நினைத்தேன். நான் மீண்டுமாய் நடந்து என்னுடைய வேதத்தண்டை சென்றேன். அது மீண்டுமாய் அதே இடத்திற்கு திரும்பி வந்தது. நான் அதை கரத்தில் எடுத்தேன். நான் அறிய வேண்டும் என்று அவர் விரும்புகிற காரியம் என்ன அதில் இருக்கிறது என்று நினைத்தேன். நான் அப்படியே தொடர்ந்து வாசிக்கலானேன். தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், மனம் திரும்புதல் முதலானவைகள். தொடர்ந்து தன்மேல் பெய்யும் மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுதலுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கிற அதற்காகத்தான் அது இருக்கிறது. ஆனால் முட்செடிகளும் முட்பூண்டுகளுமோ சுட்டுரிக்கப்படுவதே அதன் முடிவாய் இருக்கிறது என்றிருந்தது. அது அப்படியே என்னை அசைக்கக்கூடியதாய் இருந்தது. நான் நினைத்தேன், கர்த்தாவே, நீ எதை குறித்ததான தரிசனத்தை எனக்கு கொடுக்கப் போகிறீர் என்று. நான் வேறு ஒரு காரியத்தை அவரிடம் கேட்பதாக இருந்தேன். பின்னர் சடிதியாக எனக்கு முன்பாக ஒரு உலகம் உருண்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன். அது எல்லாமுமாய் உழப்பட்டிருந்தது. அங்கே ஒரு மனிதன் வெண்மையான ஆடை அணிந்து தலை நிமிர்ந்த வண்ணமாய் இவ்விதமாக விரைத்துக் கொண்டே போனான். அவன் அவ்விதமாக ஒரு குன்றின் மேல் ஏறி போனவுடன் அவனை பின்தொடர்ந்து இதோ இன்னொரு மனிதன் கருப்பான ஆடை அணிந்தவனாய் தலை வணங்கினவாறு விதைகளை விதைத்துக் கொண்டே போனான். நல்ல விதைகள் முளைத்து வெளிவந்தபோது அது கோதுமையாயிருந்தது. And when the bad seeds come up, it was weeds. கெட்ட விதைகள் வளர்ந்து வெளிவந்தபோது அது களைகளாய் இருந்தது. And then it came a great drought on the earth. பிறகு பூமியின் மேல் ஒரு மகத்தான வறட்சி உண்டானது. And the wheat had its head hanging over just about perished, wanting water. கோதுமை செடியின் தலை தொங்கி போய் தண்ணீர் தேவையினால் அடிந்து போகும் நிலையில் இருந்தது. I've seen all the people with their hands up praying for God to send water. எல்லா ஜனங்களும் கரங்களை உயர்த்தி மழையை அனுப்பும்படி தேவனிடத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். And then I've seen the weed, it had its head down, bowing for water.
அதற்கு பிறகு நான் கரைகளை பார்த்தேன், அது அதன் தலையை தொங்க போட்டுக் கொண்டு தண்ணீருக்காக தலை வணங்கிக் கொண்டிருந்தது. சரியாக அதன் பிறகு மகத்தான மேகங்கள் குறுக்கே வந்து மழையானது பொழிய ஆரம்பித்தது. அப்படி மழை பெய்தபோது அப்படியே முழுவதுமாக வளைந்திருந்த கோதுமையானது என்று எழும்பி நின்றது. நேராக அதன் பக்கத்தில் இருந்த அந்த களையானது உஷ் என்று நிமிர்ந்து நின்றது. அப்படி என்றால் என்னதான் அது என்று நான் நினைத்தேன். அதற்கு பிறகு எனக்கு புரிந்தது, இதுதான் காரியம். The same rain that makes the wheat to grow makes the weed to grow. கோதுமையை விளையச் செய்கின்ற அதே மழைதான் களையையும் விளையச் செய்கிறது. And the same Holy Spirit can fall on a bunch of people. அதே பரிசுத்த ஆவியானது ஒரு கூட்ட ஜனங்களின் மேலும் ஊற்றப்பட்டு, and can bless a hypocrite just the same as it blesses the other. மற்றவர்களை ஆசீர்வதிப்பது போன்றே ஒரு மாய்மாலக்காரனையும் ஆசீர்வதிக்க முடியும். Jesus said, "By their fruits you shall know them." அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு கூறினார். Not whether he shouts, whether he rejoices. நாம் கூச்சலிட்டாலும் களி கூர்ந்தாலும் அதுவல்ல. But it's by his fruits you shall know him. ஆனால் அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். I said, "There you are. I got it, Lord." நான் சொன்னேன், காரியம் அதுதான், எனக்கு புரிந்துவிட்டது கர்த்தாவே. I said, "Then that really is the truth. This man, you could have gifts without knowing God." அப்படியானால் அதுதான் மெய்யாகவே உண்மை என்று, தேவனை அறிந்திராமலேயே நீங்கள் வரங்களை உடையவர்களாயிருக்கலாம். So then I was getting too critical on speaking with tongues, you see. அதன் பிறகு நான் அந்நிய பாஷைகளில் பேசுவதன் பேரில் அதிக கண்டிதமாயிருந்தேன் பாருங்கள். But one day then how God vindicated that to me? ஆனால் ஒரு நாள் தேவன் எப்படியா எனக்கு அதை ரூபகாரப்படுத்தினார். I was baptizing down the river my first converts at the Ohio River. என்னுடைய முதல் மனமாற்றக்காரர்கள் ஓஹாயோ நதியில் நான் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். The 17th person I was baptizing. நான் 17th நபருக்கு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கும் போது, as I started to baptize him, I said, "Father, as I baptize him with water, you baptize him with the Holy Spirit." நான் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்னர், பிதாவே இவரை தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுக்கையில் நீர் அவரை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கும் என்று கூறினேன். நான் அவரை தண்ணீருக்குள் மூழ்க துவங்கின போது, சரியாக அந்த நேரத்தில் ஒரு சுழற்காற்று வானத்திலிருந்து வந்தது, அதில் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. Hundreds and hundreds of people on the bank. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நதிக்கரையில் இருக்க, right at 2 o'clock in the afternoon in June. சரியாக பகல் 2 மணி அளவில் ஜூன் மாதத்தில் அது சம்பவித்தது. And it hung right over where was that? அந்த வெளிச்சமானது சரியாக நான் இருந்த இடத்திற்கு மேலாக தொங்கிக் கொண்டிருந்தது. A voice spoke from there and said, "As John the Baptist was sent for the forerunner of the first coming of Christ, you've got to have a message that will bring forth the forerunning of the second coming of Christ." அங்கே இருந்து ஒரு சத்தம் பேசி, கிறிஸ்துவின் முதல் வருகைக்கு முன்னோடியாக யோவான் ஸ்நானகன் அனுப்பப்பட்டது போலவே உன்னிடத்தில் ஒரு செய்தி இருக்கிறது, அது அவருடைய இரண்டாம் வருகைக்கு முன்னோட்டத்தை கொண்டு வரும் என்று கூறிட்டு, and it like scared me to death. அது எனக்கு மரணதிகளை கொடுத்தது. Now I went back and all the people there, the foundrymen and all them, the druggists and all them on the bank. நான் திரும்பி போய்விட்டேன். அங்கிருந்து எல்லா ஜனங்களும், வார்ப்படசாலை ஆட்களும், மருந்து கடைக்காரர்களும், கரையில் இருந்த யாவரும் திரும்பி போய்விட்டோம். I'd baptized about 200 or 300 that afternoon, and when they taken me out, அன்றைய மதியம் நான் சுமார் 200 or 300 பேர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன். அதன் பிறகு அவர்கள் என்னை வெளியே எடுத்தார்கள். அவர்கள் என்னை தண்ணீரிலிருந்து இழுத்து வெளியே எடுத்தார்கள். சபை மூப்பர்கள் முதலானோர் மேலேறி வந்து, அந்த வெளிச்சம் வந்ததே, அதன் அர்த்தம் என்ன என்று கேட்டார்கள். கிலியேட் சபை பாப்டிஸ்ட் சபையிலிருந்து வந்த ஒரு பெரிய கூட்ட கருத்த சகோதரர்களும், அங்கே இருக்கின்ற லோன் ஸ்டார் சபையார்களும், இன்னும் அநேகர்
அங்கே வந்திருந்தனர். அது சம்பவித்ததைக் கண்ட அநேகர் கூச்சலிடத் துவங்கினர். சில ஜனங்கள் மயங்கி விழுந்தனர். அங்கே ஒரு பெண் நீச்சல் உடை அணிந்து கொண்டு ஒரு படகில் உட்கார்ந்திருந்தாள். அவள் ஏதோ ஒரு சபையின் ஞாயிறு பள்ளி உபாத்தியாயினி. நான் சொன்னேன், மார்ஜி படகை விட்டு கீழே இறங்க மாட்டாயா என்று. அதற்கு அவள், பில்லி, நான் வெளியே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாள். அதற்கு நான், அது சரிதான், நீ அதை செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நான் ஞானஸ்நானம் கொடுக்கிற இடத்திலே சுவிசேஷத்திற்கு போதுமான மரியாதை இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்றேன். அவளோ, நான் அதை செய்ய வேண்டியதில்லை என்றாள். அவள் அங்கேயே உட்கார்ந்து கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிற என்னை பார்த்து கொக்கரித்துக் கொண்டும் சிரித்துக் கொண்டும் இருக்கும் பொழுது, ஏனென்றால் ஞானஸ்நானம் கொடுப்பதில் அவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஆக பிறகு கர்த்தருடைய தூதனானவன் இறங்கி கீழே வந்தபோது அவள் தடால் என்று படகில் முகங்குப்புற விழுந்தாள். இன்றைக்கோ அந்த பெண் புத்தி சாதீன மற்றவர்களின் மருத்துவமனையில் இருக்கிறாள். எனவே பாருங்கள், தேவனிடத்தில் நீங்கள் விளையாட முடியாது. Now, later on, a beautiful girl went to drinking later on, was hit with a bottle of beer bottle, cut all over her face down, oh, a horrible looking person. புரிகின்றதா? ஒரு அழகான பெண் அதற்கு பின்னர் குடிக்கச் சென்றாள். ஒரு பியர் பாட்டிலினால் இடித்துக் கொண்டு அவளுடைய முகமெல்லாம் வெட்டுப்பட்டது. ஒரு பயங்கரமான தோற்றமானாள். And there, that happened. அங்கே அது சம்பவித்தது. And then all along down through life, I'd see that. அதன் பின்னர் என் ஜீவியத்தின் ஊடாகவும் நான் அதை காண்கிறேன். See that moving, see that visions, how those things would happen. அது அசைந்து கொண்டிருக்கிறதை காண்கிறேன். அந்த தரிசனங்களை காண்கிறேன். இந்த காரியங்கள் எல்லாம் எப்படி சம்பவிக்கும் என்று காண்கிறேன். Then a little later on, it kept bothering me so much. பின்னர் கொஞ்சம் கடித்து அது என்னை அவ்வளவாய் தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்தது. அது தவறு என்று எல்லாரும் என்னிடத்தில் கூறிக்கொண்டிருந்தார்கள். நான் அங்கே உயரி போய் எப்பொழுதும் ஜெபம் செய்ய போவேனே அந்த இடத்தை நோக்கி நேராக நடந்தேன். அது எனக்கு வரக்கூடாது என்று நான் எவ்வளவு தான் ஜெபித்துக் கொண்டிருந்தாலும் ஒன்றுமில்லை. எப்படி இருந்தாலும் அது வந்தது. இந்தியானா நாட்டு வேட்டைக்கார காவலனாய் நான் இருந்தேன். நான் உள்ளே வந்தேன். அங்கே ஒரு மனிதன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஜெபக்கூடாரத்தின் பியானா வாசிக்கிறனுடைய சகோதரன். அவன், பில்லி, இன்று பிற்பகல் என்னோடு மேடிசன் மட்டுமாக வர வேண்டும் என்றார். அதற்கு நான், என்னால் அது செய்ய முடியாது, நான் மனத்துறை மட்டுமாய் போயாக வேண்டும் என்றேன். சுற்றி கொண்டு வீட்டிற்கு வந்து துப்பாக்கியை வைக்கும் பெல்ட் முதலானவர்களை கழுத்தி வைத்துவிட்டு என் சட்டையின் கையை சுருட்டி விட்டுக் கொண்டேன். சிறிய ரெண்டே அறைகள் கொண்ட என் வீட்டில் வசித்துக் கொண்டிருந்தேன். போய் கைகளை கழுவி என்னுடைய சாப்பாட்டை ஆயத்தம் செய்ய சென்றேன். கழுவிவிட்டு என்னுடைய வீட்டை சுற்றி பக்கவாட்டில் நடந்து ஒரு மேப்பிள் மரத்தின் கீழ் வந்தேன். உடனடியாக ஏதோ காரியம் என்று சென்றது. நான் அப்படியே செத்தவனை போலானேன். நான் நோக்கி பார்த்தேன், மீண்டுமாய் அதுதான் என்பதை அறிந்து கொண்டேன். நான் அப்படியே பக்கவாட்டில் உட்கார்ந்தேன். அவர் காரில் இருந்து குதித்து என்னிடத்தில் ஓடி வந்து, பில்லி, மயங்கி விழுகின்றீரா என்றான். நான், இல்லை ஐயா என்றேன். அவரோ, பில்லி, என்ன சம்பவித்தது என்றார். அதற்கு நான், எனக்கு தெரியாது, நீங்கள் தொடர்ந்து போங்கள் சகோதரனே, அதெல்லாம் சரிதான், உமக்கு நன்றி என்று.
என் மனைவி வெளியே வந்து ஒரு குடத்தில் தண்ணீர் கொண்டு வந்து தேனே என்ன விஷயம் என்றார். அதற்கு நான் ஒன்றுமில்லை இனி எதையுமே என்றேன். ஆகவே அவள் இப்பொழுது வாரும் ஆகாரம் ஆயத்தமாய் இருக்கிறது என்று கூறி அவளுடைய கரத்தை என் மேல் போட்டுக்கொண்டு என்னை உள்ளே கொண்டு வர முயற்சித்தார். நான் சொன்னேன், தேனே நான் உன்னிடத்தில் ஏதோ காரியத்தை கூறப்போகிறேன். அவர்களை அழைத்து இன்று பிற்பகல் நான் அங்கே வெளியே வர மாட்டேன் என்று கூறிவிடு என்றேன். நான் மேடா இன்பதியமே, நான் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று நான் என்னுடைய இருதயத்தில் அறிவேன் என்றேன். நான் மரணத்திலிருந்து ஜீவனுக்குள்ளாக கடந்து போயிருக்கிறேன் என்று நான் அறிவேன். ஆனால் பிசாசு என்னோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்வதை நான் விரும்பவில்லை. தொடர்ந்து இந்த வண்ணமாகவே போவதை நான் விரும்பவில்லை, நான் ஒரு கைதியாயிருக்கிறேன் என்றேன். எல்லா நேரத்திலும் இந்த காரியம் தொடர்ந்து சம்பவிக்கையில் அது போன்றதான காரியங்கள், இந்த தரிசனங்கள் முதலாளவைகள் போன்றவைகள் வந்து கொண்டிருக்கிறது, அல்லது அது என்னவாயிருந்தாலும் சரி அது எனக்கு சம்பவித்தது, அது ஒரு தரிசனம் என்று எனக்கு தெரியாது, நான் அதை ஒரு தரிசனம் என்றும் அழைக்கவில்லை என்றேன். நான் சொன்னேன், இந்த ஞான திருஷ்டிகள் போன்றவைகள் அது என்னவென்றே எனக்கு தெரியாது. தேனே அதனோடு விளையாட நான் விரும்பவில்லை, அது பிசாசு என்று அவர்கள் கூறுகிறார்கள், நான் கர்த்தராகிய இயேசுவை நேசிக்கிறேன் என்றேன். அதற்கு அவள், ஓ பில்லி, ஜனங்கள் உம்மிடத்தில் கூறுபவைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டியதில்லை என்றாள். நான் சொன்னேன், ஆனால் தேனே மற்ற பிரசங்கிமார்களை பார். எனக்கு அது வேண்டாம், காட்டில் இருக்கும் என்னுடைய இடத்திற்கு நான் போகிறேன். என்னிடத்தில் $15 இருக்கின்றன, நீ பில்லியை கவனித்துக் கொள் என்றேன். பில்லி அப்பொழுது ஒரு சிறிய பையனாயிருந்தான். உனக்கும் பில்லிக்கும் கொஞ்ச நாளைக்கு ஜீவிக்க அது போதுமானது. அவர்களை நீ அழைத்து அவர்களிடம் சொல்லிவிடு, நான் ஒரு கால் நாளைக்கு வரலாம், திரும்பாமலே போகலாம். அடுத்த 5 நாட்களில் நான் திரும்பி வரவில்லை என்றால் என்னுடைய ஸ்தானத்தில் ஒரு மனிதனை அமர்த்தி விடுங்கள். மேடா, தேவன் அதை என்னிடத்திலிருந்து எடுத்து போடுவேன், அப்படி திரும்பவும் சம்பவிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் என்று அவர் எனக்கு வாக்களிக்குமட்டாய் நான் அந்த காட்டை விட்டு திரும்பி வரமாட்டேன் என்று கூறினேன். எந்த அளவிற்கு ஒரு மனிதன் அறிவின்மையாயிருக்கக்கூடும் என்று சிந்தித்துப்பார் என்றேன். அந்த இரவு நான் அங்கே மலைக்கு போயிருந்தேன். அடுத்த நாள் ஆவதற்கு முன்னதாக திரும்பி அந்த சிறிய படை அறைக்குள் சென்றேன். அதிக நேரமாகிவிட்டது, என்னுடைய முகாமிற்கு அடுத்த நாள் போகும்படியாக நான் போய்கொண்டு இன்னும் உயரே மலையின் மேல் தூரமாய் அல்லது குன்றின் மேல் போய் அங்கே இருக்கின்ற காட்டுக்குள் போக, FBI-யினால் உயரே அங்கே என்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆகையினால் இந்த சிறிதான அந்த பழைய அறையில் அந்த பகல் முழுவதுமாக இருட்டி போகும் மட்டுமாக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். ஜெபிப்பேன், வேதாகமத்தில் தீர்க்கதரிசிகளின் ஆவி தீர்க்கதரிசிக்கு அடங்கி இருக்கிறது என்று கூறுகின்ற பாகத்தை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆக அந்த சிறிய பழைய அறைக்குள்ளாக அதிக இருட்டாயிற்று, நான் பையனாய் இருந்தபோது அங்கே போய்தான் கண்ணி வலை விரிப்பேன். கண்ணி வலையின் கயிற்றை அதனூடாக வைத்து அங்கே உயரே போய் மீன் பிடித்து இரவு முழுவதுமாய் அங்கே தங்கியிருப்பேன். ஒரு பழைய பாழாய்போன சிறிய அறை அங்கே இருந்தது, அங்கே வருஷங்களாக போயிருக்கிறேன்.
அது அந்த நிலைக்கு வருவதற்கு முன்பாக அங்கே வாடகைக்கு யாராவது இருந்திருப்பார்கள். எனவே நான் அங்கே காத்துக் கொண்டிருந்தேன். அப்படியே காத்திருந்து மணி காலை ஒன்றாயிற்று, இரண்டாயிற்று, மூன்றாயிற்று. நான் தரையிலே மேலும் கீழுமாக நடந்து கொண்டிருந்தேன், முன்னும் பின்னுமாக நடந்து கொண்டிருந்தேன். அங்கே இருந்த ஒரு சிறிய ஸ்டூலின் மேல் உட்கார்ந்தேன். ஸ்டூல் அல்ல, ஒரு சிறிய பழைய பெட்டி போன்றதன் பேரில் உட்கார்ந்தேன். நான் அங்கே உட்கார்ந்து, ஓ தேவனே, நீர் ஏன் இதை எனக்கு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். நான் சொன்னேன், பிதாவே, உமக்கு தெரியும் நான் உம்மை நேசிக்கிறேன் என்று. நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். பிசாசினால் பீடிக்கப்பட்டவனாய் இருக்க நான் விரும்பவில்லை. அந்த காரியங்கள் எனக்கு சம்பவிக்க நான் விரும்பவில்லை. தயவு செய்து தேவனே, அது இனி ஒருபோதும் எனக்கு சம்பவிக்க அனுமதியாதேயும் என்று. நான் சொன்னேன், நான் உம்மை நேசிக்கிறேன், நான் நரகத்துக்கு போக விரும்பவில்லை. நான் தவறாக இருந்தால் பிரசங்கித்துக் கொண்டும் முயற்சித்துக் கொண்டும் என்னுடைய பிரயாசங்களை எடுப்பதில் என்ன பிரயோஜனம்? நான் என்னை மட்டும் நரகத்துக்கு கொண்டு போகவில்லை, நான் ஆயிரக்கணக்கான மற்றவர்களையும் கொண்டு போகிறேன் என்று கூறினேன். அல்லது அந்த நாட்களில் நூற்றுக்கணக்கான மற்றவர்களை கொண்டு போகிறேன் என்று கூறினேன். எனக்கு ஒரு பெரிய ஊழியம் இருந்தது. சரி, அது மீண்டுமா எனக்கு சம்பவிக்க நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்று கூறினேன். நான் இந்த சூழின் மேல் உட்கார்ந்தேன். இந்த விதமான நிலைமையில் நான் உட்கார்ந்து கொண்டிருந்தேன். சரியாக அதை போன்று திடீரென்று என்னுடைய அறையில் ஒரு வெளிச்சம் மினுக்கின்றது. யாரோ ஒருவர் ஒரு பிளாஷ் லைட்டோடு வருகிறார் என்று நினைத்தேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு நான் நினைத்தேன், இங்கேதான் அது இருந்தது. சரியாக நேராக எனக்கு முன்பாக அது இருந்தது. அங்கே பழைய தரையின் மேல் இருந்தது. அங்கேதான் அது இருந்தது. சரியாக நேராக எனக்கு முன்பாக இருந்தது. ஒரு பழைய தகர ஸ்டவ் அங்கே மூலையில் இருந்தது. அதன் மேல் பாகம் பீந்து போயிருந்தது. சரியாக இந்த இடத்தில் ஒரு வெளிச்சம் தரையில் இருந்தது. அது எங்கிருந்து வந்தது? அது வந்து கொண்டிருக்க முடியாது என்று நினைத்தேன். நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். இங்கே அது எனக்கு மேலாக இருந்தது. இதே வெளிச்சம் தான் சரியாக எனக்கு மேலாக இருந்தது. அதை போன்றே சரியாக தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு அக்கினியை போன்று மரகதம் போன்றதான் நிறத்தில் சுழன்று கொண்டு என்பது போன்று சரியாக அதற்கு மேலாக அந்த விதமாக இருந்தது. நான் அதை நோக்கி பார்த்து அது என்னவா இருக்கும் என்று நினைத்தேன். அப்பொழுது அது எனக்கு பயத்தை உண்டாக்கியது. யாரோ டக் 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 என்று வருவது போன்று எனக்கு கேட்டது. நடக்கின்ற சத்தம் மட்டும், அதிலும் அது வெறுங்காலில் நடக்கும் சத்தம். ஒரு மனிதனுடைய பாதம் நடந்து உள்ளே வருவதை நான் கண்டேன். அறைக்குள் எல்லாம் இருட்டாய் இருந்தது. ஆனால் சரியாக இங்கே இந்த இடத்தில் மட்டும் பிரகாசமாயிருந்தது. ஒரு மனிதனுடைய பாதம் உள்ளே வருவதை நான் கண்டேன். அவர் அறைக்குள்ளாக வந்தபோது நடந்து முன்னேறி வந்தார். அவர் பார்ப்பதற்கு சுமார் 200 பவுண்டு எடையுள்ள ஒரு மனிதனை போன்று காணப்பட்டார்.
His hands folded like this. அவருடைய கரங்கள் இந்த வண்ணமாக மடக்கி வைக்கப்பட்டிருந்தது. I'd seen it in a whirlwind. I'd heard it talk to me. நான் அதை ஒரு சுழல் காற்றில் கண்டேன். அது என்னோடு பேச நான் கேட்டேன். And seen it in a form of a light. நான் அதை ஒரு ஒளியின் வடிவில் கண்டேன். But the first time I ever seen an image of it. ஆனால் அப்பொழுதுதான் நான் முதன்முறையாக அதை ஒரு ஒளியின் உருவத்தில் கண்டேன். It walked up to me real close. அது நடந்து என்னை நோக்கி நெருங்கி வந்தது. Well, honest friend, I thought my heart would fail me. உண்மையாக நண்பர்களே, என்னுடைய இருதயமே நின்றுவிடும் என்று நினைத்தேன். Just imagine, put yourself there. It'd make you feel the same way. சற்று கற்பனை செய்து பாருங்கள். உங்களை அந்த இடத்திலே வையுங்கள். அதே விதமான உணர்வை அது உங்களுக்கு உண்டாக்கும். You're maybe farther along the road than I am. ஒருவேளை நீங்கள் என்னை காட்டிலும் அந்த பாதையிலே அதிக தூரம் சென்றிருக்கலாம். Maybe a Christian longer. ஒரு கால் ஒரு கிறிஸ்தவனாக அதிக காலம் இருந்திருக்கலாம். But it would make you feel that way. ஆனாலும் அது உங்களை அந்த விதமாக உணரும்படியாய் செய்யும். Because after hundreds and hundreds of times of visitation, it paralyzes me when he comes near. ஏனென்றால் எத்தனையோ நூற்றுக்கணக்கான சந்திப்புகள் பின்னும் அவர் நெருங்கி வரும்போது அது என்னை அசைவற்றவனாக்கி விடுகிறது. Sometimes it even makes me almost completely pass out. Just so weak. When I leave the platform, many times if I stay too long, I'll go completely out. நான் மேடையை விட்டு போகையில் சொல்ல போனால் இன்னும் சில சமயங்களில் நான் முழுவதுமாக செத்தவனை போல் ஆகிவிடுகிறேன். அவ்வளவு பலவீனமாக ஆக்கிவிடுகிறது. அது நீண்ட நேரம் அங்கேயே தரித்திருந்தால் நான் முழுவதுமாக மறித்தே விடுவேன். அவர்கள் என்னை மணிக்கணக்காய் வண்டியில் வைத்து ஓட்டிக்கொண்டு சென்றும் நான் எங்கிருக்கிறேன் என்று அறியாதவனாகவும் இருந்திருக்கிறேன். I can't explain it. என்னால் இதை விவரித்து கூற முடியாது. Read down here in the Bible and it'll explain it, what it is. இங்கே வேதாகமத்தில் வாசித்து பாருங்கள். அதுவே அது என்னவென்று உங்களுக்கு அதை விவரித்து கூறும். The scripture says so. வேத வார்த்தைகள் அந்த விதமாக கூறுகிறது. So I sat there and looked at him. ஆக நான் அங்கே உட்கார்ந்து கொண்டு அவரையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தேன். Had my head up like that. ஒரு விதமாக நான் என் கரத்தை இப்படி வைத்துக் கொண்டிருந்தேன். He's looking right at me, just as pleasant. அவரோ அவ்வளவு இனிமையாக நேராக என்னையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தார். But he had a real deep voice. ஆனால் அவர் ஒரு உண்மையான ஆழமான சத்தத்தை உடையவராயிருந்தார். And he said, "Do not fear. I am sent from the presence of Almighty God." அவர் பயப்படாதே, சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டு இங்கே வந்திருக்கிறேன் என்று கூறினார். And when he spoke that voice, அவர் பேசினபோது அந்த சத்தமானது, that was the same voice that spoke to me when I was 2 years old all the way up. நான் 2 வயது பையனாய் இருந்தது முதற்கொண்டு என்னோடு பேசின அதே சத்தமாயிருந்தது. I know that was him. அது அவர்தான் என்று நான் அறிந்து கொண்டேன். And I thought, now, and here, now listen to the conversation. நான் நினைத்தேன், சம்பாஷணியை இப்பொழுது சற்று கேளுங்கள், கவனியுங்கள். I quoted the best that I can. Knowingly, word by word. நான் நன்றாக அறிந்த மட்டில் அதை அப்படியே வார்த்தைக்கு வார்த்தையாக கூறுகிறேன். Because I hardly remember. ஏனென்றால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. I said, look at him like that. He said, do not fear. Just as quiet. நான் அந்த விதமாக அவரை நோக்கி பார்த்தேன். அவரோ அவ்வளவு அமைதியாக, பயப்படாதே. Said, I am sent from the presence of Almighty God. சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய சமூகத்திலிருந்து நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன். உன்னுடைய வினோதமான பிறப்பை உனக்கு அறிவிக்கும்படியாய் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறேன் என்றான். அங்கே என்னுடைய பிறப்பு எப்படி இருந்தது என்பதை நீங்கள் அறிந்த விதமாகவே நான் பிறந்தபோது எனக்கு மேலாக அதே வெளிச்சம் அங்கே தொங்கிக் கொண்டிருந்தது. And so he said, your peculiar birth and misunderstood life. அவர் சொன்னார், உன்னுடைய வினோதமான பிறப்பும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஜீவியமும் has been to indicate that you are to go to all the world and pray for the sick people. நீ உலகமெங்கும் போய் வியாதியாய் இருக்கின்ற ஜனங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டவே அப்படி இருந்தது. And said, and regardless of what they have, அவர்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் அக்கறை இல்லை. And he designated, God who's my judge knows, that he designated cancer.
என்னுடைய நியாயாதிபதியாய் இருக்கின்ற தேவன் அறிவார், அவர் பெயரை குறிப்பிட்டு புற்று நோயும் கூட என்று கூறினார். If you get the people to believe you and be sincere when you pray, ஜனங்கள் உன்னை நம்பும்படியாய் மட்டும் நீ செய்து ஜெபிக்கும் போது உத்தமமாய் இருப்பாயானால் எதுவும் உன் முன் நிற்காது. Nothing shall stand before your prayer, not even cancer. உன்னுடைய ஜெபத்துக்கு முன்பாக ஒன்றும் நிற்க முடியாது, புற்று நோயும் கூட நிற்க முடியாது என்று கூறினார். You get the people to believe you. பாருங்கள், ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படியாய் செய்தால் அப்படியாகும். அவர் என்னுடைய எதிராளி அல்ல, அவர் என்னுடைய நண்பன் என்று நான் கண்டேன். அந்த விதமாக அவர் என்னிடத்தில் நெருங்கி வந்து கொண்டிருந்த போது நான் மரித்துக் கொண்டிருந்தேனோ அல்லது என்ன சம்பவித்துக் கொண்டிருந்தது என்பதை நான் அறியாதவனாயிருந்தேன். நான் அவரிடத்தில் சரி ஐயா நான் என்றேன். சுகமளித்தல் அதை போன்ற காரியங்கள் அந்த வரங்கள் இவைகளை பற்றி எனக்கு என்ன தெரியும்? நான் சொன்னேன், சரி ஐயா நான் ஒரு ஏழையான மனிதன். நான் என்னுடைய ஜனங்கள் மத்தியில் இருக்கிறேன், என்னுடைய ஜனங்கள் மத்தியில் வாழ்கிறேன், அவர்கள் ஏழைகள். I'm uneducated. நான் கல்வி அறிவு இல்லாதவன். And I said, and I would not be able, they not understand me. I said they wouldn't hear me. என்னால் அதை செய்வதென்பது முடியாத காரியம், அவர்கள் என்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள், அவர்கள் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்றேன். And he said, as the prophet Moses was given two gifts, signs rather. அதற்கு அவர், மோசே தீர்க்கதரிசிக்கு இரண்டு வரங்கள், அடையாளங்கள், to vindicate his ministry, அவனுடைய ஊழியத்தை ரூபகாரப்படுத்தும்படியாக கொடுக்கப்பட்டது போன்று, So are you given two gifts to vindicate your ministry. அதை போன்றே உன்னுடைய ஊழியத்தை ரூபகாரப்படுத்தும்படியாக உனக்கும் இவைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். He said one of them will be, அவர் சொன்னார், அவைகளில் ஒன்று இவ்விதமாயிருக்கும். That you'll take the person that you're praying for by the hand with your left hand and their right. நீ யாருக்காக ஜெபிக்கின்றாயோ அவர்களுடைய வலது கரத்தை உன்னுடைய இடது கரத்தில் எடுத்துக்கொண்டே. And said, then just stand quiet. பின்னர் அப்படியே அமைதியாக நில். And there'll be a physical effect that'll happen on your body. அப்பொழுது அங்கே உன்னுடைய சரீரத்தில் ஒரு சரீர பிரகாரமான பாதிப்பு உண்டாகும். And said, then you pray, and if it leaves, the disease is gone from the people. அதற்கு பிறகு நீ அதற்காக ஜெபி, அது உன்னுடைய கரத்தை விட்டு நீங்கி போகுமானால் அந்த வியாதி ஜனங்களிடத்திலிருந்து நீங்கி போயிற்று என்றாகும். If it doesn't leave, just ask the blessing and walk away. அப்படி அது நீங்கி போகவில்லை என்றால் ஒரு ஆசீர்வாதத்தை கேட்டுவிட்டு கடந்து போய்விடு என்றார். Well, I said, sir, I'm afraid they won't receive me. நான் அதற்கு சரி ஐயா அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று ஐயப்படுகிறேன் என்றேன். அவர் சொன்னார், அடுத்த காரியம் இந்த விதமாயிருக்கும், அதற்கு அவர்கள் செவி கொடுக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர்கள் இதற்கு செவி கொடுப்பார்கள் என்றார். அப்பொழுது நீ அவர்களுடைய இருதயத்தின் ரகசியத்தையே அறிந்து கொள்ளும்படியாய் சம்பவிக்கும் என்றார். இதற்கு அவர்கள் செவி கொடுப்பார்கள் என்றார். Well, I said, sir, that's why I'm here tonight. நான் சொன்னேன், ஐயா அக்காரணத்தினால் தான் நான் இன்றிரவு இங்கு இருக்கிறேன். I have been told by my clergyman that those things that's been coming to me was wrong. என்னிடத்தில் வருகின்ற அந்த காரியங்கள் எல்லாம் தவறானது என்று என்னுடைய உடன் போதர்களால் கூறப்பட்டது என்றேன். He said, you were born in this world for that purpose. அதற்கு அவர், அந்த நோக்கத்துக்காகவே நீ இந்த உலகத்தில் பிறந்தாய் என்றார். See, gifts and calling without repentance. புரிகின்றதா? வரங்களும் அழைப்பும் மனந்திரும்புதல் இல்லாமலேயே இருக்கிறது. He said, you were born in this world for that purpose. அவர் சொன்னார், அந்த நோக்கத்துக்காகவே நீ இந்த உலகத்தில் பிறந்தாய் என்று.
And I said, well, sir, I said that my clergyman told me it was the evil spirit. நான் சொன்னேன், ஐயா, என்னுடைய உடன் போதகர்கள் அது பொல்லாத ஆவி என்று கூறினார்களே. And I said, that's why I'm here praying. அதற்காகத்தான் நான் இங்கே ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினேன். And here's what he quoted to me. அவர் என்னிடத்தில் இதைதான் குறிப்பிட்டு சொன்னார். He related to me the coming of the Lord Jesus in his first time. கர்த்தராகிய இயேசுவின் முதலாவது வருகையை அவர் எனக்கு சம்பந்தப்படுத்தி கூறினார். And I said, the strange thing was, friends, வினோதமாக இருந்த அந்த காரியம் நண்பர்களே, well, I'll stop right here just for a minute. Go back. இங்கே நான் ஒரு நிமிஷம் நிறுத்தி நாம் திரும்பி போவோம். What made me more scared than ever, every time I met a fortune teller, எப்பொழுதும் இல்லாத விதமாக என்னை அதிகமாக பயமுறுத்தியது, நான் குறி சொல்லுகிறவனை சந்தித்த ஒவ்வொரு சமயத்திலுமே சம்பவித்த ஏதோ காரியத்தை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளுகிறார்கள். அரை அப்படியே என்னை கொல்லுவது போன்றிருக்கிறது. உதாரணமாக, ஒரு நாள் என்னுடைய நெருங்கிய உறவினனும் நானுமாய் ஒரு திருவிழா மைதானத்திற்கு போய்க் கொண்டிருந்தோம். நாங்கள் பையன்களாய் நடந்து போய்க் கொண்டிருந்தோம். So there's a little old fortune teller sitting out there in one of those tents, a young lady. அங்க ஒரு சிறு குறி சொல்லுகிறவள் ஒரு கூடாரத்தில் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். அவள் ஒரு வாலிப பெண். Nice looking young lady, she's standing there. நன்றான தோற்றமுள்ள ஒரு வாலிப அம்மாள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்தாள். We're all going walking by, she said, "Say you, come here a minute." நாங்கள் யாவருமாக நடந்து கொண்டே இருந்தோம். அவள், "தம்பி, ஒரு நிமிடம் நீ இங்கே வா" என்றாள். And the three of us boys turned around. மூன்று பையன்களாகிய நாங்கள் அப்படியே திரும்பினோம். And she said, "You with the striped sweater, that was me." அப்பொழுது அவள், கோடு போட்ட ஸ்வெட்டர் அணிந்துள்ள உன்னை தான் என்றாள். அது நான் தான். I said, "Yes, ma'am. I thought she maybe want me to go get her a coke or something or like that." நான் அதற்கு என்ன அம்மாள் என்றேன். ஏதோ கடைக்கு போய் வாங்கிக் கொண்டு வர சொல்லுவாள் போலும், அல்லது அந்த விதமாக ஏதோ காரியத்தை செய்ய சொல்லுகிறாள் போலும் என்று நான் நினைத்தேன். And she was a young woman, maybe in her early 20s or something, sitting there. அவள் ஒரு வாலிபமான ஸ்திரீ, ஒரு கால் 20க்கு மேம்பட்ட வயதுள்ளவளாய் அங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நான் நேராக அவளிடம் நடந்து சென்று, "சரி அம்மா, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அவள், "தம்பி, உன்னை ஏதோ ஒரு ஒளி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியுமா?" என்றாள். "நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கின்றாய்" என்றாள். So what do you mean? அதற்கு நான் என்ன கூறுகின்றாய் என்றேன். He said, well, you were born under a certain sign. அவள் அதற்கு, "நீ ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய். There's a light that follows you. You were born for a divine call. அங்கே ஒரு ஒளி இருக்கிறது, அது உன்னை பின்தொடர்கிறது. நீ ஒரு தெய்வீக அழைப்பின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்றாள். I said, get away from here, woman. நான் அதற்கு, "இங்கிருந்து தூரப்போ ஸ்திரீயே" என்றேன். I started moving on because my mother always told me them things is the devil. நான் நடக்க துவங்கினேன், ஏனென்றால் அது பிசாசினால் ஆனது என்று என்னுடைய தாயார் எப்பொழுதும் கூறியிருக்கிறார். She was right. அவள் கூறினது சரியே. So that scared me. எனவே அது எனக்கு பயத்தை உண்டாக்கியது. One day while I was a game warden. நான் வேட்டை காவலனாக இருந்தபோது ஒரு நாளன்று I was going up on the bus. நான் பேருந்தியில் போய் கொண்டிருந்தேன். And I got on the bus, it always seemed to be subject to spirit. நான் பேருந்தியில் போய் உட்கார்ந்தேன். நாம் எப்பொழுதும் ஆவிகளுக்கு அடங்கி இருப்பது போன்றிருக்கிறது. I was standing there and the sailor standing behind me. நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். இந்த மாலுமியானவன் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். I was going up to patrol. நான் எல்லையை கவனிக்கும்படியாய் போய்க் கொண்டிருந்தேன். நான் ஹென்ரிவில் வனத்திற்கு ஒரு பேருந்தியில் போய்க் கொண்டிருந்தேன். ஏதோ வினோதமான காரியத்தை நான் உணர்ந்து கொண்டிருந்தேன். பேருந்துக்குள்ளாக நான் சுற்றி பார்த்தேன். அங்கே தடியான ஒரு ஸ்திரீ நன்றாக ஆடை அணிந்து உட்கார்ந்து கொண்டிருந்தால் அவள் என்னிடத்தில், "எப்படி இருக்கின்றாய்?" என்று கேட்டாள். Said, how do you do? அதற்கு நான், "நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?" என்றேன். I thought it was just a woman, you know, talking. ஏதோ தெரியும், ஸ்திரீ சாதாரணமாக பேசுகிறாள் என்று நான் எண்ணினேன். So I just kept, she said, I'd like to talk to you, man. I said, yes, ma'am. அவளோ, "நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச விரும்புகிறேன்" என்றால்,
நான் சரி அம்மா என்றேன். I turned around. நான் அப்படியே திரும்பினேன். She said, did you know you were born under a sign? நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்று உனக்கு தெரியுமா என்றாள். Another one of them funny women. ஓ, அதை போன்ற இன்னொரு வேடிக்கையானவள் என்று நான் எண்ணினேன். So I just looked on out. So I never said a word, just kept. எனவே நான் அப்படியே வெளியே நோக்கி பார்த்தேன். ஆகையினால் நான் ஒரு வார்த்தையும் சொல்லாமல் அப்படியே இருந்தேன். She said, "Could I speak to you a minute?" அவளோ, உன்னிடத்தில் நான் ஒரு நிமிடம் பேசலாமா என்றாள். I just kept. She said, "Don't act like that." நான் அப்படியே இருந்தேன். அவள் அண்டவிதமாய் நடிக்காதே என்றாள். I just kept looking forward. நான் தொடர்ந்து முன்பக்கமாக பார்த்துக் கொண்டிருந்தேன். I thought, "That isn't gentlemanlike." அப்படி இருப்பது ஒரு நல்ல மனிதனுக்கு அழகல்ல என்று எண்ணினேன். She said, "I'd like to speak to you just a moment." அவள், நான் உன்னிடம் ஒரு நிமிஷம் பேச வேண்டும் என்றார். I just kept looking forward and I wouldn't pay attention to her. நான் தொடர்ந்து முன்பக்கமாகவே பார்த்துக் கொண்டே இருந்தேன். நான் அவளுக்கு சிறிதும் கவனம் செலுத்தவில்லை. Frankly, I thought, I believe I'll see if she says like the rest of them. I turned around and I thought, oh my, that'd quiver me, I know, because I hated to think that. நேரடியாக நான் நினைத்தேன், மற்றவர்கள் கூறின விதமாகவே இவளும் கூறுகிறாளா பார்க்கலாம் என்று. நான் அப்படியே திரும்பினேன். ஓ, என்னே, அது என்னை நடக்கும் ஒரு செய்யுமே என்று நான் அறிவேன். ஏனென்றால் அதை நினைக்கவே நான் வெறுக்கிறேன் என்று எண்ணினேன். அப்படியே திரும்பினேன். அவள், முதலாவது நான் என்னை குறித்து விளக்குகிறேன், நான் ஒரு ஜோசியக்காரி என்று கூறினார். அதை போன்று ஏதோ காரியம்தான் நீ என்று நான் நினைத்தேன். ஒரு பாப்டிஸ்ட் போதகராக இருக்கின்ற என்னுடைய மகனை காணும்படியாக நான் இப்பொழுது சிக்காகோவிற்கு போய்க் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். I said, "Yes, ma'am." நான் சரியம்மாள் என்றேன். She said, "Did anybody ever tell you you were born under a sign?" அதற்கு அவள், நீ ஒரு அடையாளத்தின் கீழ் பிறந்திருக்கிறாய் என்பதை யாராவது எப்பொழுதாவது உனக்கு சொல்லி இருக்கிறார்களா என்றார். I said, "No, ma'am. I lied to her there, see." நான் இல்லையம்மா என்றேன். நான் அவளிடத்தில் பொய் சொன்னேன். பாருங்கள். And I said, "Just want to see what she's going to say." அவள் என்னத்தான் சொல்லப் போகிறாள் என்பதை பார்க்கவே நான் அப்படி கூறினேன். And she said, I said, "No, ma'am." நான் இல்லையம்மா என்றேன். And she said, "Hasn't ministers ever told you?" அதற்கு அவள், எந்த போதகனும் உங்களிடத்தில் கூறவில்லையா என்றாள். I said, "I don't have nothing to do with ministers." நான் அதற்கு, போதகர்களிடத்தில் எனக்கு எந்த காரியமும் கிடையாது என்றேன். And she said, அவள் என்று கூறினாள். And she said to me, I said, "Well, she said, if I tell you just exactly when you was born, will you believe me?" I said, "No, ma'am." நான் ஹூம் என்றேன். அதற்காவல், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று நான் சரியாக உன்னிடத்தில் கூறினால் நீ என்னை நம்புவாயா என்றாள். நான் நம்ப மாட்டேன் அம்மா என்றேன். She said, "Well, I can tell you when you were born." I said, "I don't believe it." அதற்காவல், நீ எப்பொழுது பிறந்தாய் என்று என்னால் கூற முடியும் என்றால் நான் அதை நம்ப மாட்டேன் என்றேன். And she said, "You were born on April the 6th, 1909 at 5 o'clock in the morning." அதற்கு அவள், நீர் 1909 வருடம் ஏப்ரல் மாதம் 6 என்று காலை 5 பிறந்தாய் என்றாள். I said, "That's right." நான் அது சரிதான் என்றேன். I said, "How do you know that?" உனக்கு அது எப்படி தெரியும் என்றேன். I said, "Tell this sailor here when he was born." Said, "I can't." நான் சொன்ன, இந்த மாலுமி இங்கே இருக்கிறானே, இவன் எப்பொழுது பிறந்தான் என்றேன். அதற்கு அவள், என்னால் முடியாது என்றாள். I said, "Why?" நான் ஏன் முடியாது என்றேன். How do you know? Said, "Look, sir." உனக்கு அது எப்படி தெரியும் என்றேன். அவள், இங்கே பாரையா. She said, when she began to talk about this astronomy now. அவள் இந்த நட்சத்திர ஜோசியத்தை குறித்து பேச துவங்கினாள். And she said, "Ever so many years." அவள் சொன்னாள், அநேக வருஷங்களுக்கு ஒரு முறை. Said, "You remember when the morning star come and led the wise man to Jesus Christ?" உங்களுக்கு நினைவிருக்கின்றதா, விடிவெள்ளி நட்சத்திரம் வந்தபோது அது வான சாஸ்திரிகளை ஏசு கிறித்து மண்டைக்கு நடத்தி சென்றது என்றார். உங்களுக்கு தெரியுமே, நான் விரும்பாய் அப்படியே தாமதித்து, சரி, எனக்கு மதத்தை குறித்து ஒன்று தெரியாது என்றேன். அவள், அதற்கு, வான சாஸ்திரிகள் இயேசுவை காண வந்ததை குறித்து நீ கேட்டிருப்பாயே என்றால், அதற்கு நான் ஆம் என்றேன். Well, what was wise man? அதற்கு அவள், அந்த வான சாஸ்திரிகள் யார் என்றார். Oh, I said, "It was just wise man, all I know." அதற்கு நான், ஓ, அவர்கள் வெறும் ஞானிகள் என்று தான் எனக்கு தெரியும் என்றேன். She said, "Well, what is a wise man?" அதற்கு அவள், வான சாஸ்திரி என்றால் என்ன. She said, "The same thing that I am, an astrologist, stargazer, they call him." அப்படியே என்னை போன்றே வான சாஸ்திரி, நட்சத்திரத்தையே பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் என்று அவர்களை அழைப்பார்கள் என்றார். And she said, "You know, before God does anything in the earth, he always declares in the heavens." அவள் தொடர்ந்து,
உனக்கே தெரியும், இந்த பூமியின் மேல் ஏதாவது காரியத்தை செய்வதற்கு முன்னர் அவர் எப்பொழுதும் முதலாவது அதை வானத்தில் அறிவித்து அதன் பின்னரே பூமியின் மேல் செய்வார் என்றார். எனக்கு தெரியாது என்று நான் கூறினேன். அவள் இரண்டு அல்லது மூன்று நட்சத்திரங்களின் பெயரை கூறினாள். செவ்வாய், வியாழன், வெள்ளி கிரகங்களைப் போன்று அவைகள் அல்ல இது. ஆனால் அவள் சொன்னார், அவைகளின் பாதையிலே அவைகள் குறுக்கே கடந்து ஒன்று சேர்கிறது. Three wise men that come to meet the Lord Jesus. அங்கே மூன்று வான சாஸ்திரிகள் கர்த்தராகிய இயேசுவை சந்திக்க வந்தார்கள். And one was from the lineage of Ham and one Shem and another Japheth. அவர்களில் ஒருவன் ஹாமின் பரம்பரையிலிருந்தும் ஒருவன் சேமின் பரம்பரையிலிருந்தும் இன்னொருவன் யாபேத்தின் பரம்பரையிலிருந்தும் வந்தார்கள். And said when they met together at Bethlehem. அவர்கள் மூவரும் பெத்லகேமிலே சந்தித்த போது the three stars that they were from. அவர்கள் பார்த்து வந்த அந்த மூன்று நட்சத்திரங்கள் every person on earth said has something to do with the stars. உலகத்தின் ஒவ்வொரு நபருக்கும் இந்த நட்சத்திரங்களோடு ஏதோ காரியம் செய்ய வேண்டி இருக்கிறது என்றார். அவள் தொடர்ந்து அந்த மாலுமியை கேளுங்கள், சந்திரன் இல்லாமல் போகும்போதும் வானத்தின் கிரகங்கள் மறைந்து போகும்போதும் அதனோடு சேர்ந்து அலைகள் போய்விடுவதில்லை, உள்ளே வருகின்றது என்றால் நான் அவனை கேட்க வேண்டிய அவசியமில்லை, எனக்கு அது தெரியும் என்றேன். அதற்கு அவள், உன்னுடைய பிறப்பு மேலே இருக்கின்ற நட்சத்திரங்களோடு ஏதோ காரியத்தை உடையதாக இருக்கிறது என்றாள். நான் சரி அது எனக்கு தெரியாது என்றேன். அவள் சொன்னால், இப்பொழுது இந்த மூன்று வான சாஸ்திரிகள் வந்தனர். இவர்கள் வித்தியாசமான திக்கிலிருந்து இந்த மூன்று நட்சத்திரங்களால் வழிநடத்தப்பட்டு வந்து பெத்லகேமிலே சந்தித்தனர். அவர்கள் கண்டுபிடித்து கூடி யோசித்தார்கள். நோவாவின் குமாரரான காம், சேம், யாபேத் என்பவர்களுடைய பரம்பரைக்கு ஒருவராக அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டனர். அவர்கள் திரும்பி போகும்போது அவர்கள் வெகுமதிகளை கொண்டு வந்து அவருக்கு முன்பாக வைத்தார்கள் என்றார். அவள் தொடர்ந்து இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தில் that when this gospel has been preached to all the world, Ham, Shem, and Japheth's people, இந்த சுவிசேஷமானது காம், சேம், யாபேத்தின் ஜனங்களுக்கு உலகம் முழுவதற்கும் பிரசங்கிக்கப்படும், then he would come again. அதன் பிறகு நான் மீண்டும் வருவேன் என்று கூறினார். And she said, now those planets, heavenly planets, அவள் சொன்னால், அந்த கிரகங்கள், வான கிரகங்கள், as they move around, so they separated. அவைகள் சுற்றி கொண்டு வருகையிலே அவைகள் பிரிந்து விடுகின்றன. They've never been on the earth since, no one. அறிந்திருக்கிற மட்டில் அந்த விடமாக பூமியின் மேல் அவைகள் இருந்ததே இல்லை. But that ever so many hundred years, they cross their cycles like this. ஆனால் அவைகளின் சுற்றில் குறிப்பிட்ட இடைவெளிகளில் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு ஒருமுறை அவைகளின் ஓட்டத்தின் பாதையில் அவைகள் இந்த விதமாக குறுக்கிடுகின்றது. ஒரு வான சாஸ்திரி அங்கே இருப்பானாயின் அவள் எதை குறித்து பேசுகிறாள் என்பதை புரிந்து கொள்ள முடியும், எனக்கோ புரியவில்லை. So when she talked, said they crossed like that and said in commemoration of the greatest gift that was ever given to mankind when God gave his son. ஆக அவள் தொடர்ந்து இந்த விடமாக அவைகளின் பாதை குறுக்கே வெட்டி கொண்டு போகின்றது என்றால் அவள் தொடர்ந்து மனித வர்க்கத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மகத்தான வெகுமதியின் ஞாபகார்த்தமாக அவைகள் குறுக்கே சென்றது. அது தேவன் அவருடைய குமாரனை கொடுத்த போதேயாகும். When these planets cross themselves again, இந்த கிரகங்கள் ஒன்றையொன்று பாதையில் குறுக்கே மீண்டுமாய் வெட்டி கொண்டு ஓடும்போது he sends another gift to the earth. அவர் இன்னொரு வெகுமதியை பூமிக்கு கொடுப்பார். அந்த விதமான குறுக்கிடுதலின் நேரத்தில் நீ பிறந்திருக்கின்றாய். அந்த காரணத்தினால் தான் நான் அதை அறிந்திருக்கிறேன் என்றாள்.
அதற்கு பிறகு நான், அம்மா, முதல் கட்டத்தில் நான் அதை குறித்து எதையும் நம்புவதில்லை. நான் தேவபக்தி உள்ளவன் அல்ல. அதை குறித்து இனிமேலும் நான் கேட்க விரும்பவில்லை என்று கூறி அந்த இடத்தை விட்டு நடந்தேன். நான் அப்படியே அவளை துண்டித்துக் கொண்டேன். ஆக நான் தொடர்ந்து சென்றேன். அப்படிப்பட்டவர்களை சந்திக்கின்ற ஒவ்வொரு நேரத்திலும் அந்த விதமாகவே அவர்கள் கூறுகிறார்கள். நான் நினைத்தேன், ஏன் அதை பிசாசுகள் செய்கின்றன என்று. மட்டுமல்லாமல் அது பிசாசுதான் என்று போதகர்கள் கூறுகிறார்களே, அதை நம்பும்படியா என்னை செய்து விட்டார்கள். அப்படியானால் அங்கே உயர அந்த இரவன்று அவர் அதை குறிப்பிடுகையில் நான் அவரிடத்தில், மறித்த ஆவிகளின் மூலமாக குறி சொல்லுகிறது முதலான காரியங்களும், பிசாசின் ஆவியினால் பீடிக்கப்பட்ட ஜனங்களும், எப்போதும் அதை குறித்து என்னிடம் பேசுகிறார்கள். ஆனால் என்னுடைய சகோதரர்களான போதகர்களோ, அது பொல்லாத ஆவியினால் ஆனது என்று என்னிடம் கூறுகிறார்களே, அது ஏன் என்று கேட்டேன். அங்கே படத்தில் அக்கினி ஸ்தம்பமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறாரே, அந்த ஒருவர் என்ன கூறினாரோ அதற்கு நான் செவி கொடுக்கிறேன். அவர் சொன்னார், அன்றைக்கு அது இருந்தது போலவே இப்பொழுது இது இருக்கிறது என்று. அவர் எனக்கு குறிப்பிட்டு கூற துவங்கினார், அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் நடக்க துவங்கின போது, போதகர்கள் அவரை பெயெல்செபூல் என்றும் பிசாசு என்றும் கூறினார்கள். ஆனால் பிசாசுகளோ, நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் பரிசுத்தர் என்று கூறினது. பவுலையும் பர்னபாவை நோக்கி பாருங்கள், அவர்கள் அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது, போதகர்கள் அவர்களை பார்த்து, இவர்கள் உலகத்தை தலைகீழ் ஆக்குகிறவர்கள், இவர்கள் பொல்லாதவர்கள், இவர்கள் பிசாசுகள் என்றார்கள். வீதியில் இருக்கின்ற ஒரு சிறிய வயதான குறி சொல்லுகிறவனோ, பவுலவையும் பர்னபாவையும் பார்த்து, இவர்கள் தேவனுடைய மனிதர்கள் என்று அடையாளம் கண்டு கொண்டு, இவர்கள் ஜீவபாதையை நமக்கு கூறுகின்ற தேவனுடைய மனிதர்கள் என்று கூறினான். அது சரிதானே. ஸ்பிரிச்சுவல்ஸ் அண்ட் சூசேயர்ஸ், டீமன் பொசஸ்ட் பீப்பிள், மாரித்த ஆவிகளோட தொடர்புள்ளவர்கள், குறி சொல்லுகிறவர்கள், பிசாசு பிடித்த ஜனங்கள். But we get so soured down on theology. ஆனால் நாமோ வேத சாஸ்திரத்தை அதில் அவ்வளவாய் புளித்து போய், So we don't know nothing about the spirit. ஆவிகளை குறித்து நாம் ஒன்றுமே அறியாத அளவுக்கு வந்துவிட்டோம். இதற்கு பிறகும் நீங்கள் என்னை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஆனால் காரியம் அதுதான், நான் பெந்தேகோஸ்துவையும் கூறுகிறேன். அது சரியே. Just shouting and dancing around doesn't mean you know anything about the spirit. வெறுமென கூச்சலிட்டுக் கொண்டும் சுற்றி சுற்றி நடனமாடிக்கொண்டும் இருப்பது உங்களுக்கு ஆவியை குறித்து ஒன்றுமே தெரியாது என்பதை தான் காட்டுகிறது. It's personal contact. அதனுடைய நேர்முக தொடர்பு, face to face. நேருக்கு நேர். That's what you need. அதுதான் உங்களுக்கு தேவையாயிருக்கிறது. That's the kind of church God's fixing to raise up. அந்த விதமான சபையை தான் தேவன் எழுப்புவதாக இருக்கிறார். That's why when they come together in unity and power, the spirit. அது உண்மையே. ஆவிக்குள்ளாக அவர்கள் ஒற்றுமையிலும் வல்லமையிலும் ஒன்று சேர்ந்து வரும்போது உண்டாகும். அவர் அதை குறிப்பிட்டு காட்டினார். ஊழியமானது அதை எவ்வாறு தவறாக புரிந்து கொண்டது என்பதை அவர் என்னிடம் கூறினார். ஊழியமானது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை எனக்கு உறுதிப்படுத்தினார். அவர் இவை எல்லாவற்றையும் குறித்தும் எப்படி இயேசுவானவர் என்றும் என்னிடம் கூறின போது, நான் இதை குறித்து என்ன, எனக்கு சம்பவித்த இந்த காரியங்களை குறித்து என்ன என்றேன்.
பாருங்கள் அது அப்படியே பழுகி பெருகிக் கொண்டே போகும் என்று அவர் கூறினார். அவர் அதை எனக்கு குறிப்பிட்டு காட்டினார். இயேசுவானவர் எப்படியாய் அதை செய்தார் என்று என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். How did he come? And he was possessed with a power that could foreknow things. அவர் எந்தவிதமாய் வந்தார் என்றும் காரியங்களை முன்கூட்டியே அறியக்கூடிய வல்லமையை அவர் எப்படி உடையவராய் இருந்தார் என்றும். Tell the women at the well, claim not to be a healer. கிணற்றண்டை இருந்த அந்த ஸ்திரீயிடத்தில் அதை கூறி தன்னை ஒரு சுகமளிப்பவர் என்று உரிமை கோராமல். Claim to do those things just as the Father showed him. பிதா செய்ய அவர் காண்கிற காரியங்களை மட்டுமே செய்வேன் என்று உரிமை கோருகிறார் என்பதை என்னிடம் கூறினார். நான் அதற்கு சரி, அப்படியானால் எப்பேற்பட்ட ஆவியாய் அது இருக்க முடியும் என்றேன். அவர் அதற்கு அது பரிசுத்த ஆவியாய் இருந்தது என்றார். பின்பு எனக்குள்ளாக ஏதோ காரியம் அங்கே சம்பவித்தது. நான் எந்த காரியத்திற்கு என் முதுகை திருப்பி காண்பித்தேனோ அந்த காரியத்திற்காகவே தேவன் என்னை இங்கே கொண்டு வந்தார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். கடந்து சென்ற நாட்களில் இருந்த அந்த பரிசேயரை போன்றே இருந்தது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அவர்கள் வேத வார்த்தைகளை எனக்கு தவறாக வியாக்கியானித்தார்கள். எனவே அப்பொழுதிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் கூறினதை நான் என்னுடைய சொந்த வியாக்கியானமாக எடுத்துக்கொண்டேன். நான் போகிறேன் என்று அவரிடம் கூறினேன். அதற்கு அவர், நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்றார். And the angel stepped into the light again. அந்த தூதன் மீண்டுமாய் அந்த வெளிச்சத்துக்குள் அடியெடுத்து வைத்தார். They began to come around and around and around and around around his feet like that, went up into the light and went out of the building. அது இவ்விதமாக அவருடைய பாதங்களை சுற்றி 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 கொண்டு அந்த வெளிச்சத்தில் அப்படியே மேலாக எழும்பி கட்டடத்தை விட்டு வெளியே சென்றார். I went home a new person. நான் ஒரு புதிய நபராக வீட்டுக்கு சென்றேன். நேராக சபைக்கு நடந்து சென்று அதை குறித்து ஜனங்களிடம் கூறினேன். அது ஞாயிறு இரவன்று சம்பவித்தது. புதன்கிழமை இரவன்று அவர்கள் ஒரு ஸ்திரீயை அங்கே கொண்டு வந்தார்கள். அவள் மேயோ வைத்தியரிடம் உள்ள நர்சுகளில் ஒருவள். அவள் புற்றுநோயால் மரித்துக் கொண்டிருந்தாள். அவள் வெறும் ஒரு நிழலே அல்லாமல் வேறொன்றுமில்லை. அவளுடைய கரத்தை கையில் பிடிக்கும்படியாய் நான் நடந்து சென்றபோது அங்கே எனக்கு ஒரு தரிசனம் உண்டாகி அந்த தரிசனத்தில் அவள் மீண்டும் நர்ஸ் பணி புரிந்து கொண்டிருக்கிறதை நான் கண்டேன். வருஷங்களாக அவள் மரித்து போய்விட்டாள் என்ற லூயிவில்லின் பட்டியலில் அவள் இருக்கிறாள். There she is at Jeffersonville now nursing, been nursing for years. ஆனால் அவளோ வருஷங்களாக ஜெஃபர்சன்வில்லில் நர்ஸ் பணி புரிந்து கொண்டிருக்கிறாள். ஏனென்றால் நான் அங்கே நோக்கி பார்த்தபோது அந்த தரிசனத்தை கண்டேன். நான் அப்படியே திரும்பினேன். நான் என்ன செய்கிறேன் என்பதை சிறிதும் அறியாதவனாய் நான் அங்கே நின்று கொண்டிருந்தேன். முதலாவதாக அவளை என்னிடத்தில் கொண்டு வந்து கீழே கிடத்தின போது எனக்கு நடுக்கம் உண்டாயிற்று. நர்சுகளும் மற்றவர்களும் அவளை சுற்றி இருந்தார்கள். அவளோ அங்கு படுத்து கிடந்தாள். அவளுடைய முகமெல்லாம் குடிவிடுந்து போய் கண்கள் உள்ளே போய் இருந்தது. பெயர் மார்கி மார்கன். If you want to write to her, that's 411 Knobloe Avenue, Jeffersonville, Indiana. அவளுக்கு நீங்கள் எழுத வேண்டும் போல் இருந்தால் அவளுடைய விலாசம் 411 Novak Avenue, Jeffersonville, Indiana. Write Clark County Hospital, Jeffersonville, Indiana. Let her give you the testimony. அல்லது Clark County Hospital, Jeffersonville, Indiana வுக்கு எழுதுங்கள். அவள் உங்களுக்கு சாட்சியை கொடுக்கட்டும். Now look down there. நான் அவளை நோக்கி பார்த்தேன். என்னை பார்க்கும்படியாய் அங்கே வந்த முதல் பிணியாளி அவள்தான். அங்கே ஒரு தரிசனமும் வந்தது. அந்த ஸ்திரீ மீண்டுமாய் நர்ஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறதையும் நன்றாகவும் பலமாகவும் சுகதேகியாகவும் நடந்து கொண்டிருக்கிறதை நான் தரிசனத்தில் கண்டேன். I said, Thus saith the Lord.
You live and not die. நான் உடனே கர்த்தர் உரைக்கிறதாவது நீ ஜீவிப்பாய் மறிக்க மாட்டா என்று சொன்னேன். Her husband, a very high man in this world, saying, அவளுடைய புருஷன் இந்த உலக காரியங்களில் மிக உயர்ந்த ஒரு மனிதன். Looked at me like that. I said, sir, don't you fear, your wife will live. என்னை இந்த விதமாக நோக்கி பார்த்தார். நான் அவரிடம், ஐயா நீர் பயப்பட வேண்டாம், உங்களுடைய மனைவி ஜீவிப்பாள் என்று கூறினேன். Call me outside, said, call two or three doctors, said, you know them? I said, yes. அவர் என்னை கூப்பிட்டு இரண்டு அல்லது மூன்று வைத்தியர்களையும் அழைத்து, உனக்கு இவர்களை தெரியுமா என்றார். நான் ஆம் என்றேன். Well, I said, I played golf with him. He said, the cancer wrapped around her intestines, you can't even wash her out with the enema. ஏன் நான் அவரோடு கோல்ஃப் விளையாடி இருக்கிறேன் நின்றேன். அதற்கு அவர், புற்றுநோய் அப்படியே குடல்களை எல்லாம் மூடிக்கொண்டது, அவளுக்கு ஒரு இனிமா கூட கொடுத்து சுத்தம் செய்ய முடியாது என்றான். அதற்கு நான், அவளுக்கு என்ன இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு கவலை இல்லை. இங்கே எங்கோ உள்ளாக நான் ஒரு தரிசனத்தை கண்டேன். என்னிடம் பேசின அந்த மனிதன் சொன்னார், நான் எதையெல்லாம் காண்கிறேனோ அதையெல்லாம் சொல்லிவிடு, அது நீ கண்ட விதமாகவே இருக்கும் என்று கூறினார். And he's told me, and I believe it. அவர் என்னிடம், நான் அதை விசுவாசிக்கிறேன் என்று கூறினார். Praise God. A few days and then she's doing her washing, going around. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிலிருந்து ஒரு சில நாட்களுக்கு பின்னர் அவளாக துணி துவைத்துக் கொண்டு சுற்றி நடந்து கொண்டிருந்தாள். She weighs about 165 pounds now, perfect health. இப்பொழுது அவள் நல்ல பரிபூர்ண சுகதேகியாய் 165 பவுண்டு எடையுள்ளவளாய் இருக்கிறாள். நான் அதை ஏற்றுக்கொண்ட பின்னர் அது தூரமாய் போய்விட்டது. Then Robert Daugherty called me, and here it went out down to Texas, across the world. அதற்கு பின்னர் ராபர்ட் டாஹர்டி என்னை அழைத்தார். அது இப்படியாய் போய் டெக்சாஸின் ஊடாக உலகம் முழுவதற்கும் போய்விட்டது. And one night, on about 4 or 5 times out, ஒரு நாள் இரவு சுமார் 4 அல்லது 5 முறைகளில் I couldn't understand speaking in tongues and so forth. அந்நிய பாஷைகளில் பேசுவது முதலான காரியங்களை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. I believed in the baptism of the Holy Spirit, believed that people could speak in tongues. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நான் விசுவாசிக்கிறேன், ஜனங்களால் அந்நிய பாஷைகளில் பேச முடியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். One night when I was walking out onto the cathedral, San Antonio, Texas. ஒரு நாள் நான் டெக்சஸ் சான் அண்டோனியாவில் உள்ள கத்தீட்ரல் கோயிலை நோக்கி நடந்து போய் கொண்டிருக்கையில் அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த ஒரு சிறு ஆள் ஒரு கை துப்பாக்கி குண்டு வெடிப்பது போன்று அந்நிய பாஷைகளில் பேசிக் கொண்டிருந்தான். அல்லது ஒரு இயந்திர துப்பாக்கியை போன்று வேகமாக பேசிக் கொண்டிருந்தான். அங்கே எங்கோ பின்னாக இருக்கின்ற ஒரு நபர் எழும்பி கர்த்தர் உரைக்கிறதாவது The man that's walking to the platform is going forward with a ministry that was ordained of Almighty God. மேடையை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்ற அந்த மனிதன் சர்வ வல்லமை உள்ள தேவனால் நியமிக்கப்பட்ட ஊழியத்தை உடையவனாய் போய்க் கொண்டிருக்கிறார். John the Baptist was sent as the first forerunner of the coming of Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு யோவான் ஸ்நானகன் முதலாவது முன்னோடியாய் அனுப்பப்பட்டது போன்று. So he packs a message that will cause the second coming of the Lord Jesus Christ. இவர் ஒரு செய்தியை உடையவராய் இருக்கிறார், அது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வருகையை கொண்டு வரக்கூடியதாய் இருக்கிறது என்று கூறினார். I like to sunk in my shoes. நான் அப்படியே என்னுடைய காலணிகளோடு கூட மூழ்கி விடுவது போன்றாயினேன். நான் மேல் நோக்கி பார்த்து, அந்த மனிதன் உமக்கு தெரியுமா என்றேன். அவன் இல்லை என்றான். நான் அவரை உனக்கு தெரியுமா என்றேன். அவர் தெரியாத ஐயா என்றார். நான் என்னை உனக்கு தெரியுமா என்றேன். அவன் தெரியாத ஐயா என்றான். நான் கேட்டேன், நீ இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்றேன். அதற்கு அவன், நான் அதை பத்திரிகையில் வாசித்தேன் என்றான். அது கூட்டத்தின் முதல் இரவு. நான் அங்கே நோக்கி பார்த்து அவனிடத்தில், நீ எப்படி இங்கே வந்தாய் என்றேன். அதற்கு அவன், என்னுடைய ஜனங்களில் சிலர் நீர் ஒரு தெய்வீக சுகமளிப்பவர்,
இங்கே இப்போது வரப்போகிறீர் என்று என்னிடத்தில் கூறினார்கள். ஆக நான் வந்தேன் என்றான். நான் நீங்கள் எல்லாரும் ஒருவரை ஒருவர் அறிந்தவர்கள் தானே என்றேன். அதற்கு அவன் இல்லை என்றான். ஓ என்னே, நான் அங்கே அப்படியே அந்த பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை கண்டேன். ஒரு சமயம் அங்கே எப்போதோ அது தவறானது என்று நான் நினைத்தேன். நான் அதை அறிந்திருந்தேன். இதே தேவனுடைய தூதன் இவைகளை உடைய அந்த ஜனங்களோடு சம்பந்தப்பட்டிருக்கிறார். Although they had thrown in a lot of mix-up and a lot of Babylon in it. அவர்கள் அதிக குழப்பங்களையும் அதற்குள்ளாக அநேக பாபிலோனையும் உள்ளே கொண்டிருந்தாலும், but in there was a genuine article. ஆனால் அதற்குள்ளாக ஒரு அசலான ஒன்றும் இருந்தது. அது கிறிஸ்துவே. And I've seen that it was true. அது உண்மையா இருந்ததை நான் கண்டேன். Oh, years passed by and in the meetings of people would see the visions and so forth. ஓ, வருஷங்கள் கடந்து போயின, கூட்டங்களில் தரிசனங்கள் முதலானவைகள் ஜனங்கள் காண்பார்கள். One time a photographer caught it in the picture when I was standing down somewhere in Arkansas, I believe it was. ஒரு சமயம் ஒரு புகைப்படம் எடுப்பவர் அர்கன்சாஸில் எங்கேயோ நான் நின்று கொண்டிருக்கும் போது அவர் ஒரு புகைப்படம் எடுத்தார் என்று நான் நினைக்கிறேன். A meeting about like this, an auditorium about like this. இதை போன்றதொரு கூட்டம், அந்த அரங்கம் இதை போன்றுதான் இருந்தது. நான் அங்கே நின்று கொண்டு அதை விவரிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தேன். People knew they're sitting listening. ஜனங்கள் அதை அறிந்து உட்கார்ந்து கவனிப்பார்கள். Methodist, Baptist, Presbyterians and so forth. மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள், பிரஸ்பிடேரியன்கள் முதலானவர்கள். And then I have to look coming in the door. Here it comes. பின்னர் நான் அப்படி பார்த்தேன், கதவு வழியாய் வந்து கொண்டிருந்தது. இதோ அது வந்தது என்று கேட்கிறது. I said, I will not have to speak anymore, for here it comes now. நான் சொன்னேன், இதற்கு மேல் நான் பேச வேண்டி இருக்கார், ஏனென்றால் இதோ இங்கே இப்பொழுது அது வருகிறது என்று. And it moved up and people began screaming. அது அசைந்து மேலே சென்றது, ஜனங்கள் கூச்சலிட துவங்கினர். நான் இருக்கின்ற இடம் மட்டுமாய் வந்து சுற்றி அமர்ந்தது. A minister ran up and said, say, I see that. அது அப்படியாய் சுற்றிலுமாய் அமர்ந்து கொண்டிருக்கையில் ஒரு ஊழியக்காரன் மேலே ஓடி வந்து நான் அதை காண்கிறேன் என்றான். அது அப்படியே அவ்வளவு குருளாய் ஆக்கி அவன் தள்ளாடி கொண்டு திரும்பி போனான். நீங்கள் அவனுடைய படத்தை புத்தகத்தில் பார்க்கலாம். அவனுடைய தலை இந்த விடமாய் தொங்கினவாறு இருக்க அவன் தள்ளாடி கொண்டு திரும்பி போனான். அவனுடைய படத்தை நீங்கள் காணலாம். அங்கே அது அப்படியே அமர்ந்தது. சரியாக அந்த நேரத்தில் ஒரு தினசரி பத்திரிகை புகைப்படக்காரர் அதை படம் எடுத்தார். ஆனால் கர்த்தரோ ஆயத்தமாக இருக்கவில்லை. ஒரு இரவு டெக்சாஸில், டூசானில், ஆயிரம் ஆயிரமான ஜனங்கள் இன்னிசை கூடம் என்று நீங்கள் அழைப்பீர்களே, அதில் 8,000 ஜனங்கள் இருந்தார்கள். அங்கே இருந்து அந்த மகத்தான சாம் ஹூஸ்டன் அரங்கத்திற்கு வந்தோம். அங்கே அந்த இரவு நடந்த விவாதத்தில் ஒரு பாப்டிஸ்ட் போதகர் இவ்விதமாக கூறினார். I was nothing but a low down hypocrite, an imposter, a religious imposter. அதாவது நான் ஒரு கீழ்த்தரமான மாய்மரக்காரனும் போலியானவருமான ஒரு மத சம்பந்தமான போலி என்றும், ought to be run out of the city and he ought to be the one to do it. இந்த பட்டணத்தை விட்டே வெளியே துரத்தப்பட வேண்டும் என்றும் கூறினார். அப்படி செய்யப்பட வேண்டியவன் அவனே. Brother Bosworth said, Brother Branham, would you let something like that happen? Call his hand. சகோதரன் பாஸ்வர் சொன்னார், சகோதரன் பிரண்ணம், அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை நீர் அனுமதிப்பீரா? அவன் கரத்தை உயர்த்த சொல்லுங்கள் என்றார். நான் சொன்னேன், இல்லை ஐயா, வீண் சந்தடி செய்வதில் எனக்கு நம்பிக்கை இல்லை. சுவிசேஷம் சந்தடி செய்வதற்காக உண்டாக்கப்படவில்லை, அது ஜீவிக்கும்படியாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றேன். நீர் எப்படி அவனை நம்ப செய்தாலும் ஒன்றுமில்லை, அவன் அதே விதமாகவே போவான் என்றார்.
நான் சொன்னேன், அது எந்தவித வித்தியாசத்தையும் உண்டாக்காது. தேவனால் உன்னுடைய இருதயத்திற்குள் பேச முடியவில்லை என்றால் என்னால் எப்படி முடியும்? அடுத்த நாள் அது ஹியூஸ்டன் கிரானிக்கல் என்ற பத்திரிகையில் அவர்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை அது காட்டுகிறது. அவர்கள் எதனால் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அவர் என்ன செய்கிறாரோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ள அவர்கள் பயப்படுகிறார்கள் என்று கூறுகிறது. Old brother Boswell come up to me being in his 70s then, lovely old brother. மூத்த சகோதரன் பாஸ்வர்த் என்னிடத்தில் வந்து அவருடைய 70க்கு மேல் வயதானவர், அருமையான பழைய சகோதரன். அவருடைய கரத்தை என் மேல் சுற்றி போட்டு, சகோதரன் பிரணம், அதை நீர் எடுக்கப் போவதில்லை என்று கூறுகிறீரா என்றார். அதற்கு நான், இல்லை சகோதரன் பாஸ்வர்த், இல்லை ஐயா, நான் அதை எடுக்கப் போவதில்லை. நான் அதை எடுக்கப் போவதில்லை, அது எந்த நன்மையும் செய்யாது. நாம் மேடையை விட்டு போகும்போது அது சந்தடியை உண்டு பண்ணும் என்றேன். நான் தொடர்ந்து நான் இப்பொழுது ஒரு கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன், காரியங்கள் எல்லாம் இந்த விதமாக இழுபறியாக இருக்க நான் விரும்பவில்லை. அவனை அப்படியே போக விடுங்கள், அவ்வளவுதான், அவன் வெறுமனே பிதற்றிக் கொண்டிருக்கிறான் என்றேன். நான் சொன்னேன், இதற்கு முன்பும் அவன் அப்படி செய்திருக்கிறானே, அது அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்யவில்லையே. அவர்களையே அவர்கள் பற்றிக் கொண்டு அவர்கள் அப்படியே போய்விடுவார்கள். அவர்கள் ஒரு தரம் சத்தியத்தை அறிகிற அறிவை பெற்று அதற்கு பின்னர் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அவர்கள் வேறு பிரிதலின் கோட்டை கடந்து போய்விட்டார்கள். அவர்களுக்கு இவ்வுலகத்திலும் வரும் உலகத்திலும் அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட மாட்டாது என்று வேதாகமும் கூறுகிறது என்றே. அவர்கள் அதை பிசாசி என்று அழைக்கிறார்கள், அவர்களால் வேறொன்றும் செய்ய முடியாது. அவர்கள் ஒரு தெய்வ பக்தியுள்ள ஆவியினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள், அது ஒரு பிசாசே. அது உண்மை என்று எத்தனை பேருக்கு தெரியும்? பிசாசின் ஆவியானது மதப்பற்றுள்ளது. ஆமையா, கூடுமான அளவிற்கு அவர்கள் அடிப்படை தத்துவக்காரராய் இருப்பார்கள். And so then, that didn't go very good. When I said fundamental, but that's true. ஆக அப்படியானால் அடிப்படை தத்துவக்காரர்கள் என்று நான் கூறினது அவ்வளவு நன்றாயில்லை என்றாலும் அது உண்மையே. Having a form of godliness and denying the power thereof. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயிருப்பார்கள். அது சரியே, அற்புதங்களும் அடையாளங்களுமே எப்பொழுதும் தேவனை ரூபகாரப்படுத்துகிறவர்களாயிருக்கிறது. கடைசி நாட்களில் அதேவிதமான காரியமாகவே இருக்கும் என்று அவர் கூறியிருக்கிறார். கவனியுங்கள், வயதான சகோதரன் பாஸ்வர்த் அவர் என்னோடு கூட வருவதாக இருந்தார், ஆனால் ஒரு விதமாக களைத்து போயிருந்தார். அவர் ஜப்பானில் இருந்து திரும்பி வந்திருந்தார். அவர் இங்கே இருக்க போகிறார், அவர் என்னோடு கூட லபக்கில் இருக்க போகிறார். அவருக்கு சிறிது கடுமையான ஜலதோஷம் பிடித்திருந்தது, அதனால் அவரும் அவர் மனைவியுமாய் இந்த முறை வர முடியவில்லை. அவர் காலேபி போன்று காணப்படுகிறார் என்று எல்லாரும் நினைத்தார்கள். உங்களுக்கு தெரியுமே அந்த பெருந்தன்மையான தோற்றம், அவர் அங்கே நின்று உங்களுக்கு செய்ய விருப்பமில்லை என்றால் நான் போய் அதை செய்யட்டும் என்றார். நான் சொன்னேன், சகோதரன் பாஸ்வர்த், நீர் அதை செய்யும்படியாய் நான் விரும்பவில்லை, நீங்கள் வீண் சந்தடி செய்வீர்கள் என்றேன். அதற்கு அவர், அங்கே சந்தடியான ஒரு வார்த்தையும் இருக்காது என்றார். Now just before close, listen to this. He went out there and said, if you won't fuss, all right. அவர் அங்கே போனார், நீர் சந்தடி செய்யவில்லை என்றால் சரிதான் என்றேன். So I promise not to fuss. அதற்கு அவர்,
சண்டடி ஏற்படுத்த மாட்டேன் என்று நான் வாக்களிக்கிறேன் என்றார். Around 30,000 people gathered for that auditorium that night. அந்த அரங்கத்தில் சுமார் 30,000 ஜனங்கள் அன்றிரவு அங்கே கூடி வந்திருந்தனர். Brother Wood sitting over here was present at the time. இங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த சகோதரன் வுட் அந்த கூட்டத்தில் பங்கெடுத்தார். And he was sitting in that auditorium. அந்த அரங்கத்தில் அவர் உட்கார்ந்து கொண்டிருந்தார். And my wife said you're not going down to that meeting. I said no. நீங்கள் அந்த கூட்டத்திற்கு போக கூடாது என்று என் மனைவி கூறினால் நான் இல்லை என்றேன். நான் அங்கே போகவும் மாட்டேன், அந்த சந்தடியை கேட்கவும் மாட்டேன் என்றேன். இரவு நேரம் வந்தபோது ஏதோ காரியம் என்னிடத்தில் அங்கே போ என்று கூறினது. I got a taxi cab. நான் ஒரு வாடகை வண்டியை எடுத்துக்கொண்டு my brother and wife and my children we went out and I went way up in balcony 30 way high I couldn't sit down. என்னுடைய சகோதரனும் என்னுடைய மனைவியும் என்னுடைய பிள்ளைகளுமாய் அங்கே சென்றோம். நான் அங்கே உயர மாடியில் சென்று 30 எண் உள்ள முன்மண்டபத்தில் உயரே போய் உட்கார்ந்தேன். உங்களுக்கு தெரியுமே, மூத்த சகோதரன் பாஸ்வர்த் ஒரு பழைய அரசியல் நிபுணனை போன்று அங்கே நடந்து சென்றார். அவர் வேதத்தில் உள்ள சுமார் 600 வித்தியாசமான வாக்கு தத்தங்களின் நகலை எடுத்துக்கொண்டு போயிருந்தார். அவர் அங்கே சென்று இப்பொழுது டாக்டர் பெஸ்ட் இப் யூ கம் அப் ஹியர் அண்ட் வில் டேக் ஒன் ஆஃப் தீஸ் ப்ராமிசஸ் அண்ட் திஸ் ப்ரூவ் இட் பை தி பைபிள். நீர் இங்கே வந்து இந்த வாக்குத்தத்தங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்து வேதாகமத்தை கொண்டு அவைகளில் ஒன்றை எடுத்து போய் என்று நிரூபியுங்கள். எவ்ரி ஒன் ஆஃப் தீஸ் ப்ராமிசஸ் இஸ் இன் தி பைபிள் பெர்டெய்னிங் டு ஜீசஸ் கிறைஸ்ட் ஹீலிங் தி சிக் இன் திஸ் டே. இந்த ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் வேதத்தில் இருக்கின்றது. இவைகள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவானவர் சுகமளிப்பதை பற்றினதாக இருக்கிறது. If you can take one of these promises and by the Bible contradict it with the Bible. இந்த வாக்குத்தத்தங்களில் ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொண்டு வேதத்தை கொண்டு அதை வேதத்துக்கு எதிராக்குவீரானால் I'll sit down, shake your hand, say you're right. நான் அப்படியே உம்முடைய கரத்தை குலுக்கி நீர் கூறுவது சரிதான் என்று கூறி உட்கார்ந்து விடுவேன் என்றார். நான் அங்கே மேடைக்கு போகும்போது அதை கவனித்துக் கொள்கிறேன் என்று டாக்டர் பெஸ்ட் கூறினான். அவன் கடைசியாக அதை செய்ய விரும்பினான், அதனால் சகோதரன் பாஸ்வர்த்துடன் சற்று மோதலாம் என்று பாருங்கள். எனவே சகோதரன் பாஸ்வர்த், சரிதான் சகோதரன் பெஸ்ட், நான் உங்களை ஒன்று கேட்கிறேன். And if you answer me yes or no. அதற்கு நீர் ஆம் அல்லது இல்லை என்று கூறுவீரானால் will you settle the debate right now. நாம் விவாதத்தை அப்பொழுதே அங்கேயே முடித்துக் கொள்ளலாம் என்று கூறினார். And he said I'll take care of that. அதற்கு அவர் நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்றார். And he asked the moderator if he could ask and said yes. சர்ச்சையின் நடுவரிடத்தில் உங்களால் அதை கேட்க கூடுமா என்று அவன் கேட்டான். அவர் ஆம் என்றார். He said, Brother Beth, was the redemptive names of Jehovah applied to Jesus, yes or no? அதற்கு அவர், சகோதரன் பெஸ்ட், யெகோவாவின் மீட்பின் பெயர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உபயோகிக்கப்பட்டதா, ஆம் அல்லது இல்லை என்று கூறும் என்றார். அது அதை தீர்த்து வைத்தது. எல்லாம் அவ்வளவுதான். எனக்குள்ளாக ஏதோ காரியம் உடல் முழுவதுமாக போய்கொண்டிருக்கிறதாக உணர்ந்தேன் என்று நான் கூறுகிறேன். நானே அது பற்றி நினைத்ததே இல்லை. பாருங்களோ, அவனால் பதில் கூற முடியாது. அது முடிச்சில் சிக்கிக் கொண்டது என்று நான் நினைத்தேன். அவரோ, சரி டாக்டர் பெஸ்ட், நான் எச்சரிக்கப்படுகிறேன் என்றார். அதற்கு அவன், நான் அதை பார்த்துக் கொள்கிறேன் என்றான். அவரோ, நான் எச்சரிக்கப்படுகிறேன், என்னுடைய வெளிவீனமான கேள்விக்கு உம்மால் பதிலளிக்க முடியாது என்றார். அவன் ஒரு வெள்ளரிக்காயை போன்று அவ்வளவு சாதாரணமாயிருந்தான். தான் எங்கே நின்று கொண்டிருக்கிறான் என்பதையும் அறிந்திருந்தான். ஆக அதன் பிறகு அவன் அந்த வேத வார்த்தைகளோடு உட்கார்ந்து உன்னுடைய 30 நிமிடங்களை எடுத்துக்கொள், அதற்கு பின்னர் நான் பதில் கூறுகிறேன் என்றான். சகோதரன் மூத்த பாஸ்வர்த் அங்கே உட்கார்ந்து கொண்டு அந்த வேத வார்த்தைகளை கொண்டு அவனை அப்படியே இறுக கட்டி
அவனை அப்படிப்பட்ட ஒரு நிலையில் வைத்து அவனுடைய முகமே சிவந்து போய் ஒரு வத்தி குச்சியையே அவன் மேல் உராய்ச்சினால் எரியும் நிலைக்கு ஆகிவிட்டான். அவன் அங்கிருந்து எழும்பி கோபத்துடன் அந்த காகிதங்களை தரையில் வீசி எறிந்து அங்கே ஏறி போய் ஒரு நல்ல காம்பலியர்களின் பிரசங்கம் செய்தான். நான் ஒரு பாப்டிஸ்ட், அவர்கள் விசுவாசிப்பது என்னவென்று எனக்கு தெரியும். அவன் உயிர்த்தெழுதலின் பேரில் பிரசங்கித்தான், இந்த அழி உள்ளது அழியாமை தரித்துக் கொள்ளும் பொழுது அதன் பிறகு நமக்கு தெய்வீக சுகம் உண்டாயிருக்கும் என்றான். ஓ என்னே, நாம் அழிவில்லாதவர்கள் ஆன பிறகு நமக்கு தெய்வீக சுகம் எதற்கு வேண்டும்? இந்த அழிவு உள்ளது அழியாமையை தரித்துக் கொள்ளும் பொழுது, அதாவது மரித்தோரின் உயிர்த்தெழுதலாம். லாசருவின் மேல் இயேசுமானவர் செய்த அற்புதத்தையே அவன் சந்தேகித்தான். லாசரு மீண்டும் மறுத்து போனான், அது வெறுமனே ஒரு தற்காலிகமானதோ என்றான். அவன் அதை இந்த விதமாக கூறி முடித்த பின்னர் அவன் தெய்வீக சுகமளிப்பவரை இங்கே கொண்டு வந்து அவர் அதை செய்ய நான் காணட்டும் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு சற்று குழப்பம் உண்டானது. சகோதரன் பாஸ்வர்த் கூறினார், I'm surprised at you, Brother Bass. Not answer one question that I asked him. நான் உம்மை பார்த்து ஆச்சரியப்படுகிறேன் சகோதரன் பெஸ்ட், நான் உம்மிடத்தில் கேட்ட ஒரு கேள்விக்கும் நீர் பதிலளிக்கவில்லை என்றார். And so he got real frantic then. ஆக அப்பொழுது அவன் மூர்க்கமடைந்து, He said, bring that divine healer forth and let me see him perform. அந்த தெய்வீக சுகமளிப்பவனை கொண்டு வந்து அவன் இதை செய்ய நான் காணட்டும் என்றான். அதற்கு அவர், சகோதரன் பெஸ்ட், ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதில் உமக்கு நம்பிக்கை இருக்கிறதா என்றார். அதற்கு அவர், நிச்சயமாக என்றார். அப்படியானால் நீர் ஒரு தெய்வீக ரட்சகர் என்று அழைக்கப்பட விரும்புகிறீரா என்றார். அதற்கு அவர், நிச்சயமாக இல்லை என்றார். நீர் ஆத்துமாவின் ரட்சிப்பை குறித்து பிரசங்கிப்பதால் அதுவும் கூட உன்ன ஒரு தெய்வீக ரட்சகராக ஆக்காது என்றார். அதற்கு அவர், நிச்சயமாக முடியாது என்றார். அதற்கு அவர், அதே விடமாக சகோதரன் பிரண்ணம் சரீரத்துக்கு தெய்வீக சுகத்தை பிரசங்கிப்பதனால் அது அவரை தெய்வீக சுகமளிப்பவராக ஆக்காது என்றார். அவர் ஒன்றும் தெய்வீக சுகமளிப்பவர் அல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கே ஜனங்களை சுட்டி காட்டுகின்றார் என்றார். அதற்கு அவர், அவரை இங்கே கொண்டு வா, அவர் அதை செய்ய நான் காணட்டும், ஜனங்களை இன்றிலிருந்து ஒரு வருடத்திற்கு நான் நோக்கி பார்க்கட்டும், அப்பொழுது நான் அதை விசுவாசிக்கிறேனா அல்லது இல்லையா என்பதை கூறுகிறேன் என்றார். சகோதரன் பாஸ்வர்த் கூறினார், சகோதரன் பெஸ்ட், கல்வாரியில் சிலுவையை விட்டு இறங்கி வா, அப்பொழுது நாங்கள் உன்னை விசுவாசிப்போம் என்பது இன்னொரு முறை வந்தது போன்றிருக்கிறது. புரிகின்றதா? ஓ, பின்னர் அவன் உண்மையாகவே கோபமடைந்தான். அவர் சுகமளிப்பதை நான் காணட்டும், அவர் சுகமளிப்பதை நான் காணட்டும் என்று அவன் கூறினார். சர்ச்சையின் நடுவர் அவரை உட்கார வைத்தார். அவர் அது மட்டுமாய் நடந்து போனார். அங்கே ஒரு பெண்டெகோஸ்த பிரசங்கியார் நின்று கொண்டிருந்தார். அவர் முகத்தில் அப்படியே மேடையின் ஊடாக அறைந்து கொண்டே போனார். ஆகையினால் அவர்கள் அங்கேயே அவரை நிறுத்தினார்கள். எனவே சகோதரன் பாஸ்வர்த், அதெல்லாம் கூடாது என்றார். ஆகையினால் சர்ச்சையின் நடுவர் அவரை உட்காரும்படி செய்தார். ரேமன் ரிச்சி எழும்பி நின்று, தெற்கு பாப்டிஸ்ட் கன்வென்ஷனின் நடத்தை இதுதானா? பாப்டிஸ்ட் சகோதரர்களே, உங்களை தான் தெற்கு பாப்டிஸ்ட் கன்வென்ஷன் இந்த மனிதனை இங்கே அனுப்பியுள்ளதா அல்லது அவர் தானாகவே வந்தாரா என்றார். அவர்கள் அதற்கு பதிலளிக்கவில்லை. உடனே அவர், நான் உங்களை தான் கேட்கிறேன் என்றார். அவர்கள் ஒவ்வொருவரையும் அவருக்கு தெரியும். அதற்கு அவர்கள், அவர் தாமாகவே வந்தார் என்றார்கள்.
ஏனென்றால் பாப்டிஸ்டுகளுக்கும் தெய்வீக சுகத்தில் விசுவாசம் உடையவர்கள் என்று நான் அறிவேன். So then he said, he come on his own. ஆகையினால் தான் அப்பொழுது அவர்கள் அவராகவே வந்தார் என்றார்கள். So then, here's what happened then. ஆக அப்போது சம்பவித்தது இதுதான். Then Brother Bosworth said, I know Brother Branham's in a meeting. If he wants to come and dismiss the audience, very well. பின்னர் சகோதரன் பாஸ்வெத், எனக்கு தெரியும் சகோதரன் பிரணாம் கூட்டத்தில் இருக்கின்றார் என்று அறிவேன், விரும்பினால் அவர் வந்து கூட்டத்தாரை முடித்து அனுப்பினால் நலமாயிருக்கும் என்றார். So Howard said, you sit still. I said, I'm sitting still. ஆகவே ஹாவர்ட், நீ அமைதியாய் அமர்ந்திரு என்றார். நான் அதற்கு, நான் அமைதியாய்த்தான் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன் என்று. And just then something come around, began to whirl around. I knew it was the angel of the Lord. சரியாக அந்த நேரத்தில் ஏதோ சுற்றி வந்து சுற்றி சுழல துவங்கிற்று. அது கர்த்தருடைய தூதனானவர் என்று நான் உடனே அறிந்து கொண்டேன். எழும்பி நில் என்றார். 500 people put their hands together like this, made it, I'll come down to the platform. 500 ஜனங்கள் இந்த விதமாய் அவர்களால் ஒன்று சேர்ந்து இவ்விதமாக ஒரு திட்டு போல ஆக்கி நான் இறங்கி மேடைக்கு வந்தேன். I said, friends, I'm not no divine healer, I'm your brother. நான் சொன்னேன், நண்பர்களே, நான் தெய்வீக சுகம் அளிப்பவன் அல்ல, நான் உங்களுடைய சகோதரன். I said, Brother Best, with no, or Brother Best, I said, with no disregards to you, my brother, not at all. சகோதரன் பெஸ்ட், உமக்கு எந்த விதமான அவமதிப்பும் இல்லாமல், என் சகோதரனே, அப்படியாக இல்லவே இல்லை. You have a right to your convictions, so do I. நீர் நம்புகிறவைகளுக்கு உமக்கு உரிமை இருக்கிறது, அதே விதமாக எனக்கும் உண்டு. I said, for you see, you couldn't prove that your point by Brother Bosworth. நான் தொடர்ந்து, நிச்சயமாக நீங்கள் பாருங்கள், சகோதரன் பாஸ்வர்த் அவர்களால் எழுப்பப்பட்ட கேள்வியும் உம்முடைய குறிப்பையும் உம்மால் நிரூபிக்க முடியாததை நீர் காண்கிறேன். வேதத்தை நன்றாக வாசித்து இந்த காரியங்களை அறிந்தவர்களாலும் கூட அதை செய்ய முடியாது என்றேன். மேலும் நான் ஜனங்கள் சுகமடைதலை பொறுத்த மட்டில் சகோதரன் பெஸ்ட், என்னால் அவர்களை சுகப்படுத்த முடியாது. ஆனால் நான் ஒவ்வொரு நாளும் இரவும் இங்கே இருக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்வதை காண விரும்பினால் இங்கே வாரும். அவர் அதை ஒவ்வொரு இரவும் செய்கிறார் என்றேன். அதற்கு அவர், நீர் யாரையாவது சுகப்படுத்துவதை நான் காண வேண்டும், நான் அவர்களை காணும்படி செய்யும், உன்னுடைய தன்வசப்படுத்தும் வசியத்தால் ஒருவேளை அவர்களை வசியப்படுத்தலாம், ஆகவே அப்பொழுதிலிருந்து ஒரு வருடத்திற்கு நான் அவர்களை காண விரும்புகிறேன் என்றார். அதற்கு நான், சரி சகோதரன் பெஸ்ட், நீர் அவர்களை பரிசோதித்து பார்க்க உங்களுக்கு உரிமை இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், நீங்கள் மரத்து போன மண்டை ஓட்டு கூட்டுமே அன்றி வேறொன்றும் இல்லை, அப்படிப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு. Baptists don't believe in no such nonsense. பாப்டிஸ்டுகள் அப்படிப்பட்ட அர்த்தமற்றவர்களை நம்புவதில்லை என்றார். Brother Bosworth said, just a moment. அதற்கு சகோதரன் பாஸ்வர்த், ஒரு நிமிடம். So how many people out there in these 2 weeks meeting here? இந்த இரண்டு வார கூட்டங்களில் எத்தனை பேர்கள் இங்கு வந்திருந்தீர்கள்? அதாவது இங்கே உள்ள அருமையான பாப்டிஸ்ட் சபையுடன் நல்லவிதமான சாட்சியோடு இருக்கிறவர்கள். சகோதரன் பிரண்ணாமி நடத்தின கூட்டங்களில் சர்வ வல்லமை உள்ள தேவனால் சுகமாக்கப்பட்டேன் என்று நிரூபிக்க கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இங்கு இருக்கிறீர்கள் என்றார். 300 அதிகமானவர்கள் எழும்பி நின்றனர். So what about that? இதற்கு என்ன சொல்லுவீர்கள் என்று கூறினேன். He said, they're not Baptists. அதற்கு அவர், அவர்கள் பாப்டிஸ்டுகள் அல்ல. So anybody can testify anything, that still doesn't make it right. யாரும் எது வேண்டுமானாலும் சாட்சி பகரலாம், அதனால் அதை சரி என்று ஆக்காது என்றார். Said God's word says it's right, you can't withstand that. தேவனுடைய வார்த்தை அது சரியானது என்று கூறுகிறது, உன்னால் அதை எதிர்த்து நிற்க முடியாது. And the people says it's right and you can't back that down, so what are you going to do about it? ஜனங்கள் அது சரியானது என்று கூறுகின்றனர், நீங்கள் நிராகரித்து தள்ளிவிட முடியாது, எனவே அதை குறித்து நீர் என்ன செய்ய போகிறீர் என்றேன். I said, Brother Best, I only tell what's truth. பாருங்கள், அதை போன்று நான் சொன்னேன், சகோதரன் பெஸ்ட்,
சத்தியம் என்னவோ அதை மட்டும்தான் நான் கூறுகிறேன். நான் உண்மையுள்ளவனாய் இருந்தால் அந்த சத்தியத்தை தாங்கி பிடிக்க தேவன் கடமைப்பட்டிருக்கிறார். அப்படியாய் அவர் சத்தியத்தை தாங்கி பிடிக்கவில்லை என்றால் அப்பொழுது அவர் தேவன் இல்லை என்றேன். நான் தொடர்ந்து நான் ஜனங்களை சுகப்படுத்துவதில்லை. இந்த காரியங்களை காணவும் அது சம்பவிப்பதை காணவும் கூடிய ஒரு வரத்தோடு நான் பிறந்தேன். என்னை தவறாக புரிந்து கொள்ளுகிறார்கள் என்று நான் அறிவேன். ஆனால் என்னுடைய இருதயத்தில் உள்ள நம்பிக்கைகளை நிறைவேற்றுவதை காட்டிலும் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் விசுவாசிக்கிறேன். இங்கு வருகின்றதும் தரிசனங்கள் முதலானவைகளை கொடுக்கின்றதுமான அந்த ஆவி, அதை குறித்து கேள்விகள் உண்டானால் கூட்டங்களுக்கு வந்து அதை கண்டறியுங்கள். அவ்வளவுதான் என்றேன். மேலுமாக நான் தொடர்ந்து, ஆனால் என்னை பொறுத்த மட்டில் நானாக எந்த காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது. நான் சத்தியத்தை கூறினால் அதுதான் சத்தியம் என்று சாட்சி பகர தேவன் கடமைப்பட்டவராயிருக்கிறார் என்றேன். சரியாக அந்த நேரத்தில் ஏதோ காரியம் என்று கடந்து சென்றது. இதோ அவர் வருகிறார், சரியாக இங்கேயே வருகிறார். அமெரிக்க புகைப்படக்காரர் சங்கம், டெக்சாஸ் ஹூஸ்டனில் உள்ள டக்லஸ் ஸ்டுடியோக்காரர்கள் பெரிய புகைப்பட கருவிகளை அங்கே பொருத்தி இருந்தார்கள். படங்கள் எடுக்க அவர்கள் தவிர்க்கப்பட்டிருந்தார்கள். படம் எடுத்தார்கள். திருவாளர் பெஸ்ட் அவர்களை படம் பிடிக்க அவர்கள் அங்கே இருந்தபொழுது, நான் அங்கே போவதற்கு முன்னதாகவே அவர்களிடத்தில், ஒரு நிமிஷம் பொறுங்கள், இங்கே ஆறு வெளிப்பூச்சிகள் ஏய்ப்பவர்கள் வர இருக்கிறார்கள் என்றார். He said, "Here, shoot my picture now." And he put his finger in that old saintly man's nose like that. மீண்டும் அவர், இங்கே என்னை படம் எடுங்கள், அந்த பரிசுத்தமான மனிதனின் மூக்கின் மேல் விரலை இந்த விதமாக வைத்து, "Now take my picture." And he did. அப்பொழுது என்னுடைய படத்தை எடுங்கள் என்றார். அவர்கள் எடுத்தார்கள். Then he drew his fist and put it up. Said, "Now take my picture." And they took it like that. Then he done like that to pose for his picture. பின்னர் அவருடைய முஷ்டியை மேலாக வைத்து, இப்பொழுது என்னுடைய படத்தை எடுங்கள் என்றார். அவர்கள் அதை அந்த விடமாக எடுத்தார்கள். பின்னர் அந்த விடமாகவே அவர் செய்து அவருடைய புகைப்படம் பிடிப்பதற்காக போஸ் கொடுத்தார். நீங்கள் இதை என்னுடைய பத்திரிகையில் இந்த விதமாக காண்பீர்கள் என்றார். சகோதரன் பாஸ்வர்த் அங்கே நின்று ஒரு காரியத்தையும் அவர் கூறவில்லை. அதன் பின்னர் இதன் புகைப்படத்தை எடுத்தார்கள். கத்தோலிக்க பையன் அதை எடுத்தான். அன்றிரவு அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் பாதையிலே, அவன் இன்னொரு பையனிடத்தில், அதை குறித்து நீர் என்ன நினைக்கிறாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நான் அவரை குற்றம் கூறினேன் என்று அறிவேன். ஸ்திரீயின் கழுத்தில் இருந்த அந்த தசை வளர்ச்சி அவளை விட்டு நீங்கின போது நான் சொன்னேன் அவன் ஏதோ வசியம் செய்திருக்கிறான், அதில் நான் தவறாக இருக்கலாம் என்றான். அந்த படத்தை குறித்து நீ என்ன நினைக்கிறாய் என்றான். அதற்கு அவன், எனக்கு தெரியாது என்றான். அவர்கள் அதை தாபகத்தில் போட்டார்கள். இதோ இருக்கிறது அவருடைய படம், நீ கேட்க வேண்டுமென்றால் நீ அவரை கேட்கலாம். அவர்கள் வீட்டிற்கு போய் அங்கே உட்கார்ந்து ஒரு சிகரெட்டை புகைத்தார்கள். உள்ளே போய் சகோதரன் பாஸ்வர்த் அவர்களின் படம் ஒன்றை வெளியே இழுத்தார்கள். அது நெகட்டிவாக இருந்தது. இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, ஐந்தாவது, ஆறாவது, அப்படியாய் எல்லாவற்றையும் இழுத்து எல்லாம் வெறுமையாயிருந்ததை கண்டார்கள். God would not permit.
The picture of his sainted old man standing there. அவருடைய பரிசுத்தமான மனிதன் அங்கு நின்று கொண்டிருக்க. Well, that hypocrite with his nose, hand, fish shaking under his nose like that, he wouldn't permit it. அவருடைய மூக்குக்கு கீழாக இந்த மாய்மாலக்காரனுடைய முஷ்டி அல்லது கரத்தை அசைத்து காட்டுகின்றதை படமாய் எடுக்க தேவன் அனுமதிக்க மாட்டார். அவர் அதை அனுமதிக்கவே மாட்டார். They pulled out the next one, and here it was. அவர்கள் அடுத்த படத்தை வெளியே இழுத்தார்கள். இதோ அது இருக்கிறது. The man had a heart attack. They said that night. அன்றிரவே அந்த மனிதனுக்கு இருதய பாதிப்பு ஏற்பட்டது என்று அவர்கள் கூறினார்கள். And they sent this negative to Washington DC. It was copyrighted, sent back. அவர்கள் இந்த நெகட்டிவை வாஷிங்டன் டிசி க்கு அனுப்பினார்கள். பிரசுர உரிமை அங்கீகாரம் அதற்கு அளிக்கப்பட்டு திரும்பி கொடுத்து விட்டார்கள். And George J. Lacey, ஜார்ஜ் ஜே லேசி என்பவர், the head of the FBI and fingerprint and document and so forth, கைவிரல் ரேகை தஸ்தாவேஜுகள் முதலானவைகள் நிபுணராக FBI யின் தலைமையானவர், one of the greatest reels in the whole world, இவர் முழு உலகத்தில் உள்ள மகத்தான நிபுணர்களில் ஒருவர் ஆவர். Was brought there and kept 2 days on it to test camera, lights, everything else. புகைப்பட கருவி, ஒளி முதலான காரியங்கள் யாவையும் பரிசோதனை செய்து பார்க்கும்படியாய் அவரிடம் கொண்டு வரப்பட்டு 2 நாட்கள் அவர்கள் வசமே அவைகள் இருந்தது. When we come that afternoon, he said, Reverend Branham, I've been a critic of yours too. அந்த பிற்பகல் என்று நாங்கள் அங்கே சென்றபோது அவர், சங்கை பிரண்ணாம் அவர்களே, நானும் கூட உங்களில் குற்றம் காணுகின்ற ஒருவராயிருந்தேன். நான் சொன்னேன், அது மனோதத்துவம். அந்த ஒளி அதே போன்ற காரியங்களை கண்டேன் என்று யாரோ என்னிடம் கூறினார்கள். Said, you know, old hypocrite used to say that, he meant the unbeliever. உங்களுக்கே தெரியும், அந்த பழைய மாய்மாலக்காரன் இந்த விதமாய் கூறுவதுண்டு என்றார். அவர் அந்த அபிசுவாசிகளை தான் குறிப்பிட்டார். கிறிஸ்துமானவர் பரிசுத்தவான்கள் முதலானவருடைய தலைகளுக்கு மேலாக படங்களில் காணப்பட்ட ஒளிவட்டம், He said that was just simply psychology. அது வெறுமென மனத்தத்துவம் என்று அவர் கூறினார். But said Reverend Branham, ஆனால் அவர் தொடர்ந்து, சங்கை பிரணாம், the mechanical eye of this camera won't take psychology. புகைப்பட கருவியின் இயந்திர கண்ணாடியானது மனோ தத்துவத்தை படமாக எடுக்க முடியாது. The light struck the lens. Or struck the negative. ஒளியானது பூத கண்ணாடியின் மேல் அல்லது அந்த நெகட்டிவின் மேல் பட்டிருக்க வேண்டும். There it was. அதோ அங்கே அது இருந்தது என்றார். And he said, I submitted over to them. He said, oh, mister, do you know what that's worth? நான் அதை அவர்களிடத்தில் சமர்ப்பித்தேன். அவர் சொன்னார், ஓ திருவாளரே, அதனுடைய மதிப்பு என்னவென்று உமக்கு தெரியுமா என்றார். நான் சொன்னேன், எனக்கு அல்ல சகோதரனே, எனக்கு அல்ல அது என்று. அவர் சொன்னார், உண்மைதான், நீர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அது ஒருபோதும் பொது உணர்விற்கு வராது. ஆனால் என்றோ ஒரு நாள் நாகரிகமானது தொடர்ந்து இருந்து கிறிஸ்தவமும் அப்படியே இருந்தால், இதை குறித்து ஏதோ காரியம் சம்பவிக்க இருக்கும் என்றார். So friends, tonight, எனவே நண்பர்களே, இன்றிரவு, if this is our last meeting on this earth, இந்த பூமியின் மேல் இதுதான் நம்முடைய கடைசி கூட்டமாய் இருக்குமானால், you and I have sat in the presence of Almighty God. நீங்களும் நானுமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். My testimony is true. என்னுடைய சாட்சி உண்மையாயிருக்கிறது. Many, many things that take volumes of books to write it. அநேகம் அநேக காரியங்கள், அதை எழுத வேண்டுமானால் எத்தனையோ பகுதிகளாகும். ஆனால் நீங்கள் அறிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். How many in here that's actually without the picture seen the light itself standing around where I've been preaching? Raise your hands all over the building. Anybody that's ever seen it? இந்த படத்தை அல்லாமல் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்ற இடத்தை சுற்றி அந்த ஒளி அப்படியே கண்டவர்கள் இங்கே எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இந்த கட்டிடத்தில் எங்கும் உள்ளவர்கள் எப்பொழுதாவது அதை கண்டவர்கள், உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். பாருங்கள், சுமார் 8 அல்லது 10 கரங்கள் இங்கே இருக்கின்றன. அவர்களால் அதை பார்த்திருக்க கூடுமா? நான் அதை பார்க்கவில்லையே என்று நீங்கள் கூறலாம். ஆம் ஐயா, that star that the wise man was following passed over every observatory. No one's seen it but them. அந்த வானசாஸ்திரிகள் பின்தொடர்ந்த அந்த நட்சத்திரம்
ஒவ்வொரு வான ஆராய்ச்சி நிலத்தையும் கடந்துதான் சென்றது. ஆனாலும் அவர்களை தவிர வேறு யாரும் அதை காணவில்லை. அதை கண்டவர்கள் அவர்கள் மட்டுமே. எலியா அங்கே நின்று கொண்டு அக்னிமயமான ரதங்கள் மற்ற காரியங்களையும் பார்த்துக் கொண்டிருந்தார். கேஆசியோ சுற்றுமுற்றும் பார்த்து அவைகளை எங்கேயும் காணவில்லை. அவன் அதை காணும்படியாய் அவனுடைய கண்களை திரை என்று தேவன் கூறினார். அதற்கு பிறகு அவன் அவைகளை கண்டான். But he was a good boy standing there looking around, but he couldn't see it. பாருங்கள், ஆனால் அவன் ஒரு நல்ல பையனாய் அங்கே நின்று கொண்டு சுற்றுமுற்றுமாய் பார்த்தான். ஆனால் அவனால் அதை காண முடியவில்லை. Sure, it's given for some to see and some not to. நிச்சயமாக அதை சிலர் காணும்படியாகவும் சிலர் காண முடியாதபடியாயும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. That's true. அது உண்மையே. But now, you that has never seen it. ஆனால் இப்பொழுது இதுவரையிலும் அதை கண்டே இராதவர்களும் has never seen it. அதை ஒருபோதும் காணாதவர்களும் உங்களுடைய இயற்கையான கண்களினால் அதை கண்டவர்களும் அந்த படத்தை இதுவரை காணாதவர்களும் இருந்தாலும் இயற்கையான கண்களினால் கண்டவர்களை காட்டிலும் அந்த படத்தை கண்டவர்களுக்கு ஒரு மகத்தான நிரூபணம் உண்டாயிருக்கிறது. காரணம், தங்கள் கண்களினால் கண்டவர்களுக்கு ஒருவேளை அவர்கள் தவறாக கண்டிருக்கலாம். It could have been an optical illusion, is that right? ஒருவேளை கண் பார்வையில் பொய்த் தோற்றம் உண்டாயிருக்கலாம். அது சரிதானே. But that's not an optical illusion. ஆனால் இது ஒரு கண் பார்வையின் பொய்த் தோற்றம் அல்ல. That's the truth, for scientific research proves that it's the truth. அது உண்மையாக இருக்கிறது. அதில் அது உண்மைதான் என்று விஞ்ஞான ஆராய்ச்சி நிரூபிக்கிறது. So the Lord Jesus has did this. எனவே இயேசு கிறிஸ்து அதை செய்தார். What do you think it is then, you say, Brother Branham? அப்படியானால் சகோதரன் பிரண்ணாம், அது என்னவென்று நீ நினைக்கிறீர் என்று நீங்கள் கூறலாம். I believe that it is the same pillar of fire that led the children of Israel from Egypt to Palestine. எகிப்திலிருந்து பலஸ்தீனாவுக்கு இஸ்ரவேல் பிள்ளைகளை வழிநடத்தின அதே அக்னி ஸ்தம்பம் தான் இருவென்று நான் விசுவாசிக்கிறேன். I believe it's the same angel of light that come in the jail and come into St. Peter and touched him and went forward and opened the door and put him out into the light. சிறைச்சாலையினுள் வந்து பரிசுத்த பேதுருவை தொட்டு முன்பாக போய் கதவை திறந்து அவனை வெளிச்சத்துக்கு கொண்டு போனே அதே ஒளியின் தூதன்தான் இருவென்று நான் விசுவாசிக்கிறேன். I believe it is Jesus Christ, the same yesterday, today and forever. அது நேற்று மீண்டும் என்றும் மாறாதவரான அதே இயேசு கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். Amen. He's the same Jesus today that he was yesterday. Amen. நேற்று இருந்த அவரே இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்துவாயிருக்கிறார். He will be forever the same Jesus. அவர் என்றென்றைக்கும் அதே இயேசுவாயிருப்பார். While I'm talking about that same light. நான் அதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் போது அதே ஒளியானது. It's on that picture. அந்த படத்தில் இருக்கின்ற அதே ஒளியானது. It's on standing not 2 feet from where I'm standing right now. இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கின்ற இடத்திலிருந்து சுமார் 2 அடி தூரத்தில் அந்த ஒளி இருந்தது. That's right. I can't see it with my eyes, but I know it's standing here. அது உண்மை. என்னுடைய கண்களை கொண்டு என்னால் அதை காண முடியவில்லை. ஆனால் அது இங்கே நின்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் அறிவேன். I know it's standing within inside of me right now. இப்பொழுது என்னுடைய உள்பாகத்தில் அமர்ந்திருக்கிறது என்பதை நான் அறிவேன். Oh, if you can only know the difference. ஓ, உங்களால் மட்டும் அந்த வித்தியாசத்தை அறிய முடிந்தால். Oh, when the power of Almighty God catches and how things look different. அப்பொழுது சர்வவல்லமுள்ள தேவனுடைய வல்லமை பிடித்துக் கொள்ளுகிறது. எப்படி காரியங்கள் வித்தியாசமாய் காணப்படுகிறது என்பதை உங்களால் மட்டும் அறிய கூடுமானால் நலமாயிருக்கும். That's a challenge. Anybody. அது எவருக்கும் ஒரு சவாலாயிருக்கிறது. I wasn't going to pray for no sick people. I was going to make a committal. நான் எந்த ஒரு வியாதியஸ்தருக்காகவும் ஜெபிக்க போவதில்லை. நான் ஒரு ஒப்பு கொடுத்தல செய்ய போகிறேன். But the vision's hanging over the people. ஆனால் தரிசனங்களோ ஜனங்களின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது.
God knows it. தேவன் அதை அறிவார். I ain't going to call no prayer line. I'm just going to leave you sit there. How many of you people don't have a prayer card? Let's see your hands. நான் ஜெப வரிசையையும் அடைக்க போவதில்லை. நீங்கள் அங்கே உட்கார்ந்திருங்கள். உங்களில் எத்தனை பேர்களிடம் ஜெப அட்டைகள் இல்லை. உங்களுடைய கரங்களை நாங்கள் காணட்டும். Somebody don't have a prayer card. Do not have a prayer card. ஜெப அட்டை இல்லாத யாராவது கரத்தை உயர்த்துங்கள். இங்கே உட்கார்ந்திருக்கின்ற கருத்து சகோதரியே, உங்களுடைய கரம் உயர்த்தப்பட்டிருக்கிறதை நான் காண்கிறேன். அது சரிதானே? ஒரு நிமிஷம் அப்படியே எழும்பி நில்லுங்கள், அதனால் உங்களை தனித்து காட்ட முடியும். பரிசுத்த ஆவியானவர் என்ன கூறுவார் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நீங்களோ மிகுதியான உத்தமத்தோடு என நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். You have no prayer card? உங்களிடத்தில் ஜெப அட்டை இல்லையா? If Almighty God would reveal to me what your trouble? உங்களுக்குள்ள தொல்லை என்னவென்று சர்வ வல்லமையுள்ள தேவன் எனக்கு வெளிப்படுத்துவாரானால். I'm just doing this for a start, just to get started. ஒரு துவக்கத்திற்காக நான் இதை செய்கிறேன், துவங்குவதற்காக செய்கிறேன். You believe me to be you know there's nothing. நீங்கள் என்னை விசுவாசிக்கிறீர்களா? அங்கே ஒன்றுமில்லை என்று உங்களுக்கு தெரியும். There's not one good thing about me. If you're a married woman, I'm no more than your husband. என்னை குறித்து ஒரு நன்மையான காரியமும் இல்லை. நீங்கள் ஒரு திருமணமான ஸ்திரீயானால் உங்களுடைய புருஷனை காட்டிலும் நான் ஒன்றும் அதிகம் இல்லை. I'm just a man. நான் வெறுமென ஒரு மனிதன். But Jesus Christ is the Son of God. And he sent his spirit to vindicate these things. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். இந்த காரியங்களை எல்லாம் ரூபகாரப்படுத்த அவருடைய ஆவியை அவர் அனுப்பியிருக்கிறார். உங்களோடு தொடர்பு கொள்ள எனக்கு எந்த ஒரு வழியும் இல்லை என்று உங்களுக்கே தெரியும். உங்களுடைய கோளாறு என்னவென்று தேவன் எனக்கு கூறுவாரானால், will you believe with all your heart? உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிப்பீர்களா? God bless you. Then your high blood pressure has left you. தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்படியானால் உங்களுடைய அதிகப்படியான ரத்த அழுத்தம் உங்களை விட்டு போய்விட்டது. That's what you had, wasn't that right? உமக்கு இருப்பது அதுதான். அது சரியில்லையா? அப்படியானால் உட்காருங்கள். You just believe that one time. நீங்கள் அதை ஒருமுறை விசுவாசியுங்கள். I challenge anybody to believe it. அதை விசுவாசிக்கும்படி நான் எவருக்கும் சவால் இடுகிறேன். Look here, let me tell you something. இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். Martha coming to the Lord Jesus. இயேசு வண்டை மாத்தால் வந்து கொண்டிருந்த போது, that gift would never operate there if the Father had already showed him what he was going to do. அந்த வரம் ஒருபோதும் கிரியை செய்திருக்காது. அவர் என்ன செய்ய போகிறார் என்று பிதாவானவர் ஏற்கனவே காண்பித்த பிறகு, it never operated, but she said, Lord. அது ஒருபோதும் கிரியை செய்யாது. ஆனால் அவளோ, கர்த்தாவே, if thou would have been here, my brother would not have died. நீர் இங்கே இருந்திருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் கூட நீர் தேவனிடத்தில் கேட்டுக் கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால், அவரோ, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்று சொன்னார். அவள் இதை தான் கூறினார். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, I believe that everything you've said is the truth. I believe you're the Son of God that was to come into the world. நீர் கூறின எல்லா காரியங்களும் சத்தியம் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றால், அது அவளுடைய தாழ்மையான அணுகுமுறையாயிருந்தது. அம்மாளே, நீங்கள் வித்தியாசமாக உணர்கிறீர்கள் இல்லையா? ஆம், அது சரியே. அந்த சிறிய ஸ்திரீ உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களும் கூட மூட்டு வியாதியாலும் ஸ்திரீகளுக்குள்ள தொல்லையினாலும் கஷ்டப்படுகிறார்கள். Isn't that right, lady? அது சரிதான் அம்மா. Stand up just a minute. The little lady with the red dress on. ஒரு நிமிடம் எழும்பி நில்லுங்கள். சிவப்பு ஆடை அணிந்துள்ள அந்த சிறிய அம்மாள், you're so close, the vision come to you. நீங்கள் அவ்வளவு நெருக்கமா இருந்ததினால் தரிசனம் உமக்கு வந்தது. Arthritis, female trouble, is that right? மூட்டு வியாதி, ஸ்திரீகளுக்குள்ள தொல்லை, அது சரிதானே? Here's something in your life. You got a good straight look to you. இதோ உங்கள் ஜீவியத்தில் உள்ள ஏதோ காரியம், உம்மை நேராக பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. You got a lot of worry on your life. உங்களுடைய ஜீவியத்தின் மேல் உங்களுக்கு அதிக கவலை இருக்கிறது. A lot of trouble.
அருகே தொல்லை இருக்கிறது. That troubles about your loved one. அந்த தொல்லை நீங்கள் நேசிக்கின்றவர் நிமித்தமாக இருக்கிறது. It's your husband. He's a drunkard. அது உங்களுடைய புருஷனே, அவர் ஒரு குடிகார். He won't go to church. அவர் சபைக்கு போக மாட்டார். If that's right, raise your hand. அது சரி என்றால் உங்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். God bless you, lady. அம்மா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. Go home now and receive your blessing. You're healed. இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு போய் உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் சுகமாக்கப்பட்டீர்கள். Turns light around you. உங்களை சுற்றிலுமாக வெளிச்சம் இருக்கிறது. Man sitting right next to you in there. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கும் அங்கே அந்த மனிதனும் கூட. You, sir. உம்மைதான் ஐயா. You believe? நீர் விசுவாசிக்கிறீரா? With all your heart? முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறீரா? You've lost one of your senses. உம்முடைய புலன்களில் ஒன்றை நீர் இழந்து போனீர். That's the sense of smelling. Isn't that right? If it is, wave your hand. அது வாசனையை அறியக்கூடிய புலனாகும். அது சரிதானே? அப்படிதான் என்றால் உம்முடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். Put your hand up to your mouth like this. இந்த விதமாய் உம்முடைய கரத்தை உம்முடைய வாயின் மேல் வைத்து. Say, Lord Jesus, I believe you with all my heart. கர்த்தராகிய இயேசுவே, நான் உம்மை என் முழு இருதயத்தோடும் விசுவாசிக்கிறேன். God bless you. Go now, you receive your healing. தேவனுமை ஆசீர்வதிப்பாராக, உம்முடைய சுகத்தை நீர் பெற்றுக் கொள்வீர். Have faith in God. What do you all think about it back in there? Do you believe? தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அங்கே பின்னால் இருக்கிறவர்களே, அதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? பயபக்தியாய் இருங்கள். There's a lady sitting right back over there in a corner. அங்கே பின்னாக மூலையில் ஒரு அம்மாள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். I see that light hanging over. அந்த ஒளியானது அவள் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். That's the only way I can tell what about it. That light's hanging. This light right here is hanging over the lady. அந்த ஒரே வழியினால்தான், அங்கே தொங்கிக் கொண்டிருக்கும் அந்த ஒளியினால்தான் அதை குறித்து என்னால் கூற முடியும். இங்கே இருக்கின்ற அந்த ஒளிதான் அந்த அம்மாளின் மேல் தொங்கிக் கொண்டிருக்கிறது. Maybe just a minute if I can see what it is. ஒரு கால் ஒரு நிமிடத்தில் அது என்னவென்று காணக்கூடுமானால் கூறலாம். It breaks. The lady is suffering with a heart trouble. அது வெளியாகும். அந்த அம்மாள் இருதய வியாதியினால் அவதிப்படுகிறாள். She's looking right to me. அவள் நேராக என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். And her husband sitting next to her. அவளுடைய புருஷன் அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். And her husband has got some sickness. He's just been sick, upset, sick. அவளுடைய புருஷனுக்கு ஏதோ சுகவீனம் இருக்கிறது. சமீபத்தில் சுகவீனமானார். நிலை கலங்கி சுகவீனமாயிருக்கிறார். Isn't that right, sir? ஐயா, நான் கூறுவது சரிதானே? Raise your hands up if that's true. அது உண்மை என்றால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். That's right, you lady with a little scarf there. அது சரி, உங்களைதான். அம்மா, கழுத்தில் ருமால் அணிந்திருக்கிறவளே. The mister, isn't that right? Have you been this kind of upset today? திருவாளரே, அது சரிதானே? நீர் ஒரு விதமாக இன்றைக்கு நிலை கலங்கி இருக்கிறீர் இல்லையா? You have upset your stomach, the man. அந்த மனிதனுக்கு வயிறு சரியா இல்லை. That's right. அது சரிதானே? You all believe with all your heart? நீங்கள் எல்லாரும் உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? Both of you? நீங்கள் இருவருமாக விசுவாசிக்கிறீர்களா? You accept it? நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? Sir, I tell you, you too, I see you. With your hand up. ஐயா, நான் உமக்கு கூறுகிறேன், நீங்களும் கூட கரத்தை உயர்த்திருக்கின்ற உங்களைதான். The habit of smoking, quit doing that. உமக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம் இருக்கிறதாக நான் காண்கிறேன், அதை செய்வதை விட்டுவிடுங்கள். You smoke cigars, you shouldn't do that. நீங்கள் சுருட்டு பிடிக்கிறீர்கள், நீங்கள் அதை செய்யக்கூடாது. Makes you sick, isn't that right? If this wave your hand like this. அது உங்களை சுகவீனமாக்குகிறது. அது சரிதானே? அது உண்மை என்றால் உங்களுடைய கரத்தை இவ்விதமாக கையசைத்து காட்டுங்கள். That's what's upsetting you. It's bad on your nerves. அதுதான் உங்களை நிலைக்கலங்க செய்கிறது. அது உங்களுடைய நரம்புகளை பாதிக்கிறது. Throw the nasty thing away and don't do it no more. அந்த அசுத்தமான காரியங்களை தூக்கி எறியுங்கள். இனி அதை செய்யவே செய்யாதீர்கள். You get over that and be all right. Your wife's heart trouble will leave her. You believe that? நீர் அதை மேற்கொண்டு சுகமாயிரும். உம்முடைய மனைவியின் இருதய கோளாறு அவளை விட்டு நீங்கிவிடும். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Isn't that right? I can't see you from here and you know that. அது சரிதானே? இங்கிருந்து என்னால் உம்மை பார்க்க முடியவில்லை. அது உமக்கே தெரியும். But you're carrying cigars on in your pocket in the front. That's right. ஆனால் உம்முடைய முன் ஜோபியில் சுருட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். அது சரியே? Lay your things out and put your hand over on your wife. அதை எடுத்து வெளியே வைத்து உம்முடைய கரத்தை மனைவின் மேல் வையும். Tell God that you are through with that kind of stuff. You'll go home well. You and your wife will get well.
ஆண்டவிடமான காரியத்தோடு என்னுடைய தொடர்பு முடிந்துவிட்டது தேவனே என்று கூறி வீட்டிற்கு சுகமடைந்தவராக திரும்பி போங்கள். நீங்களும் உம்முடைய மனைவியும் சுகமாகுங்கள். Blessed be the name of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசுவின் நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. You believe with all your heart? உங்களுடைய முழு இருதயத்தோடு நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? This little lady sitting here looking at me here. இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த சிறிய அம்மாள், you're on the front seat here, sitting right here. அங்கே அந்த முன் வரிசையில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் உங்களை தான். Little lady looking at me, sitting right there. ஒரு சிறிய அம்மாள் அங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறாள். You have a prayer card, lady? உங்களிடத்தில் ஜெப அட்டை இருக்கிறதா அம்மா? Right here. இப்பொழுது இங்கே இருக்கிறதா? You don't have any prayer card? உங்களிடத்தில் எந்த ஜெப அட்டையும் இல்லையா? Do you believe with all your heart? உங்கள் முழு மனதோடு விசுவாசிக்கிறீர்களா? You believe that Jesus Christ can make you well? இயேசு கிறிஸ்துவால் உங்களை சுகப்படுத்த முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? What do you think about it? You sit next to her. Do you have a prayer card, lady? அவளுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிற உன்னைதான் இதை குறித்து நீங்கள் என்ன அம்மா நினைக்கிறீர்கள்? உம்மிடத்தில் ஜெப அட்டை இருக்கிறதா? உம்மிடத்தில் இல்லையா? நீங்களும் கூட சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? வயிற்றுக்கோளாறு நீங்கி வழக்கமாக சாப்பிடுவது போன்று சாப்பிட உங்களுக்கு விருப்பமா இருக்கிறதா? இயேசுவானவர் இப்பொழுது உங்களை சுகமாக்குகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து உங்களை சுகமாக்கி விட்டார் என்றால் அப்படி விசுவாசித்தால் எழும்பி நில்லுங்கள். உமக்கு வயிற்றில் குடல் புண்ணினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இல்லையா? அது நரம்பு தளர்ச்சியின் காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. நீண்ட காலமாய் உமக்கு நரம்பு கோளாறு இருக்கிறது. விசேஷமாக பித்தநீர் மற்ற காரியங்களும் அல்லது அவைகள் ஒருவிதமான நீரை உண்டு பண்ணி நீங்கள் உணவருந்தும் போதும் வாயின் பற்களில் சிலுசிலுப்பை உண்டு பண்ணுகிறது. அது உண்மை. ஆம் ஐயா, அது பெப்டிக் குடல் புண். அது உங்களுடைய வயிற்றின் அடியில் இருக்கிறது. அனலில் வாட்டிய ரொட்டியும் வெண்ணையும் சாப்பிடும் போது சில சமயங்களில் அது வயிற்றுக்குள் எரிகின்றது. அது சரிதானா? நான் உம்முடைய சிந்தையை அறியவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது நீர் சுகமாக்கப்பட்டீர், வீட்டிற்கு போய் சுகமாயிருங்கள். இந்த திக்கில் அங்கே பின்னால் இருக்கின்றவர்களே, நீங்கள் என்ன? அங்கே இருக்கின்ற உங்களில் ஜெப அட்டை இல்லாதவர்கள் உங்கள் கரங்களை உயர்த்துங்கள். ஜெப அட்டை இல்லாத யாராவது? சரி, பயபக்தியாயிருங்கள். உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசியுங்கள். உயரே அங்கே அலங்கத்தில் இருக்கிற உங்களை குறித்து என்ன? தேவனில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். It's only His sovereign grace. என்னில் நானே இதை செய்ய முடியாது, அது முற்றிலுமாக அவருடைய ஒப்பற்ற கிருபையாயிருக்கிறது. Do you believe? நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? I can only say as He shows me, as your faith. அவர் எனக்கு காட்டுகின்றதினால் என்னால் கூற முடிகின்றது, அது உங்களுடைய விசுவாசம். I say that to shake your faith. உங்களுடைய விசுவாசத்தை குலுக்கும்படியாய் நான் அதை கூறி, then see which way He'll lead me. அதற்கு பிறகு என்னை எந்த வழியாய் அவர் நடத்துவார் என்று பார்ப்பேன். நீங்கள் அதை உணர்கிறீர்களா? இது உங்களுடைய சகோதரன் அல்ல. நீங்கள் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதை செய்கிறது நான் அல்ல, உங்களுடைய விசுவாசம் தான் இதை கிரியைக்குள்ளாக்குகிறது. என்னால் அதை கிரியைக்குள்ளாக்க முடியாது. உங்களுடைய விசுவாசம் அதை கிரியைக்குள்ளாக்குகிறது. அதை கிரியைக்குள்ளாக்க எனக்கு எந்த வழியும் இல்லை. Just a minute. In this corner. ஒரு நிமிஷம், இந்த மூலையில் I see a colored man sitting there, kind of elderly with the glasses on. அங்கே ஒரு கருத்த மனிதன், ஒரு விதமாக மூத்தவராய் கண் கண்ணாடி அணிந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். You have a prayer card, sir? உங்களிடத்தில் ஒரு ஜெப அட்டை இருக்கிறதா ஐயா? Stand up on your feet a minute. ஒரு நிமிடம் எழும்பி காலூன்றி நில்லுங்கள். You believe me to be God's servant? நான் தேவனுடைய ஊழியக்காரனாய் இருக்கிறேன் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? With all your heart?
உங்கள் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? You're thinking about somebody else, aren't you? நீங்கள் வேறு யாரை குறித்தோ நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா? That's right, wave your hand. அது சரிதான் என்றால் உங்களுடைய கரத்தை அசைத்து காட்டுங்கள். Not because it's me, your brother. உங்களுடைய சகோதரனாகிய நான் என்ற காரணத்திற்காக அல்ல. Now you don't have a prayer card. There wouldn't be no way of you ever getting in line because you ain't got a prayer card. உங்களிடத்தில் ஒரு ஜெப அட்டை இல்லை. ஜெப வரிசையில் நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு அங்கே எந்த ஒரு வழியும் இல்லை. ஏனென்றால் உங்களிடத்தில் ஒரு ஜெப அட்டையும் இல்லை. இப்பொழுது உங்களில் யாரிடத்திலாவது ஜெப அட்டை இருந்தால் நீங்கள் எழும்பி நிற்க வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் ஜெப வரிசையில் வந்து நிற்க உங்களுக்கு ஒரு தருணம் கிடைக்கும். பாருங்கள். ஆனால் அந்த ஒளியானது அவருக்கு மேலாக தொங்கிக் கொண்டிருக்கிறதை நான் காண்கிறேன். It's never broke to a vision yet. அது இன்னமும் ஒரு தரிசனமாக வெளியாகவில்லை. I cannot heal you, brother. சகோதரனே, என்னால் உங்களை சுகப்படுத்த முடியாது. I cannot. என்னால் முடியாது. Only God can do that. தேவனால் மட்டுமே அதை செய்ய முடியும். But you've got faith, you're believing. ஆனால் உம்மிடத்தில் விசுவாசம் இருக்கிறது. நீங்கள் விசுவாசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். And there's something it's caused it some way. அங்கே ஏதோ காரியம் இருக்கின்றது. அது ஏதோ வழியாய் உண்டு பண்ணி இருக்கிறது. If Almighty God will tell this man what's his trouble, will the rest of you receive your healing? சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த மனிதனுடைய தொல்லையை இந்த மனிதனுக்கு கூறினால் எஞ்சியுள்ள யாவரும் உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்வீர்களா? There's a man perfectly standing 10, 15 yards away from me. எனக்கு 10 அல்லது 15 அடிகளை தாண்டி அங்கே ஒரு மனிதன் பரிபூர்ணமாய் நின்று கொண்டிருக்கிறார். I never seen him in my life. என்னுடைய ஜீவியத்தில் நான் அவரை கண்டதே இல்லை. He's just a man standing there. அவர் அங்கே நின்று கொண்டிருக்கிற ஒரு சாதாரண மனிதன். If Almighty God will reveal what's wrong with that man, every one of you ought to walk right out of here a well person. சர்வ வல்லமை உள்ள தேவன் அந்த மனிதனுடைய கோளாறு என்னவென்று வெளிப்படுத்துவார். ஆனால் நீங்கள் ஒவ்வொருவரும் இங்கே இருந்து சுகமடைந்தவர்களாக வெளியே நடந்து செல்ல வேண்டும். What more can God do? இதற்கு மேல் தேவன் என்னதான் செய்வார்? Is that right? அது சரிதானே? Sir, ஐயா, there's nothing wrong with you. உம்மிடத்தில் எந்தவித கோளாறும் இல்லை. You're weak, have a little getting up at night, prostrates and so forth. நீங்கள் பலவீனமாய் இருக்கிறீர்கள். இரவு நேரங்களில் சிறிது எழுந்து கொள்ளுகிறீர். பலவீனம் அடைகிறது முதலானவைகள். But that's not what your trouble. ஆனால் உமக்குள்ள தொல்லை அதுவல்ல. Your trouble is concerning your boy. உமக்குள்ள தொல்லை உம்முடைய பையனை பற்றியதே. And your boy is in some kind of a state institution. உம்முடைய மகன் ஏதோ விதமான அரசாங்க ஸ்தாபனத்தில் இருக்கிறார். And he has a dual personality. அவனுக்கு இரட்டை தோற்றம் இருக்கிறது. Is that right? Wave your hand if that's right. அது சரிதானே? சரி என்றால் கரத்தை அசைத்து காட்டும். That's exactly right. அது அப்படியே சரியே. How many believes now that Jesus Christ, the Son of God, is standing here? தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார் என்று இப்பொழுது எத்தனை பேர்கள் விசுவாசிக்கிறீர்கள்? Let's stand and offer praise and receive our healing. நாம் எழுந்து நின்று துதிகளை செலுத்தி நம்முடைய சுகத்தை பெற்றுக் கொள்வோமாக. Almighty God, author of life, giver of every good gift. சர்வ வல்லமை உள்ள தேவனே, ஜீவனின் பிறப்பிடமே, எல்லா நன்மையான வரங்களையும் கொடுப்பவரே. You're here, the same Lord Jesus Christ, the same yesterday, today, and forever. நீர் இங்கே இருக்கிறீர். நேற்று மீண்டும் என்று மாறாத அதே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவாகிய நீர் இங்கே இருக்கிறீர். And Satan, you bluffed these people long enough. சாத்தானே, போதுமான காலம் நீண்ட ஜனங்களுக்குள் பொய் சொல்லி ஏமாற்றி இருக்கிறாய். Come out of them. அவர்களை விட்டு வெளியே வா. I adjure thee by the living God, whose presence is here now in a form of a pillar of fire. அக்கினி ஸ்தம்பத்தின் வடிவில் இப்பொழுது இங்கே இருக்கின்ற ஜீவிக்கின்ற தேவனுடைய சமூகத்தினால் leave these people and come out of them in the name of Jesus Christ. Every one of you raise your hands and praise God and receive your healing. Everyone. இந்த ஜனங்களை விட்டு வெளியேறும்படி நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விட்டு நீ வெளியே வா. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் கரங்களை உயர்த்தி தேவனை ஸ்தோத்தரித்து உங்களுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
Hallelujah, hallelujah, hallelujah.